हेलो। வணக்கம் நண்பர்களே, வணக்கம் நண்பர்களே. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள். கலந்துரையாடும் நிகழ்வினுடைய 100வது நாள். தொடர்ச்சியாக கடந்த 99 நாட்களாக, அல்லது இன்றையும் சேர்த்து 100 நாட்களாக, பல்வேறு ஆளுமைகளை கொண்டு நாம் நமது சிந்தனைகளை புதுப்பித்துக் கொண்டிருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் அமைப்பை சார்ந்த அண்ணன் தீபக் அவர்கள் வந்திருந்தார்கள், சுப வீரபாண்டியன் அவர்கள் வந்திருந்தார்கள், பூ உலகின் நண்பர்களாக இருக்கிற சுந்தரராஜன் அவர்கள் வந்திருந்தார்கள், வழக்கறிஞர் அருள்மொழி அவர்கள், அன்பிற்குரும் போற்றுதலுக்குரிய ஓவியா அவர்கள் என்று சுந்தரவள்ளி அவர்கள் என்று பலரும் இங்கே வந்திருக்கிறார்கள். பல்வேறு நண்பர்களுடைய நூல்களை நாம் திறனாய்வு செய்திருக்கிறோம். உடல் நல அரங்குகளை குறித்து பேசக்கூடிய மிகச்சிறந்த மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள். நமக்கு தன்னம்பிக்கை பயிற்சி அளிக்கக்கூடிய பல்வேறு தன்னம்பிக்கையாளர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று நமது அரங்கிற்கு மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் உரிய பிரியா பாபு அவர்கள் வந்திருக்கிறார்கள். திருநங்கை சமூகத்திற்கான செயல்பாட்டாளராக மிக முன்னணியில் இருக்கக்கூடியவர் பிரியா பாபு அவர்கள். அது மட்டுமல்ல, எழுத்தாளர், தொடர்ந்து நூல்களை எழுதி கொண்டிருக்கிறவர். அவருக்கு பின்னாடி இருக்கிற நூல் வரிசையை பார்த்தால் நமக்கே வியப்பா இருக்கும். என்னுடைய புத்தகங்கள் கூட பெயர் தெரியாம இப்படி அடுக்கி இருக்கிறேன். அவங்க மிகச்சரியாக அடுக்கி வைத்திருக்கிறார்கள். ஆவணப்பட இயக்குநராகவும் இருக்கிறார். திருநங்கையர்களுக்கான ஆவண காப்பகத்தையும் அவர் தொடர்ந்து செய்து வருகிறார். அவரை குறித்த சிறப்பு அறிமுகத்தினை இசைப்பாடல் நிகழ்ச்சிக்கு பிறகு நாம் அறிமுகம் செய்வோம். நாம் நமது நிகழ்ச்சியில் நாள்தோறும் நல்லிசை பகுதியில் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய புரட்சி கோயில் செந்தில் வேலன் அவர்களுடைய இசைப்பாடலோடு இன்றைய 100வது நாள் நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கவிஞர் வைரமுத்து அவர்கள் எழுதிய ஒரு பாடல். பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, லலலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே, மண்மேலே துள்ளும் மான் போலே பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, லலலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம், தோளோடு ரோஜா ரெண்டும் உறங்கும், கள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும், ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும். என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம், தோளோடு ரோஜா ரெண்டும் உறங்கும், கள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும், ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும். தென்னை இளஞ்சோலை பாழைவிடும் நாளை, தென்னை இளஞ்சோலை பாழைவிடும் நாளை, கையிரண்டில் அள்ளி கொண்டு காதோடு அன்னை மனம் பாடும் கண்கள் மூடும். பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, லலலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தால் காலடியில் பூமி எல்லாம் அடங்கும், சிங்கார தங்கம் ரெண்டும் தேர் போல வளர்ந்தால் ஆகாயம் வந்து இங்கே வணங்கும். ஆளான சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தால் காலடியில் பூமி எல்லாம் அடங்கும், சிங்கார தங்கம் ரெண்டும் தேர் போல வளர்ந்தால் ஆகாயம் வந்து இங்கே வணங்கும். உங்களால் தானே உயிர் சுமந்தேனே, உங்களால் தானே உயிர் சுமந்தேனே, கந்தலிலே முத்துச்சரம் காப்பாற்றி கட்டி வைத்தேன் நானே, பாசம் தானே.
பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா லலலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா அலை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்ணேலே துள்ளுமான் போலே மண்ணேலே துள்ளுமான் போலே பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா நன்றி. ஆமா, ரொம்ப அருமையான பாடல் இல்லையா? நம்ம சிறப்பழைப்பாளரும் அவங்க மைக் மியூட்ல இருந்தது, அவங்களும் பாடிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அழகான பாடலை தேர்வு செய்து நாள்தோறும் பாடி வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் ரொம்ப அழகான ஒரு பாடலை பாடுகிறீர்கள். தொடர்ந்து தமிழிசைவாணர் செல்லங்குப்பம் சுப்பிரமணிய அவர்கள். அனைவருக்கும் மாலை வணக்கம். மக்கள் கவிஞர் லெனின் பாண்டி அவர்கள், லெனின் சுப்பை அவர்கள் எழுதிய இசை போர் என்ற பாடல் தொகுப்பில் இருக்கின்ற ஒரு பாடலை பாடுகிறேன். மானுடத்தின் அழகான நங்கையராம், மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையராம், மானுடத்தின் அழகான நங்கையராம், மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையராம், மூன்றாம் பாலினத்தின் தோழியரா, சான்றோர் அழைத்த பெயர் திருநங்கையா, மானுடத்தின் அழகான நங்கையரா, மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையரா, ஆணாக உருவெடுத்தோம் பெண்ணாக உணர்வு பெற்றோம், இருபாலின் ஓருடலாயமையின்றி யார் இருக்கார், எமக்குள்ளே பலர் இருக்கார், மானுடத்தின் அழகான நங்கையரா, மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையரா, திரு என்பது ஆணாகும் நங்கை என்றால் பெண்ணாகும், ஆணும் பெண்ணும் இணைந்த கலவை அழகியதோர் மொழியாகும், அர்த்தநாதீஸ்வரராகும், மானுடத்தின் அழகான நங்கையரா, மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையரா, அரவாணி அலி என்று அழைத்த காலம் போயிருச்சு, பொட்டை என்றும் ஒன்பது என்றும் இட்ட பேரு மறைஞ்சாட்சி, திருநங்கை விருதாட்சி, மானுடத்தின் அழகான நங்கையரா, மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையரா, அழகான ஒப்பனையில் அண்ணம் போல இடையசைத்து, தேவதை போல் நடந்து வந்தாள் தெருவெங்கும் தரிசனம்தான், அழகான ஒப்பனையில் அண்ணம் போல இடையசைத்து, தேவதை போல் நடந்து வந்தாள் தெருவெங்கும் தரிசனம்தான், திரும்பி பார்ப்பாவிகள்தான், மானுடத்தின் அழகான நங்கையரா, மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையரா, பிச்சை என்று கேட்பதில்லை கையை தட்டி பெரும் வழக்கும், கடை கடையாய் ஏறுகிறோம் காசு கேட்டு யாசிக்கிறோம், கஷ்டத்திலே வாழுகிறோம், மானுடத்தின் அழகான நங்கையரா, மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையரா, பாலியல் தொழில் செய்ய எமக்கு ஏதும் விருப்பம் இல்லை, புது கடைகள் திறக்கும் போது பூசை செய்து பணம் பெறுவோ, பாலியல் தொழில் செய்ய எமக்கு ஏதும் விருப்பம் இல்லை, புது கடைகள் திறக்கும் போது பூசை செய்து மனம் தருவோ, அம்மாவாசை சிருஷ்டி செய்வோ,
மானுடத்தின் அழகான நங்கையரா, மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையரா, பதினான்கு வயதினிலே புரியாத பாலுணர்வு பெண்மைக்குள் நாங்கள் எல்லாம் புதிதாக பிறப்பெடுப்போ. பதினான்கு வயதினிலே புரியாத பாலுணர்வு பெண்மைக்குள் நாங்கள் எல்லாம் புதிதாக பிறப்பெடுப்போ. சிறகடித்து வான் பரப்போ மானுடத்தின் அழகான நங்கையரா, மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையரா. தாய் தந்தை வெறுத்த போதும் சாதி சனம் துரத்தும் போதும் சாவதற்கு துணியவில்லை சவாளாய் வாழுகிறோ. தாய் தந்தையர் வெறுத்த போதும் சாதி சனம் துரத்தும் போதும் சாவதற்கு துணியவில்லை சவாளாய் வாழுகிறோ. சாதனைகள் பல புரிவோ மானுடத்தின் அழகான நங்கையரா, மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையரா. ஆமா, மானுடத்தின் அழகான நங்கையரா, மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையரா. மூன்றாம் பாலினத்தின் தோழியரா, மூன்றாம் பாலினத்தின் தோழியரா, சான்றோர் அழைத்த பெயர் திருநங்கையா, சான்றோர் அழைத்த பெயர் திருநங்கையா. மானுடத்தின் அழகான நங்கையரா, மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையராம், இந்த மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையராம், மன்னர்களை ஆட்டுவித்த மங்கையராம். நன்றி. பொருத்தமான ஒரு பாடலை சரியான நிகழ்ச்சியில் ஐயா அவர்கள் பாடியிருக்கிறார்கள். இரண்டு பாடகர்களுக்கும் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய நண்பர்கள் வேலரசு ரத்னப்புகழின் சார்பாக நன்றி. இப்பொழுது நாம் சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கிற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பிரியா பாபு அவர்கள், அறவாணிகள் சமூக வரைவியல், கோவை நிர்மலா கல்லூரி, மதுரை மீனாட்சி கல்லூரியில் பாடத்திட்டமாக உள்ள மூன்றாம் பாலின் முகம், வெற்றி படிக்கட்டுகள் உள்ளிட்ட நூல்களை எழுதியிருக்கிறார். அவர் எழுதியிருக்கிற நூல்கள் கல்லூரிகளிலே பாடத்திட்டமாக வைக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் திருநங்கையர் வழக்காறுகள் என்ற ஆவணப்படத்தினையும் பிரியா பாபு அவர்கள் இயக்கியிருக்கிறார். வானம் தாண்டி என்ற பெயரில் இசை ஆல்பம் வெளியிட்டிருக்கிறார். டிரான்ஸ் மீடியா என்ற யூடியூப் சேனலை தொடங்கி நடத்தி வருகிறார். இந்தியாவிலேயே முதன்முறையாக திருநங்கையருக்கான ஆவண மையத்தை மதுரையில் நடத்தி வருகிறார். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய அவர்களோடு கோத்தி என்கிற குறும்படத்தை எடுக்கிற போது, அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர் என்ற அடிப்படையில் அந்த படக்காட்சிகளின் போது உடன் இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்தது என்ற மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு, இன்றைக்கு திருநங்கை சமூகம் தான் நான் அடிக்கடி சொல்வதைப் போல விளிம்பு நிலை மக்களாக இருக்கிற பலரும் இருக்கிறார்கள். மாற்றுத்திறனாளிகள், அனாதைகள், குழந்தை தொழிலாளர்கள், முதியவர்கள், விதவைகள் என்று இருக்கிற பலரிலும் நாம் பேரன்பு செலுத்த வேண்டியவர்கள் யார் என்று சொன்னால் திருநங்கை சமூகத்தை சேர்ந்தவர்கள்தான். ஏனென்றால் மற்ற விளிம்பு நிலை மக்களை எல்லாம் பெற்றோர்கள் அரவணைக்கிற நிலையினை பார்க்கிறோம். ஆனால் சொந்த பெற்றோர்களாலேயே துரத்தி அடிக்கப்படுகிற மிக கொடுமையான உயிர் அச்சத்தை சுமந்து கொண்டு வாழ்கிற துயரத்திற்குரியவர்கள் திருநங்கையர். தொல்காப்பியம் கூட இவர்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் என்பதை சொல்லியிருக்கிற தமிழ் இலக்கிய மரபை பார்க்கிறோம். சமூகத்தில் இருவேறு நிலைகளை பார்க்கிறோம். அர்த்தநாரி என்ற இறைவனை வணங்குகிற நிலையையும், திருநங்கையராக வருகிறவர்களை கேலி செய்கிற நிலையும் இருக்கிறது. இன்றைய சமூகத்தில் மிக முக்கியமான செயல்பாடுகளில் படைப்பாளிகளுக்கும் நம்மை போன்ற சிந்தனையாளர்களுக்கும் இருக்கிறது. அது திருநங்கையர்கள் குறித்த செயல்பாடுகளை அறிந்து கொள்வதும் அவர்களுடன் உடன் நிற்பதும் ஆகும். பிரியா பாபு அவர்கள் அடுத்த 45 நிமிடங்களுக்கு திருநங்கையர் வாழ்வும் வரலாறும் என்ற தலைப்பில் நம்மிடத்திலே உரையாற்றுவார்கள். அதற்கு பிறகு அரை மணி நேரம் கலந்துரையாடல் நிகழ்வாக அமையும். இந்த நிகழ்வு முடிந்த பிறகு 7 மணிக்கு மீண்டும் இணைந்து நாம் 100வது நாள் கொண்டாட்டத்தை நடத்துவோம்.
நண்பர்கள் தாமதமாக வந்தவர்களுக்கு நீங்கள் கலந்துரையாடலோ மற்ற நேரத்திலோ எனக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை முன்பே தெரிவித்திருக்கிறீர்கள். செய்தி பெட்டியில் மட்டும் வாழ்த்துக்களை தெரிவிங்கள், ஒலிவாயில் தெரிவிக்க வேண்டாம் என்ற கோரிக்கையை மீண்டும் வைத்து இப்பொழுது பிரியா பாபு அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்க. தொடர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். கலந்துரையாடல் குழுவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா 100வது நாள் நிகழ்வுல என்ன அழைத்திருக்கிறீங்க, ரொம்ப சிறப்பா எனக்கு தோணுது. இன்னொன்று, தமிழிலையன் ஐயாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அது சொல்லதான் வேணும், என்ன சொன்னாலும் ஐயா மறுப்பு தெரிவித்தாலும் ஸோ அந்த நேரத்தில் என்னை அனைத்து சிறப்பு செய்யறது சந்தோஷமா இருக்குது. அதோட வந்து இந்த நினைக்க நிகழ்வை வந்து ஒருங்கிணைத்த ரத்னவேலு ஐயா, ரத்ன புகழேந்தி ஐயா, வேலரசு ஐயாவுக்கு ரொம்ப நன்றிகள். அதோட இந்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, ஏன்னா திருநங்கைகள் குறித்து தொடர்ந்து நிறைய மேடை இதில் பேசிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஆனால் அந்த 100வது நாள் நிகழ்வு அப்படின்றது ரொம்ப நெகிழ்ச்சியான இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த பாடகர் ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப மனம் கவர்ந்த பாடல்களை நீங்க பாடுனீங்க. ஏன்னா அந்த முதல்ல பாடின தொடர் பாடின பாடல் உண்மையில சின்ன வயசுல எப்படி தாயோட இருக்கணும், குழந்தைகள் எவ்வளவு அன்பா இருப்பாங்க அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டான ஒரு பாடலா இருக்குது. ஏன்னா அந்த அந்த பாடல்லாம் என்னோட சின்ன வயசுல நான் நிறைய பாடி தெரிஞ்சிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி அந்த உணர்வோட பாடி. அதனாலதான் நானும் அதை தொடர்ந்து உங்களோட தேர்ந்து பாடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. ரெண்டாவது செல்லக்குப்பம் சுப்பிரமணிய ஐயாவுடைய அந்த பாடல் உண்மையில ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது. எனக்கு கண் எனக்கு கலங்கிச்சு அந்த பாடல் கேட்கும் போது. ஒரு திருநங்கையோட வாழ்வியல அப்படியே ஒட்டுமொத்தமா விரித்த பாடலா அந்த பாடலை நான் பாக்குறேன். நிச்சயமா அதை வந்து பதிவு செய்து அந்த பாடலை பதிவு செஞ்சு அதை வந்து வெளியிடணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். முடிந்தால் அதை நடிக்கிறதுக்கு நாளா ரெடியா இருக்கிறேன். ஸோ இந்த தகவலோடு இன்றைக்கு வந்து தலைப்பு இடையினம் திருநங்கைகள் வாழ்வும் வரலாறும் என்ற தலைப்புல நம்ம பேசுறோம். பொதுவா பேசணும் அப்படின்றதுல இருந்து ஆரம்பிக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி திருநங்கை குறித்து ஒரு பெரிய மிகப்பெரிய சமூக புரிதல் என்னவா இருக்குதுன்னா, கடை கேட்பாங்க இல்லைன்னா பாலியல் தொழில் பண்ணுவாங்க, அதை ஒட்டிதான் அதுதான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிம்பமா இருக்குது. அப்ப இந்த திருநங்கையுடைய வாழ்வு என்னவா இருக்குது, இவருடைய வரலாறு என்னவா இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் இன்றைக்கு நாம வந்து இந்த நிகழ்வை வந்து ஐயா ஒருங்கிணைச்சிருக்கிறாங்க. திருநங்கைகளுடைய இந்த வாழ்வையும் வரலாறையும் தெரிஞ்சுக்கும் முன்னாடி முதல்ல திருநங்கைகள் யார் அப்படின்றதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமா பாக்குறேன். ஏன்னா ஒரு சமூகத்தை புரிந்துவதற்கு முன்னாடி அவளுடைய நிலை, அவளுடைய பாலியல் வாழ்வியல் என்னவா இருந்ததுன்றதை பார்க்கணும். அதற்கு முன்னாடி நமக்கு வந்து இந்த ஆண் பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாலின பாகுபாடு நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்றதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த ஆண் பெண் பாகுபாடு நம்ம எப்படி பாக்குறோமோ அதை ஒட்டிதான், அதோட நீசியா தான் திருநங்கையில நம்ம பாக்குறோம் அப்படின்றத நான் எல்லா கூட்டத்திலயும் சொல்ற விஷயம்தான். சோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு குழந்தையோட பிறப்புல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னு நமக்கு ஒரு செய்தி வந்ததுன்னா நம்ம கேட்கிற முதல் கேள்வி ஆனா பொண்ணா, அதுதான் நம்ம கேட்போம் உடனே. சோ எல்லாருக்கும் இந்த ஆண் குழந்தை அப்படின்னா ஒரு சின்ன மகிழ்ச்சி இருக்கும், அதுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். அது இயல்பா எல்லாருக்கும் இருக்கிறோடைய சந்தோஷம் தான். அது வந்து அது உளவியலா பல்வேறு காரணங்கள் இருக்குது. பெண் குழந்தை அப்படின்னா சில பேருக்கு அப்படி கொஞ்சம் முகம் சுண்டும், என்னடா பெண் குழந்தையா, சரி சரி ஓகே, அப்புறம் நம்ம அதை ஒரு மகாலட்சுமி பிறந்திருக்கலாம் அப்படின்னு நம்மளை நாமே சமாதானப்படுத்திக்கக்கூடிய ஒரு மனநிலை எப்போதுமே உண்டு. இப்ப உதாரணமா நான் இருக்கிற மதுரை பக்கம் அப்படிலாம் ஆம்பளை புள்ள பிறந்ததுன்னா உடனே வெற்றா கடாவ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. சோ பொம்பளை புள்ளன்னா ஒரு சாக்லேட்டோட நம்ம நிறுத்திக்குவோம். அதுல என்னன்னா ஆணுனா உயர் உசத்தி அப்படின்ற ஒரு மனநிலை எப்போதுமே நமக்கு இருக்குது. இப்ப இதேதான் வந்து நம்ம கொஞ்ச காலம் கழிச்சு ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படி வருது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு ஆண் குழந்தைக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொன்னா இயல்பாகவே நாம தேடி போற பொருட்கள், அதுக்கு அந்த குழந்தைக்கு அன்பாக இல்லைன்னா அன்பளிப்பு கொடுக்கக்கூடிய பொருட்களை என்ன இருக்கும்னா, ஒரு கிரிக்கெட் பேட்டோ இல்ல ஒரு துப்பாக்கியோ இல்லைன்னா ஒரு சைக்கிளோ, இந்த மாதிரியான விஷயங்களை தான் பெரும்பாலும் ஆண் குழந்தைகளுக்கு நம்ம பரிசு பொருட்களா நம்ம கொடுக்குறோம். இதே பெண் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் அப்படின்னா உடனடியா நம்ம போடுறது உடை வாங்கி தர்றது, அழகு பொருட்கள் வாங்கி தர்றது, இல்லைன்னா பாபி டால் மாதிரி பொம்மை வாங்கி தர்றது. சோ இது ரெண்டுமே நல்லா நீங்க பாக்கலாம், என்ன உளவியல்ல நம்ம இதை வாங்கி தரோம் அப்படின்ட்டு. ஏன் வந்து ஆண் குழந்தைக்கு நம்ம வந்து துப்பாக்கி இல்லைன்னா கிரிக்கெட் பேட்டு இல்லைன்னா சைக்கிள் மோட்டர் பைக்கு மாதிரியும் அந்த மாதிரியான விளையாட்டு சாமான்களும், பெண் குழந்தைகள் அப்படின்னாலே இமீடியட்டா நமக்கு அழகு சாதன பொருட்கள் இல்லைன்னா வந்து இந்த மாதிரி டெடிபேர் பொம்மை இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கித்தரோம். இது நம்ம எல்லாருமே சில பேர் நம்ம பண்ணிருப்போம், நாம இந்த கீழ கலந்துக்கிற எல்லாருமே பண்ணிருக்கிற கூடிய வாய்ப்பு இருக்குது. இது உளவியல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெண் குழந்தைனா அது கொஞ்சம் அழகா இருக்கணும், பெண் குழந்தைனா பொறுப்பா இருக்கணும், பெண் குழந்தைனா இந்த சில 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 கட்டுப்பாடுகள் பொது சமூகத்துல கூடிய சில விஷயங்களோட இருக்கணும். அதனாலதான்
இந்த இந்த மாதிரியான பொருட்களை வாங்கி தரணும், அழகுபடுத்திக்கோ, அதனால அழகு சாதன பொருட்கள் நீங்க வந்து கொஞ்சம் தலைப்பி, நீ கொஞ்சம் பொறுப்பா ஒரு குழந்தைய பாத்துக்கோ, அதனாலதான் டெடிபார் பொம்மை, அந்த மாதிரி செப்பு சட்டி சில ஊர்ல வாங்கி தருவாங்க, நீ சமைச்சு பழகிக்கோ, சமையல்னா பெண்களுக்கான விஷயம் அப்படின்னும், நீ வந்து பைக்கு காரு துப்பாக்கினா நீ வந்து வீரமானவன், நீ வந்து உலகத்தை ஆளக்கூடியவன், நீ வந்து வெளியில் சுத்தக்கூடியவன், அதனால நீ வந்து இந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ளதான் நாம இயல்பாகவே இதை வாங்கித்தரோம். சோ நம்ம என்னைக்காவது ஒரு பெண் குழந்தைக்கு துப்பாக்கி வாங்கி தரோமா அப்படின்னா நிச்சயமா வாங்கி தர மாட்டோம். அப்ப என்னன்னா இந்த உணர்வு வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய அடிப்படையான ஒரு விஷயமா இருக்குது. இதை ஒட்டிதான் நம்ம பாயலை எப்படி பாக்குறோம் அப்படின்ட்டு, அப்ப அந்த குழந்தைக்கு நீ ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்தே நம்ம வளர்க்குறோம், அந்த குழந்தை வளர்றது இல்லை. அந்த 13-14 வயசுல தான் அந்த குழந்தைக்கு தெரியுது நான் ஆனா பொண்ணா அப்படின்றத. ஏன்னா அந்த உடலியல் மாறுபாடு, அந்த வளரம் பருவ மாறுபாடுல தான் அந்த குழந்தை தன்னை ஆணாகவோ இல்லைன்னா தன்னை பெண்ணாகவோ உணர்தல் வந்து அந்த வயசு வரைக்கும் தான். அது வரைக்கும் நாம தான் இந்த மாதிரியான பொது சமூகத்தக்கக்கூடிய சில நியதிகள், ஆண் குழந்தைனா இப்படிதான் இருக்கணும், பொம்பளை பிள்ளைன்னா இப்படிதான் இருக்கணும், அந்த நியதிக்குள்ள குழந்தைகளை நம்ம வளர்க்க ஆரம்பிக்கிறோம். இப்ப இதுல குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு நம்ம இந்த வளரம் பருவம் ஏற்படும் பொழுது சில உடலியல் மாற்றங்கள் நமக்கு ஏற்படும். அது உடனே நமக்கு வெளியில தெரியும். ஒரு குழந்தை வந்து நம்ம ஊர்ல சொல்லுவோம் வந்து பெரிய பொண்ணு ஆகிட்டா அப்படின்றத சொல்லுவோம், சடங்கு வந்தா அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆகிட்டா, இல்லைன்னா பூ பிரீராட்டில் வைக்கணும், சடங்கு வைக்கணும், இப்படி சொல்லி அந்த குழந்தையோட அந்த அந்த பருவ வயது வளரும் பருவத மாற்றத்தை நாம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கணும், எப்படி அந்த குழந்தை நடந்துக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்வதற்கு அம்மா அக்கா அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. இந்த விஷயத்த நம்ம பெரும்பாலும் வெளியில சொல்லிடுவோம். இது காரணம் என்னன்னா குழந்தை வீட்டுல ஒரு பொண்ணு வயசு பண்ணிட்டா அதனால திருமணத்துக்கு தயாராகிட்டா, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் இப்படி சொல்லுவோம். அப்ப இந்த குழந்தையோட அந்த பருவ இது அந்த வளரும் பருவத்துல வரக்கூடிய அந்த சில உடலியல் மாற்றங்கள் ஏற்படும், உதாரணமா ரத்தப்போக்கு ஏற்படுது, சில உடலியல் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது அம்மாவோ அக்காவோ இல்லைன்னா பெண் சார்ந்த இருக்கவங்க வந்து அது குழந்தை சொல்லுவாங்க, நீ இப்படி நடந்துக்கோ அப்படின்ற விஷயங்களை சொல்லுவாங்க. இதே போல நீங்க ஒரு ஆண் குழந்தை பருவ இது எழுதுறான் அப்படின்னா அது தெரியுமானா தெரியாது. இப்ப இந்த குழுவில் இருக்கிற யாரையாவது ஒருத்தங்க நீங்க வந்து எந்த எந்த டேட்ல எந்த தேதியில எந்த கிழமையில வயசுக்கு வந்தீங்க, பெரிய போல பையன் ஆனீங்கன்னு கேட்டா யாருக்கும் தெரியாது. ஆனா பெண் குழந்தைகளுக்கு நம்ம ஈஸியா சொல்ல முடியும், ஏன்னா அது அது அதோட வாலியல் மாற்றம் வேற. அப்ப இந்த ஆண் குழந்தைக்கு அது தெரியாது, அந்த வெளியிலே தெரியாது நம்ம எப்ப வயசுக்கு வந்தோன்றது. நான் கூட விளையாட்டா சொல்வேன், ஆம்பளை பிள்ளைக்கு பொம்பளை பிள்ளை குச்சி கட்டுற மாதிரி ஆம்பளை பெண்ணுக்கும் மாமே பொண்ணு குச்சி கட்டுமா அப்படின்னு கேட்கறது உண்டு. அப்ப இங்க வந்து அந்த அந்த பாலியல் உடல் ரீதியான அந்த மாற்றங்கள் வந்து இந்த ஆண் பையனுக்கு தெரியறது இல்லை. ஆனா அந்த அந்த குழந்தைக்கு சில சில கூறுகள் இருக்கும், உதாரணமா வந்து செம்மன் வெளியேறதா இருக்கலாம், சில விஷயங்கள்ல நான் வந்து பருவ இதை அடைந்துட்டேன் அப்படின்னு ஒரு ஆள் குழந்தைக்கு தெரியும். இப்ப இந்த குழந்தை யார் கைடன் பண்ணுவா? இப்ப வந்து பெண் குழந்தை அம்மா அப்பா கைட் பண்ணுமாது, அம்மாவோ இல்ல அக்காவோ கைட் பண்ற மாதிரி உடலியல் மாற்றத்தை இந்த ஆண் குழந்தைகளை யார் கைட் பண்ணாலும் அப்பா கைட் பண்ண மாட்டாரு, அப்ப நண்பர்கள் தான் கைட் பண்ணுவாங்க. அந்த குழந்தைய வந்து நீ உன்னுடைய உடலியல் மாற்றம் ஏற்பட்டுச்சுன்னா ஒவ்வொரு சந்தேகத்தையும் கேட்கறது யாருன்னா நண்பர்கள்ட்ட தான் கேட்குவான், மச்சா எனக்கு இப்படி இருக்கு, மச்சான் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது, இதை நான் எப்படி வந்து நான் வந்து ஏத்துக்கிறது எடுத்துக்கிறது அப்படின்றது யார்கிட்ட கேட்பான்னா நண்பர்கள் தான். நண்பர்கள் சொல்ற ஆலோசனை அடிப்படையில தான் இந்த ஆண் குழந்தைகளோட அந்த பருவ இதுக்கான மாற்றங்கள் வந்து நிகழும். இது இயல்பான ஒரு விஷயம். இப்ப இதுக்கப்புறம் அந்த ரெண்டு குழந்தை ரெண்டு அந்த ஆண் குழந்தை பெண் குழந்தை அந்த பருவ இது கடந்த போது இயல்பா இருக்கக்கூடிய அந்த எதிர்பாலின ஈர்ப்பு நம்ம சொல்லுவோம், அந்த காதல் அப்படின்ற சொல்லுவோம், அது வந்து வரும். நமக்கு சொல்லுவோம்ல லைட் அடிக்கடி அணைஞ்சு எரியணும், தூக்கம் வரக்கூடாது, பால் கசக்குது, படுக்க நோக்குது அப்படின்ற சில விஷயங்கள்லாம் இயல்பா நடக்கும். இப்ப இதெல்லாம் நடக்கலைன்னா தப்பு, நடக்கலைன்னா கண்டிப்பா அதை டாக்டரை பார்க்கணும்னு நான் ஆரம்பத்திலே சொல்லுவேன். இதெல்லாம் நடக்கணும், ஏன்னா அந்த பருவ இதுல அந்த உடல் ரீதியான பருவ மாற்றம் ஏற்படும் போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த காதல் அந்த அந்த நான் சொல்லுவோம் அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் பண்றது, பிசிக்ஸ் ஒர்க் பண்றதுலாம் நடந்து அதுக்கப்புறம் அதுல சில விஷயங்கள் நடக்கும். இது வந்து இயல்பா ஒரு ஆணுக்கு பெண்ணுக்குமான அந்த அந்த அவளுடைய சின்ன வயசுல இருந்து அந்த பருவ இதுக்குமான ஒரு டிராவல். இப்ப இதுல திருநங்கைகள் எங்க வர்றாங்க, திருநங்கைகள் எங்க வர்றாங்கன்னா நம்ம ஆரம்பத்தை சொல்லும் போது என்னன்னா ஒரு குழந்தை பிறப்பின் அடிப்படையில அந்த பிறப்புறுப்பினுடைய அடிப்படையில தான் நம்ம ஆணா பெண்ணான்னு தீர்மானிக்கிறோம். இப்ப சில குழந்தைகள் பிறப்புறுப்பின் அடிப்படையில ஆணாவோ இல்ல பெண்ணாவோ இருப்பாங்க. குறிப்பா நம்ம திருநங்கைகள் எடுத்துக்கிட்டா குழந்தைகள் வந்து ஆண் குழந்தைகளா தான் பிறப்புறுப்பின் அடிப்படையில இருக்கும். ஆனா இந்த குழந்தையுடைய மனசுக்குள்ள அந்த அந்த வந்து பெண் அப்படின்ற உணர்வு இருக்கும் அப்படின்றதுக்கு நிறைய மெடிக்கல் காரணங்கள் சொல்லப்படுது. இது ஏன் அந்த குழந்தை தன்னை பெண்ணாக சிந்திக்குது, பெண்ணா தன்னை மாற்றிக்கணும்னு நினைக்கிறதுக்கு ட்ரூ ஹெர்மோபிரோட் எக்ஸ்எக்ஸ் குரோமோசோமோட மாறுபாடு இருக்குது, ஹார்மோன் இம்பேலன்ஸ், இப்படி ஏகப்பட்ட மருத்துவ ரீதியான காரணங்கள் சொல்லப்பட்டாலும் எதுக்கு இந்த குழந்தைகள் இந்த மாதிரி திங்க் பண்றாங்க, ஏன் பிறக்கிறாங்க அப்படின்றதுக்கு தெளிவான அறிவியல் ரீதியான காரணம் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா நம்ம வந்து அறிவியல் சொல்லும் போது எக்ஸஸ் குரோமோசோம் ஒன்று அதிகமாயிடுச்சு இல்லைன்னா ட்ரூ ஹெர்மோபிரோட் இப்படி வந்து சொன்னாலும் கூட எதுவுமே இன்னமும் முழுமையாக நிரூபிக்கப்படலை. ஆனால் இப்படிப்பட்ட குழந்தைகள் பிறக்கிறாங்க.
இப்ப இந்த நம்ம ஆண் குழந்தைகளுடைய அந்த அந்த ஜேர்னில பாத்தீங்கன்னா இப்ப எங்க சிக்கல் வரும்னா அந்த பருவ வயதுலதான், வளைதம் பருவத்துலதான் சிக்கல் வரும். என்னன்னா இந்த குழந்தை சின்ன வயசுல இருந்தே தான் வந்து ஒரு பெண் அப்படின்ற விஷயத்தை வந்து உள்வாங்கிறது யார பார்த்தனா அம்மாவையும் அக்காவையும் பார்த்து அந்த அந்த அவங்க மாதிரி நம்ம வளரணும் அப்படின்றது அந்த குழந்தைக்கு தெரியும். ஆனா அதை வந்து சொல்வதற்கோ வெளிக்காட்டுவதற்கோ புரிந்துவதற்கோ வயது அது இருக்காது. ஆனா பருவம் வரும்பொழுதுதான் அந்த அந்த 13-14 வயசு வரும்பொழுதுதான் அந்த குழந்தைக்கு தெரிய வரும் என்னன்னா நான் வந்து இந்த எல்லாரும் சொல்லக்கூடிய ஆம்பளை பையனா இல்லை, எனக்கு என் வீட்டுல ஒரு என்ன அப்பாவோ என்னுடைய அண்ணனையோ மாதிரியே நான் இல்ல, என் உடம்பு ஆணா இருக்குது, ஆனா நான் திங்க் பண்றதெல்லாம் நான் அம்மா மாதிரி திங்க் பண்றேன். அப்பா மாதிரி உடலும் அம்மா மாதிரி சிந்தனையும் எனக்கு இருக்குது ஏன், என்னுடைய அண்ணன் மாதிரி எனக்கு வந்து உடலும் என்னுடைய அக்கா மாதிரி என்ன சிந்தனையும் இருக்குது இது ஏன், இல்ல எது சரி அப்ப எது நான் அப்படின்ற குழப்பம் வந்து இந்த குழந்தைக்கு இருக்கும். அப்ப இந்த இந்த விஷயத்தை பேசுறதுக்கு எங்கேயாவது நம்ம கிட்ட ஒரு தளம் இருக்குது, ஆனா இல்ல. நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி ஒரு ஆண் பெண் காதல் இருக்குது அப்படின்னா அந்த காதலை சொல்வதற்கு அந்த பருவ வயதுல நம்ம சொல்லுவோம் வளர்ந்த பருவத்திற்குரிய காதலை சொல்வதற்கு கூட நண்பர்கள் இருப்பாங்க. அந்த நான் அந்த அந்த காதலை வளர்த்தெடுக்கிறதுக்கு நிறைய திரைப்படங்கள் இருக்கும், அந்த அந்த காதலை குறித்து பேசுவதற்கு நிறைய கூட்டங்கள் இருக்கும். ஆனா இப்ப என்னோட பருவ வயதுல பாலியல் மாறுபாடை சொல்வதற்கு யாராவது இருக்கிறாங்களான்னா இல்ல. நான் வந்து ஆம்பளை பையன் மாதிரி இருக்கிறேன், ஆனா நான் பொம்பளை மாதிரி நான் சிந்திக்கிறேன், பெண் எப்படி சிந்திப்பாள் அப்படின்றத நான் வந்து இதெல்லாம் என்னன்னா நம்ம பொது சமூகத்துக்கு வார்த்தைகளை பயன்படுத்துறேன். ஏன்னா எல்லார் சிந்தனையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பெண் அப்படின்னா தன்னை அழகுபடுத்திக்கிறதோ பொது சமூகக்கூடிய அந்த கோட்பாட்டின் அடிப்படையில நான் எப்படி சிந்திக்கிறேன், அப்ப இது சரியா தப்பா அப்படின்ற அந்த 13-14 வயசுல அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய குழப்பம் இருக்கும். அந்த குழப்பத்தோட அந்த குழந்தைகள் வளரும். அந்த 16-17-18 வயசு போது இந்த குழப்பம் இன்னும் அதிகமாகும். என்னன்னா என்னோட அவங்களுடைய அந்த உள்ளகக்கூடிய மனத்தினுடைய அந்த வேக அந்த உணர்வுக்கு ஏற்ற தன்னை மாத்திக்கணும் அப்படின்ற வேகம் தான் அதிகமா தோணும். உதாரணமா கண்மை வைக்கிறது, ஐப்ரோ திருத்திக்கிறது, பொட்டு வைக்கிறது, இப்படியான விஷயங்கள்ல அதிகமான ஈடுபாடு இருக்கும். ஏன்னா நான் வந்து ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி பையனா இருக்கும் பொழுது என்னுடைய அக்காவை பார்த்து அம்மாவை பார்த்து நான் இந்த மாதிரி பள்ளிகளுக்கு போகும்போது கண்மை வச்சுட்டு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டோ இல்லைன்னா ஐப்ரோ பண்ணிக்கிட்டோ தான் நான் போயிருக்கிறேன். அப்ப இதுதான் பொதுவா எல்லாருக்கும் இருக்கிற நடைமுறை. அப்ப என்னன்னா இது வந்து எல்லாருக்கும் பெரிய குழப்பமா இருக்கும். இவன் ஆம்பளை பையன், இவன் இந்த மாதிரி பொங்கல் பிள்ளை செய்யற மாதிரி. அப்ப இந்த குழந்தைக்கும் ஒரு பெரிய குழப்பம் இருக்கும், என்னோட உடம்பு ஒரு மாதிரி இருக்குது, என்னோட மனசு ஒரு மாதிரி இருக்குது, அப்ப நான் ஆனா பொண்ணா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பம் வந்து இருக்கும். இன்னொன்னு இதை எங்காவது பள்ளிகள்ல வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுமானா இல்ல. நமக்கு இது வரைக்கும் சொன்னது என்னன்னா எல்லாமே வந்து ஆண்கள் குறித்தும் பெண்கள் குறித்தும் நமக்கு பாடத்திட்டம் இருக்குமே தவிர மாற்றுப்பாலன் குறித்து எந்த பாடத்திட்டமும் இல்லை. நமக்கு ஜான்சிரா லட்சுமி பாயோ இல்லைன்னா இந்த பக்கம் வந்து அக்பரோ இதை பத்தி பேசிருக்குமே தவிர மாற்றுப்பாலினை பத்தி ஏதாவது ஒரு பாடம் ஒரு எழுத்து ஒரு சொல் எங்கேயாவது இருக்குமானா தேடி பார்த்தா இல்ல. அப்ப இதை பத்தி பேசவே கல்வி நிலையங்கள் தயாரா இல்ல, கல்வி நிலையங்கள் இல்லைன்ற போது இந்த குழந்தை சந்தேகத்தை எங்க கேட்கும். சரி குடும்பத்துல பேசுவாங்கன்னா குடும்பத்திலையும் பேசுறது இல்லை, அப்ப குடும்பத்திலையும் கேட்க முடியாது. இன்னொன்னு இந்த மாற்றுப்பாலினர் குறித்து என்ன சிந்தனை இருக்குதுன்னா சினிமால இருக்கிற சிந்தனை தான். சினிமால அந்த சின்ன உடை உடைத்து ரொம்ப ஒப்பனை வந்து மாமா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிம்பம் மட்டும்தான் எல்லார் கண்ணு முன்னாடியும் இருக்கும். ஊரோர புளிய மரம், கொக்கரக்கோழி கூற வேலையில இந்த மாதிரியான பாடல்களும் இது மாதிரியான நிறைய பாடல்கள் நம்ம கிட்ட இருக்குது. இந்த பிம்பங்கள் தான் சமூகத்துக்கு முன்னாடி இருக்குதே தவிர ஒரு நல்ல எக்ஸாம்பிள்ஸோ நல்ல நல்ல நல்லபடியாக இருக்கக்கூடிய திருநங்கை குறித்தான எந்த பதிவும் அவங்கள்ட்ட இல்லை. அப்ப என்னன்னா இந்த குழந்தைக்கு ஒரு தவிப்பு இருக்கும், 13-14 வயசுல நம்ம இப்ப இருக்கிறோமே இதை எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இதுல சிக்கல் என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை இந்த மாதிரி குழந்தை இருக்கும்போது இந்த மாதிரி நடக்குதுன்னு தெரிஞ்ச உடனேயே வீட்டுல என்ன சொல்லுவாங்க, நீ ஆம்பளை புள்ள ஆம்பளையாயிரு, ஆம்பளை பிள்ளைனா ஆம்பளை தான், நீ வந்து ஏன் அப்படி நடக்கிற அப்படின்றத முதல்ல சொல்லுல ஆரம்பிச்சு நம்ம சொல்லக்கூட அந்த சாமர்க்க பேத தண்டம் வரைக்கும் வந்துடும். முதல்ல சொல்ல ஆரம்பிச்சு அப்புறம் கெஞ்சி கிளறி கடைசியில அடி ஓத குத்து வரைக்கும் நிறைய பேருக்கு இங்க நடக்கிறது உண்டு. அதுக்கப்புறம் இதுல இது அதுக்கப்புறம் இது எதுக்காக நம்ம குடும்பத்துல இப்படி பண்றோம் அப்படின்னா ஆண் உசத்தி பொண்ணு தாழ்ச்சி அப்படின்றத இயல்பா வந்து நம்ம குடும்பத்திலேயே நமக்கு இருக்கக்கூடிய எண்ணம். அதனாலதான் நம்ம நிறைய நான் நிறைய மீட்டிங்ல கூட சொல்லுவேன், ஒரு பொண்ணு பெண் குழந்தை பைக் ஓட்டுது இல்ல பெண் குழந்தை ரொம்ப லேட்டா வந்து இரவு நேரத்துல தன்னுடைய வருது, ஒரு பெண் குழந்தை இங்க இருந்து ரொம்ப தூரம் பயணம் பண்ணது ஊர்களுக்கு பயணம் பண்ணது அப்படின்னா சில அம்மாக்களுக்கே பெருமை இருக்கும். என்னன்னா என் புள்ள ஆம்பளை புள்ள மாதிரி தைரியமா வெளில போவா, என் புள்ள ஆம்பளை புள்ள மாதிரி நான் வளர்த்துருக்கிறேன், அவ எங்க வேணா போயிடுறான், அவ ஆம்பளை பிள்ளைங்க அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இயல்பா சில அம்மாக்கள் சொல்றது உண்டு. என்னன்னா ஆம்பளை அப்படின்ற ஒரு ஒரு பெரிய தைரியம் உண்டு. அதே வந்து ஒரு பையன் வந்து இந்த மாதிரியான பெண் தன்மையோட நடக்கிறான் அப்படின்னா அம்மாக்கள் சொல்றது ஏண்டா பொம்பளை மாதிரி இருக்கிற, ஏண்டா எனக்கு தலையெழுத்து, நீ வந்து என் குடும்பத்துல பிறந்தி, ஏண்டா இப்படி பொம்பளை மாதிரி நடக்கிற அப்படின்ற அம்மாவோட வார்த்தை. இப்ப இதை ரெண்டையுமே நீங்க ஒப்பிட்டு பாருங்க, என் பொம்பளை என் புள்ள ஆம்பளை மாதிரி வசதியா இருப்பான் அப்படின்ற வார்த்தைக்கும் ஏண்டா பொம்பளை மாதிரி இருக்கிற
இது ரெண்டுக்குமே அந்த அந்த நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த தொனி எப்படி இருக்குது அப்படின்றத. அந்த ஏண்டான்ற போது அந்த அந்த ஆம்பளை மாதிரின்ற அந்த புருவம் உயரதும், பொம்பளை மாதிரின்றத அந்த தலை குனியறதுமே, பொண்ணுனா தாழ்ச்சின்றத பொண்ணு மனசுல ரொம்ப நாள வளர்த்துக்கும். அதுதான் திருநங்கையில ஏத்துக்காம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். குறிப்பா குடும்பத்துல ஏத்துக்காம இருக்கிறதுக்கு, குடும்பத்துக்கு பெண்கள் ஏத்துக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப காரணம், பெண்கள்னா தாழ்ச்சி அப்படின்றத பெண்களோட மனசுல ரொம்ப நாளா நம்ம ஊத்தி வச்சிருக்கிறோம். அதாவது ஆணாதிக்க சிந்தனையை பெண்களோட மனசுல நம்ம நிறைய நேரம் ஊத்தி இருக்கிறோம். அதுதான் அதுதான் உண்மை. அந்த ஆணாதிக்க சிந்தனை இருக்கிறதுனாலதான் இவங்களை வந்து புரிஞ்சுக்க முடியல. அப்ப நீ வந்து தாழ்ச்சி, நீ வந்து பொம்பளை, அதனால என்ன வந்து என்ன என்ன வெளியில தலை காட்ட முடியல, நீ பொம்பளை மாதிரி இருக்கிற அதனால என்னோட பக்கத்துல பேச முடியல. ஆனா ஒரு பொண்ணு நடந்தா நீ ஆம்பளை மாதிரி என் புள்ள தைரியமா வருவான்னு எல்லாத்தையும் நீங்க பேசுவீங்களா? அப்ப என்னன்னா இங்க இங்க இந்த இது குடும்பத்துல இருந்தே நம்ம ஆரம்பிக்குது. அப்புறம் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா ஜாதி மதம். நாங்கள்லாம் ரொம்ப வீரமான ஜாதிங்க, எங்களுக்கு இவ்வளோ தலைக்கட்டு இருக்கு தெரியுமா. என் குடும்பத்துல நீ வந்து இப்படி பிறந்தீங்கன்னா நான் எப்படி தலை காட்டுறது? யார கேட்டு நீங்க பெத்தீங்களா? இல்ல இல்ல. அப்ப இத்தனை தலைக்கட்டு எங்களுக்கு இருக்குது, இவ்வளவு கூட சொந்தம் இருக்குது, மாமா மச்சான் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, என் குடும்பத்துல எப்படா வந்து பொண்ணா பிறந்த அப்படின்னு. அப்புறம் வந்து பதவி, நான் வந்து ஊர்ல பெரிய ஆளு இல்லைன்னா நான் பெரிய பதவியில இருக்கிறேன், என் வீட்டுல இப்படி பறக்க கூடாது. இந்த மாதிரியான பல்வேறு கூறுகள் தான் இந்த குழந்தைகளை வந்து கஷ்டப்படுத்துறது. இதை தாண்டி நம்ம ஸ்கூலுக்கு போனோம்னா, எனக்கு ஒரு குழந்தை வந்து வீட்டை விட்டு அதிகம் வீட்டுக்கு அடுத்து அதிகமா இருக்கிறது பள்ளிகள்ல. இப்ப பள்ளிகளுக்கு நம்ம போனோம் அப்படின்னா பள்ளிகள்ல வந்து இயல்பாவே நமக்கு தெரியும் இந்த மாற்றுப்பாளன் தன்மையோடு நடக்கிற குழந்தைகளை வந்து நம்ம அடிச்சு அதிகமா 9 பொட்டாளி அப்படின்றத சொல்லிடுறோம். மச்சா 9 வருதுரா, மச்சா பொட்டை வருதுரா, நானும் அந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பள்ளிகள்ல ஆளாயிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க மச்சா அது 9ரா அந்த பொட்டடான்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏதாவது நடிகைகள் பேரை வச்சு கிண்டல் பண்றது உண்டு, இல்லைன்னா இடுப்ப கிள்றது உண்டு, பொம்பளை மாதிரி இருக்கிற பாருடா பொம்பளை மாதிரி இருக்கிற அப்படின்ற கண்டத்தை கிள்றது இடுப்ப கிள்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த குழந்தைக்கு நடக்கும். இது ஒரு வகையை. இன்னொன்னு பாலியல் வன்முறை. நம்ம நிறைய நேரம் வந்து பாலியல் வன்முறை அப்படின்ற ஒரு விஷயத்த பேசும்போது என்ன சொல்றோம்னா, பெண் குழந்தைகள் மீதான பாலியல் வன்முறை பத்தி நம்ம பேசுறோம். அது நிர்பயா கேஸ்ல இருந்து இங்க கூடிய பல்வேறு நம்ம வந்து பேசும்போது என்னன்னா, பெண் குழந்தைகளை பாலியல் வன்முறை பண்ணிட்டாங்க, பெண் குழந்தைகள் பாலியல் வன்முறை நடந்துருச்சு. ஆனா எங்கேயாவது ஒரு ஆண் குழந்தைகள் மீது பாலியல் வன்முறை நடந்ததுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? அப்படின்னா அந்த மாதிரி செய்திகளையே நம்ம கேள்விப்பட்ட மாதிரி தகவல்கள் நம்ம காது வரைக்கும் வந்திருக்காங்க. அது எப்படி ஒரு ஆண் குழந்தையை பாலியல் வன்முறை பண்ண முடியும்? அது யாரு ஆண் குழந்தையை பாலியல் வன்முறை பண்ணுவாங்க அப்படின்னா நடக்கும், நிச்சயமா நடக்கும். இந்த நான் உட்பட இந்த பின்னாடி ரேவதி அந்த படத்துல இருப்பாங்க. அதே போல நீங்க பாக்குற, நீங்க கடந்து போற, நீங்க பேசிட்டு இருக்கிற, நீங்க எந்த திருநங்கையா இருந்தாலும் சரி, நான் உட்பட சொல்றேன், பல முறை 18 வயசுக்கு முன்னாடி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்ட குழந்தைகள் தான். சோ எனக்கு வந்து 15-16 வயசுல என்னோட பள்ளி ஆசிரியர்களால பாலியல் வன்முறைக்கு நான் ஆளாக்க. அதே போல நிறைய திருநங்கைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் பாலியல் வன்முறைக்கு ஆளாப்பட்டிருப்பாங்க. அதுல சொந்தக்காரங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க, நண்பர்கள், இப்படி எல்லாருமே பாலியல் வன்முறைக்கு இந்த குழந்தைகளை ஆட்படுத்திருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கூட படிக்கிற சக மாணவன் என்னென்ன பாலியல் வன்முறைக்கு ஆள்படுத்திருக்காங்க, அதுல சொல்றதுல எந்த பக்கமும் இல்ல. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ பொம்பளை மாதிரி இருக்கிற, உன்னை நான் பொண்ணாதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்குறது ஒரு ஒரு வகை. இன்னொன்னு நீ வந்து பொம்பளை மாதிரி இருக்கன்னு ஊருக்கு சொல்லிடுவேன், நீ 9 சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி பாலியல் வன்முறைக்கு ஆளாக்குறது உண்டு. ஏன் அப்படின்னா, என் கூட இருக்கிற இன்னொரு பக்கத்துல இருக்கிற இன்னொரு பையனுக்கும் பருவ வயது அடைந்திருக்கும். அப்ப அந்த பையனுக்கும் ஒரு பாலியல் தேவை இருக்கும். அப்ப அந்த உடல் தேவையை பெண்களோட பூர்த்தி பண்றதுக்கு பெரிய தயக்கமும் அந்த வயதும் தடையா இருக்கும் அவனுக்கு. அப்ப யாரு அதுக்கு வந்து பலிகாடு ஆவாங்கன்னா, இந்த மாதிரி பாலியல் மாறுபாடு குழந்தைகள் தான். அது வந்து பல்வேறு இயற்கைக்கு முரணான சொல்லக்கூடிய பல்வேறு உடல் ரீதியான அந்த பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுவாங்க. இது வந்து அதுக்கப்புறம் சில பேர் கல்லூரி ஆசிரியர்களா இருக்கலாம், பள்ளி ஆசிரியர்களா, நண்பர்களா இருக்கலாம், சொந்தக்காரங்களா, இவர்களுக்கு வந்து சில மாற்று ரீதியான பாலியல் உறவு தேவைப்படும் போது இந்த மாதிரி மாணவர்கள் இந்த மாதிரி மாற்றுப்பாலின தன்மை இருக்கவங்களை பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்படுறது உண்டு. இப்ப இதுல எங்க சிக்கல் என்னன்னா, இந்த குழந்தைக்கு என் மீது ஒருத்தன் பாலியல் வன்முறை பண்ணிட்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நீயும் ஒரு ஆம்பளை பையன், ஓ மேல எப்படி இன்னொரு பையன் பாலியல் வன்முறை ஆட்படுத்துவான்? இதுதான் முதல்ல வரக்கூடிய கேள்வி இருக்கும். அதனால அந்த பாலியல் வன்முறை பண்ற ஆட்களை கண்டா இருக்கக்கூடிய பயம், அந்த பாலியல் உறவு குறித்திருக்கக்கூடிய பெரிய பயம் வந்து ரொம்ப காலமா அவளுக்கு இருக்கும். அது யார் தன்னுடைய முதல் பாலியல் என்கவுண்டரா இருந்தாங்க, பாலியல் கஸ்டமரா இருந்தாங்கன்ற வரைக்கும் கூட அந்த வழி இந்த குழந்தைகளுக்கு வந்து இருக்கும். அது யாரும் மறக்கவே முடியாது. அப்ப இதை வந்து நீங்க சொல்வதற்கு இங்கேயாவது ஸ்பேஸ் நம்ம இருக்கிறோமா, நம்ம நம்மளுடைய பாடத்திட்டங்களையோ கல்வி நிலையங்கள்லையோ இருக்குதா அப்படின்னா இல்லை. அப்ப நல்ல யோசனை பண்ணி பாருங்க, அந்த 13, 14, 15 வயசு கொண்டாடக்கூடிய பருவம், அந்த 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 பருவ வயதை கொண்டாடி சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த பருவத்துல இந்த மாதிரியான சிக்கல்கள்,
ஒண்ணு குடும்பம் புறக்கணிப்பு, குடும்பத்துல ஒருக்குதல், இந்த மாதிரி பாலியல் வன்முறைகள் இருக்குது. இதை சொல்லக்கூட முடியாத ஒரு நிலைமை. அப்ப உள்ளுக்குள்ளேயே இதை தொடர்ந்து சொல்லி உணர்ந்து உணர்ந்து புழுகி கொடக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதனாலதான் நானா பிளஸ் டூக்கு மேல படிக்க முடியல. அப்ப இந்த மாதிரி இதனால கல்வி நிறைய நேரங்கள்ல தடைபடக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. இதை தாண்டி இன்னொன்னு பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க, உங்களுக்கு தெரியும் பல நேரங்கள்ல சொந்தக்காரங்க வந்தா சோத்த திண்டு சும்மா போக மாட்டாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து போட்டு போவாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, என்னப்பா எங்க வீட்லயே வரும்போது சொல்லுவாங்க, இப்படி ஒரு பிள்ளை பெற்றிருக்கிற, ஊர்ல தலைகாட்ட முடியல, இவனுக்கு ஊர்ல தலைகாட்ட முடியலையா, நம்ம வீட்டுல வார்த்தையை சொல்லிட்டு போவாங்க. அப்ப என்னன்னா அதுல கோபம் எல்லாம் யார் மேல திரும்பினா, நீ ஒழுங்கா இருந்தா அவையும் சொல்லிட்டு போறான் அப்படின்ற வார்த்தை திரும்பும். அப்புறம் அக்கம் பக்கத்துல இப்போ வந்து சண்டை வரும்போது என்னன்னா, ஒரு வீட்டுல என்ன விஷயம் நடக்குதுன்றதுல நம்ம ரொம்ப தெளிவா இருப்போம். ஏன்னா நமக்கு வந்து நயன்தாரா கல்யாணம் ஆச்சா, கார்த்திக்கு இப்ப என்ன பண்ணுவாரு, இந்த மாதிரி அடுத்த விஷயம் நிறைய ஆர்வம் இருக்கும். அப்ப ஒரு பக்கத்து வீட்டுல வந்து ஒரு பையன் பெண் தன்மையோட இருந்தான் அப்படின்னா அது என்ன பண்ணிட்டு இருக்கிறான் அப்படின்றத குசு குசுன்னு பேசுவோம். அப்ப ஏதாவது ஒரு சண்டை வரும்பொழுது, ஆமா நீ பெரிய ஆம்பளை பிள்ளைய பெற்றுட்ட, நீ எல்லாம் பேச வந்துட்ட அப்படின்னு ஒரு வார்த்தையில போதும். அப்ப என்னன்னா அது வந்து என்னன்னா, இந்த குடும்பத்தின் மீது இன்னொரு பெரிய, இந்த பையன் மீது இன்னொரு பெரிய வழி இறக்கும். அதனால நிறைய சண்டைகள் வீட்டுல வந்து, நீ உன்னை நீ இருக்கிறதுனால என்னை அவன் பாரு எப்படி பேசுறான் அப்படின்னு. அப்புறம் வழக்கமா குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க என்னோட தம்பி பாரு நீ வந்து பொட்டையா இருக்கிற, என் ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி பண்றாங்க அப்படின்னும், அண்ணன்களோ அக்காக்களோ நீ வந்து இருக்கிறதுனால என்னோட நண்பர்கள் எல்லாம் இப்படி திட்டுறாங்க, என்னை கேள்வி பண்றாங்க, இப்படி எல்லாம் தொடர்ந்து சொல்ல 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 என்னன்னா, இந்த குழந்தை அந்த 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 பருவ கொண்டாட வேண்டிய அந்த பருவ இந்த குழந்தை ஒரு கட்டத்துல ரொம்ப மன இறுக்கம் வந்து நிறைய ஆயிடுது. அப்ப நாம ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு தான் பெரும்பாலான திருநங்கை தள்ளப்படுறாங்க. நீங்க பாக்குற எந்த திருநங்கையா இருந்தாலும் சரி, நான் உட்பட ஒரு முறையாவது தற்கொலைக்கு முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ திருநங்கை சமூகத்துல 90% தற்கொலை அப்படின்றது சாதாரண விஷயம்தான். இப்ப நான் ஒரு 3 முறை தற்கொலைக்கு நான் முயற்சி பண்ணினேன். அதுபோல எல்லா திருநங்கைகளும் ஒரு முறையாவது தற்கொலைக்கு முயற்சி பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த சமூக அழுத்தம், நீ வந்து ஆம்பளையா இருக்கணும், அந்த ஆண் அப்படின்ற அந்த அடையாளத்தின் மீது கூடிய மிகப்பெரிய அந்த பெருமிதம், வந்து என்னன்னா, நான் தொடர்ந்து எங்க மேல திணிக்கப்படுறதுனால இந்த நாங்க அப்படி இருக்க முடியல அப்படின்றனால தற்கொலை அப்படின்ற விஷயத்துக்கு நிறைய நேரங்கள் முடிவு பண்றோம். அப்புறம் தற்கொலையில இருந்து மீண்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம சுய அடையாளத்தோடு வாழக்கூடாது அப்படின்றதுனாலதான் நிறைய திருநங்கைகள் தங்களை பெண்ணாக மாற்றிக்கணும் அப்படின்றதுனால அந்த திருநங்கை வீட்டை விட்டு வெளியில ஓடி மூத்த திருநங்கைகளுடைய சமூகத்தோட இணைந்துக்கிறாங்க. குறிப்பா இப்ப நான் வந்து ஒரு மூத்த திருநங்கை அப்படின்னா, எங்கிட்ட ஒரு இளைய திருநங்கை வந்து இந்த மாதிரி மாற்றுப்பட தன்மையோட கூடிய திருநங்கைகள் வருவாங்க. அப்படி வரும்பொழுது என்னன்னா, அந்த அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த கான்வர்சேஷன்ல இந்த குழந்தையை வந்து பாலின மாறுபாடு இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த மகளா தத்தெடுக்கிற ஒரு முறை உண்டு. ஸோ திருநங்கை சமூகத்துல அது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுன்னு நான் சொல்லுவேன். என்னன்னா, இப்ப வந்து ஒரு இளைய திருநங்கை மூத்த திருநங்கை மகளா தத்தெடுப்பாங்க. இப்ப அவங்களுக்குள்ள ஒரு அம்மா பொண்ணு அப்படின்ற ஒரு உறவு முறை வளரும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு இன்னும் சில திருநங்கைகள் வரும்பொழுது அந்த தத்தெடுப்பாங்க இவங்க தொடர்ந்து மகள்களை. அப்ப அதுல மூத்ததா வந்தவங்க அக்காவும், அடுத்தது உன் தங்கை அப்படின்ற அவங்களுக்குள்ள அந்த திருநங்கை இளைய திருநங்கைக்குள்ள ஒரு உறவு முறை ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் இந்த மகள்கள் திருநங்கைகள் இன்னொன்று புதுசா திருநங்கைகளை தத்தெடுக்கும் பொழுது, வழக்கமா மூத்த திருநங்கை பாட்டி அப்படின்ற ஸ்தானம் அடைவாங்க. இந்த மற்றவர்கள் வந்து பெரியம்மா சின்னம்மா அப்படின்ற ஒரு உறவு முறை ஏற்படும். இது ரொம்ப அழகான ஒரு குடும்ப கட்டமைப்பு முறை. அதாவது குடும்பத்தால் துரத்தி விடப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து குடும்பம் அப்படின்ற உருவாக நிலை. இதுல மிகப்பெரிய சிறப்பு, நான் வந்து ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இன்றைக்கு பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு இறையாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஜாதி மத வெறி இதுல கிடையாது. அதை நான் ரொம்ப பெருமையா தைரியமா சொல்லுவேன். ஒரு திருநங்கியா அதுல வந்து நான் சந்தோஷப்படுவேன். ஏன் அப்படின்னா, ஒரு மூத்த திருநங்கிட்ட ஒரு இளைய திருநங்கை வரும் பொழுது யாரு எந்த ஜாதி, நீ எந்த மதம்மான்னு கேட்கறது இல்லை. என்ன மாதிரி நீயும் விளக்கி விட்டுருலாம். நீங்க எந்த சமூகமா இருந்தாலும் சரி, நீங்க உயர் ஜாதின்னு சொல்லக்கூடிய சமூகமா இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகமா இருந்தாலும் சொல்லக்கூடிய சமூகமா இருந்தாலும் சரி, எந்த சமூகமா இருந்தாலும் அவர்கள் விரட்டி விடப்பட்டார்கள். அதனால நீயும் நானும் விரட்டி விடப்பட்டவர்கள் தான். அதனாலதான் நீ எந்த ஜாதி எந்த மதம் எனக்கு தெரியாது, நான் எந்த ஜாதி எந்த மதம் தெரியாது, நீ எனக்கு மகளா வரியா, நான் என்னை அம்மாவை ஏத்துக்கிறியா. ஸோ இந்த ஒரு கனெக்ஷன்ல இந்த குடும்பம் வந்து இருக்கும். அப்ப ஜாதிகள் அற்ற மதங்கள் அற்ற ஒரு சமூகமா இதுல வந்து இருக்கும். அதுக்காக நீங்க வந்து எந்த ஜாதி மதத்தையும் கொண்டாடுறது இல்லையானா, கண்டிப்பா திருநங்கைகள் அரவான் திருவிழாவையும் அதை ஒட்டி எல்லா திருவிழாவையும் கொண்டாடுறாங்க. ஆனா அந்த 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 பற்று, நம்ம சொல்லக்கூடிய அந்த வெறி அப்படின்றது இங்க இருக்கிறது இல்லை. நான் எல்லாத்தையுமே நான் வந்து ஒன்றாதான் பார்ப்பேன், எல்லாத்தையும் ஒன்றாதான் சடங்காதான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முறை உண்டு. இன்னொன்று பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு திருநங்கை வந்து ஒரு பல்வேறு ஜாதிகளையும் பல்வேறு மதங்களையும் சார்ந்த திருநங்கைகளை தத்தெடுத்துட்டா கூட எல்லாரும் ஒரே கூட்டு குடும்பமா தான் வாழ்வாங்க.
அது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒற்றுமைக்கு சான்றா நான் பாக்குறேங்க. ஏன்னா இங்க வந்து ஒரே மதம் ஒரே ஜாதியில பல்வேறு ஜாதியில் பல்வேறு மதங்கள் இருக்கிற மக்கள் ஒன்றா கூடி ஒரே குடும்பமா வாழக்கூடிய ஒரு அழகான அந்த சோலோ சிஸ்டம் குடும்பம் அப்படின்றத சூடோ சிஸ்டம் ஃபேமிலி அப்படின்றது ரொம்ப அழகா இங்க திருநங்கை சமூகத்துல இருக்குது. இதுக்கப்புறமா என்னன்னா தங்களோட உடைகளை தங்களோட பெயர்களை பெண்களா மாட்டுக்கிற சில சடங்கு முறைகள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தோணும், நான் வந்து உடைகள் அளவுல நான் பெண்ணா மாறிட்டேன், நான் என்னுடைய தோற்றம் அளவுல பெண்ணா மாறிட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து என்னுடைய ஆண் அடையாளம் இருக்குது, என்னோட ஆண் குறி நீ வந்து ஆண் தான் சொல்லிட்டு இருக்குது, அப்ப இது எனக்கு தேவையா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இவங்களுக்கு இருக்கும். அப்ப அந்த அந்த இது எனக்கு எதுக்கு, நான் வந்து வெறும்னா அதை வந்து வெறும் என்னுடைய சிறுநீர் கழிக்கத்தானே பயன்படுத்துறேன், அப்ப இது எனக்கு தேவையில்லை. இன்னொன்னு அதை திருப்பி திருப்பி நான் ஆணுன்னு சொல்லிக்கிறதுக்கு என் உடல்ல இருக்கக்கூடிய ஒரே அடையாளம் என்னுடைய ஆண்குறி மட்டும்தான். அப்ப இதை ஏன் நம்ம வந்து வச்சுக்கணும், இது என்னுடைய உடலில் தேவையில்லாமல் ஒட்டி கொண்டிருக்கிற ஒரு சதை பிண்டம் அவ்வளவுதான். இந்த பிண்டத்தை நீக்கினா என்ன அப்படின்றதுதான் அந்த அறுவை சிகிச்சை முறை. அது வந்து பல்வேறு முறைகள் இருக்குது. ரொம்ப ட்ரெடிஷனா என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய ஆண்குறி விதைகளை ஒரு கயிறு போட்டு கட்டி சவரம் செய்யற கத்தினால அறுத்தெறிகிற முறை, இதுல வந்து அனுத்தீசியா இல்லாம ஒரு அறுத்தெறிகிற முறை வந்து ரொம்ப வளமா இருந்தது. அதுக்கப்புறமா இன்றைக்கு நவீனமா பிளாஸ்டிக் வெஜனா சர்ஜரி அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் உறுப்பு வைக்கக்கூடிய ஒரு நவீன அறுவை சிகிச்சை முறை இருக்குது. அதுக்கப்புறம் அவருடைய பிரஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹார்மோன் இன்ஜெக்ஷன் டேப்லெட்ஸ் சிலிகான் பிரஸ்ட் அந்த மாதிரியோ, முகல்ல இருக்கிற ரோமங்கள் எடுக்கிறதுக்கு வந்து எலக்ட்ரோலைசஸ் லேசர் ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ஏற்படுத்தி தான் ஒரு ஆண் அப்படின்ற உடல் அமைப்புல இருந்து முழுமையா தன்னுடைய உணவின் அடிப்படையில முழுமையா தன்னை பெண்ணாக சமூகத்தின் மூலம் காட்ட முயற்சி பண்றாங்க. சோ இவ்வளவு தூரம் பயணம் பண்ண திருநங்கைகளை நம்ம எப்படி பாக்குறோம் அப்படின்னா நம்ம பெண்ணா பாக்குறோமானா இல்ல அவங்களுடைய, ஏன்னா நம்ம வந்து உடனே அவங்களை வந்து அரவாணி திருநங்கைலனா வந்து ஒன்பது பொட்டாளின்னு சொல்லி இன்னமும் கேள்வி பண்ற நிலைமை இருக்குது. ஆனா திருநங்கைகளுக்கு மிகப்பெரிய நான் உட்பட எல்லாருக்கும் மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ரெட்டை வாழ்க்கை வாழல. ஏன்னா நிறைய பேருக்கு என்னன்னா நிறைய விஷயங்கள்ல ஆர்வம் இருக்கும், நான் சில பேரை பிடிக்கும்னு சொல்லணும், சில விஷயங்கள் எனக்கு சாப்பிடணும்னு ஆர்வம் இருக்கும், சில விஷயங்கள் எனக்கு செய்யணும்னு ஆர்வம் இருக்கும், ஆனா அந்த குடும்பம் ஜாதி இதனால நம்ம வந்து அந்த விஷயத்தை செய்யாம இருப்போம். ஆனா திருநங்கைகள் மட்டும்தான் தான் மனசுல திருநங்கைன்னு நான் புரிஞ்சுட்டேன்னா நீ உன்னோட ஜாதி வச்சுக்கோ மதத்தை வச்சுக்கோ உன்னுடைய சொத்தை வச்சுக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கோ, நான் நானா இருக்கிறேன், இப்ப எனக்கிட்ட எந்த மறியும் இல்லை, நீ எல்லாமே உன்னுடைய அத்தனை இதுவும் உங்ககிட்ட தான் இருக்கு, ஜாதி இருக்குது, உன்னுடைய மதம் இருக்குது, சொத்து இருக்குது, நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாம் என்கிட்ட இருக்கிறாங்க, ஆனா நான் பொண்ணான்னு நினைக்கணும் ஆளுநர் ஆசைப்படுற பொண்ணா மாறி நீ என்னை கேலி பண்ணு கிண்டல் பண்ணு நீ என்ன வேணா சொல்லிக்கோ அதை பத்தி கவலை இல்லை. சோ இந்த ஒரு தைரியமும் தன்னம்பிக்கைனா திருநங்கையோட இன்னைக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். சோ இப்படி ஒரு பெரிய டிராவல் இருக்கிற திருநங்கைகளை தமிழ் சமூகம் எப்படி பார்த்திருக்குது அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இன்றைக்கு நம்ம ரொம்ப சில இடங்கள்ல இப்பதான் ரொம்ப ரொம்ப சமீபமா தான் திருநங்கைகளை நம்ம உயர்வா உயர்த்தி பிடிக்கிற ஒரு தன்மை இருக்குது. தமிழ் சமூகம் எப்படி பார்த்திருக்குது அப்படின்னா நம்ம தொல்காப்பியத்துல இருந்து ஆரம்பிக்கிறது ரொம்ப முக்கியமா. தமிழன் ஐயா ரொம்ப அழகா ஆரம்பிச்சாரு தொல்காப்பியம் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு பதிவு இதுல. ஏன்னா தொல்காப்பியத்துக்கு நான் ஏன் அது ரொம்ப முக்கியமா பதிவு சொல்றேன்னா தொல்காப்பியத்தோட காலம், ஏன்னா அதுதான் அதனாலதான் ரொம்ப முக்கியம்னு சொல்றேன். ஏன்னா தொல்காப்பியத்தோட காலம் வந்து கிமு 4ஆம் நூற்றாண்டு. அந்த தொல்காப்பியத்துடைய சொல்லதிகாரம் செய்ப்பா நான்கில் சொல்லக்கூடிய பாடல் என்னன்னா பெண்மை சுட்டிய உயிரனை மறுங்கின் ஆண்மை திரிந்த பயனிலை கிளவியும் தெய்வம் சுட்டிய பயனிலை கிளவியும் இவன அறியும் அந்தம் தமக்கிழவே பால் பிரிந்திசைக்கு உயர்தினைக்குள் அடங்கும் அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது. இது சொல்லதிகாரம் 4 தொல்காப்பியத்துல முதல் முதல்ல திருநங்கைகளை ஆண்மை திரிந்தவர்கள் அப்படின்ற ஒரு அடையாளத்தை சொன்னது தொல்காப்பியம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு முற்போக்கு சிந்தனையாளர்கள்ல நான் முதன்மை சிந்தனையாளராக நான் பாக்குறது தொல்காப்பியர் தான். ஏன்னா ஒரு சமூகத்தை குறித்து முதல் முதல்ல சொன்னவர் அவர் தான் அப்படின்றத. சோ அந்த ஆண்மை திரிந்தவர்கள் அப்படின்ற சொல்லாடல் ரொம்ப முக்கியமான சொல்லாடல். இதுக்கப்புறம் தான் பல பேர் இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த விஷயத்த எடுத்துக்கிட்டாங்க. சோ இப்போ வந்து அந்த ஆண்மை திரிந்தவர்கள் அப்படின்றதுனா இந்த இவங்களை எப்படியாவது கூப்பிடணும் இல்ல, இந்த ஆண்மை திரிந்தவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி கூப்பிடணும். உடனே அதுக்கும் வந்து தொல்காப்பியர் வந்து விடையளிக்கிறாரு. சொல்லிக்கிறார் 112 ஆண்மை திரிந்த பயனிலை கிளவி ஆண்மை அரிசொற்காகிறன்றே சொல்றாரு. என்னன்னா முதல்ல வந்து ஆண்மை திரிந்தவர்கள் நீங்க சொல்லிட்டீங்க, அடுத்ததா ஆண்மை திரிந்த பயனிலை கிளவி ஆண்மை அரிசொற்காகிறன்ற, நீங்க ஆண்கள் இருந்து திரிஞ்சிட்ட ஆண்களா கூப்பிடாத, அவங்களை பெண்பாளில கூப்பிடுன்னு சொன்னவர் தொல்காப்பியர். அப்ப திருநங்கைகளை நம்ம வந்து உயர்த்தி பிடித்தது மிக முக்கியமான ஒரு நூல் இலக்கண நூல் அப்படின்னா தொல்காப்பியம் தான். ஏன்னா தொல்காப்பியம் தான் நமக்கு கிடைத்த இலக்கண நூல் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த தொல்காப்பியத்தை திருநங்கைகள் பத்தி கிமு 4ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்குதுன்னா திருநங்கையோட கிமு 4ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்திருக்கிறார்கள் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம் தொல்காப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல இந்த தமிழ் சமூகத்துல மூன்று பாலம் உலகத்துல மூன்று இருக்குது அப்படின்றத சொன்ன மொழி தமிழ் மொழிதான். அதுல வந்து பன்னிரு பாட்டியல் அப்படின்ற
ஒரு இலக்கண வகை இருக்குது. அந்த இலக்கணங்கள் பால் 45 சொல்லும், ஆண்பால் பெண்பால் அழியன நின்ற மூன்றே பாலின பொழிந்தன புலவர் அப்படின்ற ஒரு பாடல். இந்த பாடல் 12 பாட்டியல்ல பால் 4 வந்து இருக்கு, 45 வந்து இருக்குது. ஆண்பால் பெண்பால் அழியன நின்ற மூன்றே பாலின பொழிந்தன புலவர். அப்ப மூன்று பால் இருக்குது அப்படின்ற சொன்ன மொழி தமிழ் மொழி. அப்ப எவ்வளவு அழகான மொழி, எவ்வளவு அழகா வந்து முற்போக்க நம்ம சிந்திச்சிருக்கோம், நம்ம இன்னைக்கு நினைக்கிறோம். ஆனா தொல்காப்பியம் 12 பாட்டியல் அப்பவே சொல்லிடுச்சு. அதே போல நம்ம மொழியை பிரிக்கும் போது கூட நம்ம சொல்லுவோம் வல்லினம் மெல்லினம் இடையினம். அதனால இந்த தலைப்புக்கு இடையினம் அப்படின்னு வச்சோம். சோ இடையினம் அப்படின்ற மூன்று வகையா தான் நம்ம வந்து மொழியை பிரிச்சிருக்கிறோம். சோ அததான் ரொம்ப அழகா வந்து அறுவகை இலக்கணம் எழுத்து இலக்கணம் சொல்லும், வல்லினம் ஆனே மெல்லினம் பெண்ணே இடையினம் அழியேர் என்பார் இடைச்சில குளிர் நிலையில் நடிகரா கூறலும் உள்ளதே அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். சோ வல்லினமானே மெல்லினம் பெண்ணே இடையினம் அழியேர் என்பார் இடைச்சிறல் குறியில் இடையில் நடுவிழா கூறலும் உள்ளது. இதே இது வந்து அறுவகை இலக்கணத்தை எழுத்து இலக்கணத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடல். அப்ப நம்ம மொழி நம்ம வந்து மூன்று பால் இருக்குன்னு சொல்றோம், எழுத்தை வந்து நம்ம வந்து மூன்று எழுத்தா மூன்று வகையா நம்மளுடைய மொழியை பிரிச்சிருக்கிறோம். சோ இது மட்டும் தானா அப்படின்னா இல்ல, நம்மளுடைய எழுத்தை கூட நம்ம மூணா தான் பிரிச்சிருக்கிறோம். நம்ம எழுத்துக்களை கூட ஆண் எழுத்து பெண் எழுத்து அழி எழுத்து அப்படின்றதான் நம்ம மூணா பிரிச்சிருக்கிறோம். அறுவகை இலக்கணம் இதே அறுவகை இலக்கணம் சொல்லும் பொழுது அதோட சொல்லி இலக்கணத்துல சொல்லும் பொழுது அவன் இவன் எவன் எனும் ஆண்பால் சுற்றும் அவள் இவள் எவள் எனும் பெண்பால் சுற்றும் அகுதி இகுதி எனும் அழிவால் சுற்றும் உலகம் முழுது ஓத ஒளிர்வன ஆயுதம் நடுவில அழி சுட்டும் மிகுமே அப்படின்ற ஒரு பாடல் சொல்லும். அதாவது இக்கு அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அர்த்தம் கிடையாது இல்லையா. சோ அதனால அர்த்தம் இல்லாத இந்த இக்கு போலதான் இந்த இக்கு தான் திருநங்கையுடைய எழுத்து அப்படின்றத அது சொல்லும். அப்ப இங்க வந்து ஒரு எழுத்து அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தைக்கு அதேதான் பிங்கள நிகண்டு சொல்லும் பொழுது உயிர் 12 மானனப்படுமே உயிர்மை எல்லாம் உயிர் உயிர்மை எழுத்தெல்லாம் பெண் எழுத்து என்ப ஒற்று எழுத்தெல்லாம் அழியனப்படுமே அப்படின்னு பிங்கள நிகண்டு சொல்லும். அதாவது ஒற்று எழுத்துக்கெல்லாம் அழி எழுத்துக்கள் அப்படின்னு பிங்கள நிகண்டு அப்படின்ற ஒரு இலக்கண வகை சொல்லுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூன்று பால் இருக்குன்னு சொல்றோம், இங்க வந்து நம்ம மொழியை மூன்றா பிரிச்சுக்கிறோம், எழுத்து வந்து ஒற்று எழுத்துக்கெல்லாம் அழி எழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம். இப்ப இப்பு இட்டு இசித்தெல்லாம் அழி எழுத்துக்கள் அப்படின்னு பிங்கள நிகண்டு சொல்லுது. அதேதான் வந்து ஐ இக்குன்ற எழுத்து வந்து அழி எழுத்துக்கள் அப்படின்றத அறுவகை இலக்கணம் சொல்லுது. இது மாதிரி நிறைய இலக்கண நூல்கள் வந்து இந்த எழுத்துக்களை ரொம்ப அழகா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். அப்ப இங்க மூன்று பால் இருக்குது அப்படின்றத தமிழ் மொழி ரொம்ப தீவிரமா ஆழமா நம்புது, ஆழமா சொல்லுது. அப்ப இதை விட இந்த மொழிக்கு வேற என்ன சிறப்பு வேணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரி, இதை தாண்டி பாத்தீங்கன்னா திருநங்கைகள் எப்படி பிறக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம தமிழ் மொழி சொல்லியிருக்குது. குறிப்பா நம்ம 18 சித்தர்கள்ல திருமூலர் பத்தி நம்ம சொல்லுவோம். அந்த திருமூலர் ரொம்ப முக்கியமான ஒரு சித்திரம் நம்ம பார்க்கப்படுறோம். திருமூலர் அவருடைய திருமந்திரம் 472 சொல்லுவாரு, ஆண்மிகள் ஆணாகும் பெண்மிகள் பெண்ணாகும் பூணி ரெண்டு ஒத்த பொருந்தில் அழியாகும் அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுவாரு. அதாவது ஆண் பெண் சேர்க்கையின் பொழுது எந்த பண்பு உயர்ந்திருக்குதோ அந்த குழந்தை பிறக்கும். ஆண் பண்பு உயர்ந்திருந்தா ஆண் குழந்தையும் பெண் பண்பு உயர்ந்தா பெண் குழந்தையும் இரண்டு பண்புகளும் சேர்ந்திருந்தா அது வந்து அழி குழந்தையா பிறக்கும். ஆண்மிகள் ஆணாகும் பெண்மிகள் பெண்ணாகும் பூணி ரெண்டு ஒத்த பொருந்தில் அழியாகும். இதுதான் திருமந்திரத்துல 472 சொல்லக்கூடிய ஒரு பாடல். அப்ப அதே தாண்டி அவர் 478 இன்னொரு பாடல் சொல்லுவாரு, குலவியமானாம் வளர்த்தது வாக்கில் குலவியம் குலையும் பெண்ணாம் இடத்தது வாக்கில் குலவியும் இராண்டன் இரண்டாம் அபான எதிர்க்கும் கிள குலவியும் அழியாகும் கெண்டக்கால் ஒக்கியிலே அப்படின்ற ஒரு பாடல் வந்து அவர் சொல்லுவார். இது வந்து திருமந்திரம் 482 இருக்கக்கூடிய ஒரு பாடல். இப்ப இந்த பாடல் படி என்னன்னா ஒரு ஆண் பெண் சேர்க்கையும் போல ஒரு ஆணுடைய வலது நாசியில காற்று வந்தா அது ஆண் குழந்தையும் இடது நாசியில காற்று வந்தா பெண் குழந்தையும் இரண்டு நாசிலையும் வந்தா அது அழி குழந்தையா பிறக்கும் அப்படின்றது பாடல். இப்ப இதுல ஒரு சந்தேகம் என்னன்னா இப்படிதான் குழந்தை பிறந்திருக்குதா, இதுபடிதான் அந்த அறிவியல் சார்ந்த விஷயங்களை தாண்டி ஒரு சமூகத்துல தான் பக்கத்துல இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி பறக்கிறான்னு ஒரு சிந்தனை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். ஏன்னா இன்றைக்கு நம்மளை தாண்டி நம்மளுடைய குடும்பத்தை தாண்டி சிந்திக்கிறதுக்கே நமக்கு நேரம் இருக்காது. ஏன்னா இன்னைக்கு அவ்வளவு தூரம் உலகம் நம்ம கையில சுருங்கினாலும் நம்ம மனசு நிறைய சுருங்கிருச்சு, உலகத்தை அவ்வளவு சீக்கிரம் பாக்குறது இல்ல. அப்ப பக்கத்துல இருக்கிற இன்னொரு மனிதனை நம்ம பாக்குறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய உயர்ந்த பண்பா இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பாக்கலாம். இதே மாதிரி எல்லாரும் நல்லாதான் சொல்லியிருக்கிறாங்களா அப்படின்னா இல்ல. நாலடியார் சொல்லும் போது ஒரு பாடல் சொல்லுவாரு, வழியால் பிறன்மனை சென்றாரே இம்மை அழியாய் ஆடி உண்பார் அப்படின்ற ஒரு பாடல் சொல்லுவாரு. சோ நாலடியார் உங்களுக்கு தெரியும், அவர் வந்து சமண மத துறவி. நாலடியாரு வந்து என்னன்னா இது வந்து ஒரு குறையா இல்லைன்னா ஒரு சாபமா அவர் வந்து பதிவு பண்றாரு. என்ன வழியால் பிறன்மனை சென்றாரே இம்மை அழியாய் ஆடி உண்பார், போன பிறவியில நீ இன்னொரு மனைக்கு சென்றிருந்தா இந்த பிறவியில நீ வந்து அழியாக மாறி உண்பாய் அப்படின்றதுதான் அவருடைய கருத்து. அப்ப இது வந்து சாபம் உனக்கு அப்படின்றதுல. இப்ப இதுல வந்து ஒரு ஒரு ஊடா ஒரு சொல்ல வந்து அவர் பயன்படுத்திருப்பார், அழியாய் ஆடி உண்பார் அப்படின்ற வார்த்தை. இப்ப இதுல என்னன்னா திருநங்கைகள் ஆட்டக்கலையில ஏற்கனவே இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் இந்த ஆடி உண்பார் அப்படின்றது தான். ஏன்னா இன்றைக்கு
நீங்க தென் மாவட்டங்கள்ல இருந்து நீங்க இந்தியா முழுக்கவே ஆட்டக்கலை மூலமாக உணவு உண்பது, ஆட்டக்கலை மூலமாக பொருளாதாரம் ஈட்டுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சராசரி நிலைமை பல இடங்கள்ல. அப்ப அந்த காலத்திலுமே நாளடியார் காலத்திலுமே திருநங்கை ஆடி இருக்கிறாங்கன்றதுதான் வழியாய் பிறன்மனை சென்றாரே இம்மை அழியாய் ஆடி உண்பார் அப்படின்ற ஒரு பாடலை நம்ம வந்து பார்க்கலாம். அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை பாத்தீங்கன்னா அந்த காலத்துல திருநங்கைகள் வாழ்ந்து நாளடியார் காலத்துல திருநங்கைகள் வாழ்ந்துருக்கிறாங்க. சோ இது வந்து ஒரு புதிய சமூகம் இல்லை அப்படின்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஆதாரமா நம்ம பார்க்கலாம். சரி, இப்ப இவ்வளவு இருக்க திருநங்கைகள் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்ப இவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, நீங்க என்னெல்லாம் அவங்க பண்ணிட்டு இருப்பாங்கன்னா பல்வேறு திருநங்கைகள் அரசாங்கம் சார்ந்த நிலைமையிலும் சில பேர் பொது சமூகத்துல இருந்திருக்கிறாங்க அப்படின்றது அர்த்தம் இருக்குது. இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். ஏன்னா சிலப்பதிகாரத்தோட காலம் கிபி 2nd century. அவங்களுக்கு தெரியும் சிலப்பதிகாரம் கதை நிறைய பேருக்கு தெரியும். சிலப்பதிகாரத்துல 2-3 பாடல்கள் திருநங்கைகளை பத்தி இருக்கும். அதுல ரொம்ப குறிப்பா முக்கியமா வந்து அதுல நடுகள் காதை சிலப்பதிகாரம் நடுகள் காதையில பார்க்கக்கூடிய ஒரு பாடல் வந்து வண்ணமும் சின்னமும் மலர்ப்பூ பிணையலும் பெண்ணினி பேடியர் ஏந்தினர் ஒரு சாரார் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். இது ஒரு பெரிய நீண்ட பாடல், இதுல ஒரு குறிப்பிட்ட வரி மட்டும் நான் சொல்றேன். வண்ணமும் சின்னமும் மலர்ப்பூ பிணையலும் பெண்ணணி பேடியர் ஏந்தினர் ஒரு சாரார் அப்படின்ற பாடல். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேரர் செங்குட்டுடைய மனைவி வேடுமாள் தேவி உப்பரைக்கு வராங்க. அப்ப அந்த உப்பரைக்கு வரும்பொழுது அவர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான பொருட்கள் கொண்டு வந்து கொடுத்து வரவேற்கிறாங்க. இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு, நான் முதல் மந்திரி வந்தாங்கன்னா எல்லாரும் பூங்கொத்து கொடுத்து இல்லைன்னா மலர் மாலை கொடுத்து இல்லைன்னா சால்வை பொத்தி வரவேற்கிறது உண்டு இல்லையா? சோ அப்படின் போது அரசர்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பொருள் கொடுத்து வரவேற்கணும் அப்படின்னா அவர்களுக்கு பிடித்த சில பொருட்களை கொடுத்து வரவேற்பாங்க. அப்ப வந்து இவங்க வந்து வண்ணமும் சுண்ணமும் மலர்ப்பு பணிகளம்னா அவங்களுக்கு பிடித்த அந்த மலர்கள், அவங்களுக்கு பிடித்த வாசனை திரவியங்கள் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து வரவேற்றாங்க. பெண்ணணி பேடியர் ஏந்தின ஒரு சாரர் அப்படின்னா அவங்க வந்து அதை வந்து அவங்க ஏந்தி நின்னாங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்துறாங்க. இப்ப இன்றைக்கு நம்ம வீட்டிலேயே திருநங்கைகளை சேர்க்க பயப்படுறோம், சேர்க்க நம்ம தயங்குறோம். நமக்கு வந்து பக்கத்துலேயே திருநங்கைகள் உட்காந்தால நமக்கு ஒரு பெரிய பயமும் அச்சமும் இருக்குது, ஒரு பெரிய ஒதுக்குதல் இருக்கும்போது அரண்மனையில அரசியோடைய அந்த புறத்துல அரசியோட பக்கத்துல திருநங்கைகள் இருக்கிறாங்க அப்படின்னா தமிழ் சமூகம் எங்க அவங்களை வச்சிருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அப்ப தமிழ் சமூகம் எந்த நேரத்திலையும் பாலியல் மாறுபாடு பார்க்கல அப்படின்றதுக்கு சிலப்பதிகாரம் ரொம்ப முக்கியமான இடமா நம்ம பார்க்கிறோம். அப்ப ஒரு பெரிய நம்பிக்கையில வந்து இருந்திருக்கு திருநங்கை மீத நம்பிக்கையும், திருநங்கைகள் வந்து தாங்கள் உழைப்பதற்கு ரெடியா உழைக்கக்கூடிய மகளிரா திருநங்கைகள் இருந்திருக்கிறாங்க அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ஆதாரமா இந்த பாடலை நம்ம வந்து பார்க்கிறோம். அதே போல இன்னொரு பாடல் வந்து வளர் சிலப்பதிகாரத்துல நீர்படுகாதையில ஒரு பாடல், வளரில வனமுளை தளரியல் பின்னணி பின்னடை பாடக சீரடி ஆரிய பேடியோடு அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. சோ இந்த பாடல் வந்து ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா வளரில வனமுளை இதுல வந்து என்னன்னா அந்த திருநங்கையோட உடல் அமைப்பு சொல்லக்கூடிய பாடல். இது ஒரு நீண்ட பாடல். இந்த பாடல்ல அந்த அவங்களுடைய உடல் அமைப்பை சொல்லிட்டே வருவாங்க. அதுல வந்து வனமுளை தளரியல் பின்னடை பாடக சீரடி ஆரிய பேடியோடு ரொம்ப இடுப்பு ரொம்ப சின்னதா இருக்கும் மார்பகம் இருக்குது அப்படின்ற வார்த்தைகள் இதுல பயன்படுத்துவாங்க. இதுல வந்து வளரில வனமுளை அப்படின்றது. அப்ப என்னன்னா மார்பகம் இதுல ரெண்டு செய்தி இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா மார்பகம் இருந்திருக்கு திருநங்கைகளுக்கு அப்படின்றத, இன்றைக்கு நம்ம இன்ஜெக்ஷன் போட்டு இல்லைன்னா மற்ற சிலிகான் வச்சு அந்த மார்பகம் வளர்க்கறது அந்த காலத்துல திருநங்கைகள் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தான் ரொம்ப அழகா சொல்லுவாரு. வளரில வனமுளை தளரியல் பின்னடை ரொம்ப சின்ன இடுப்பு இருந்திருக்குது அவங்களுக்கு, சிறுத்த இடை இருந்திருக்குது அப்படின்றத சொல்லுவாங்க. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான செய்தி ஆரிய பேடியோடு இந்த இது முடியும். வளரில வனமுளை தளரியல் பின்னடை பாடக சீரடி ஆரிய பேடியோடு முடியும். ஏன் தமிழ் மொழியில எங்கேயுமே தமிழ் பேடிகள் சொல்லாத போது ஏன் ஆரிய பேடிகள் சொல்லாடலை பயன்படுத்தணும்? இது ரொம்ப முக்கியமான செய்தி. அப்பதான் வந்து நிறைய எனக்கு தெரிந்த தமிழ் அறிஞர்கள்ட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்கன்னா, பொதுவா நமக்கு சொல்லப்பட்ட செய்தி ஒரு மன்னர் இன்னொரு நாட்டுக்கு படையெடுத்து போகும்போது அங்கிருந்து கவர்ந்துட்டு வர பொருட்களா நமக்கு தெரிந்தது அங்க இருக்க செல்வங்கள் அங்க கூட மகளிர் இந்த மாதிரி. ஆனா திருநங்கைகளையும் கவர்ந்துட்டு வந்தாங்க அப்படின்றது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா சேரன் செங்கோட்டுவன் வடதிசை சென்று அங்க கூட கனக விசயமனர்களை வென்று எடுத்துட்டு வரும்பொழுது அந்த கல் மற்ற விஷயங்கள் எடுத்துக்கும் போது வடதேசில கூடிய திருநங்கைகளை கொண்டு வந்தாங்க. அதனாலதான் அந்த வடதேசில கூடிய திருநங்கைகள்னாலதான் ஆரிய பேடிகள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு அரிய செய்தி வந்து நமக்கு வந்து இங்க கிடைக்குது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பாடல் இருக்கும். அதையும் குறிப்பா வந்து சிலப்பதிகாரத்துல இன்னொரு இது வந்து கடலாடு காதை. கடலாடு காதை வந்து அந்த இந்திர விழாவுடைய முக்கியமான ஒரு பகுதி இருக்கும். ஏன்னா இந்திர விழா வந்து உங்களுக்கு தெரியும் கோலன் மாதவி வந்து அந்த இந்திர விழால பங்கெடுத்துதான் அவங்க பிரிஞ்சு போறாங்க அப்படின்றதுல. அந்த இந்திர விழா நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த இந்திர விழாவின் போது வந்து பாத்தீங்கன்னா மாதவியுடைய ஆட்டங்கள் வந்து இங்க நடைபெறுது. அப்ப மாதவி வந்து அந்த இந்திர விழால 16 வகையான ஆட்டங்கள் ஆடுனாங்க அப்படின்னு வந்து சொல்லும். அதுல இந்த பாணர் கூத்து இந்த மாதிரி குறவன் கூத்து இந்த மாதிரி ஏகப்பட்ட கூத்துக்களை வந்து 16 வகையான கூத்துக்களை மாதவி வந்து ஆடுறாங்க அப்படின்ற அந்த பாடல் வந்து சொல்லும். அதுல ஒரு கூத்து வந்து என்னன்னா பேடி கூத்து அப்படின்ற கூத்து.
ஆண்மை தெரிந்த பெண்மை கோலத்து காமனாடிய பேடி ஆடலும். அப்ப இந்த பேடி கூத்து அப்படின்ற ஆண் பெண் திரிபு நிலையில ஆடக்கூடிய அந்த ஒரு பாடலை ஆடலையும் மாதவி ஆடினாங்க அப்படின்ற ஒரு ஆட்டக்கலை வகையையும் நம்ம பதிவு, ஏன்னா அந்த பேடி கூத்துன்ற வகையில நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய தரவுகள் இருக்குது. இதை தாண்டி இன்னொரு ரொம்ப முக்கியமான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருநங்கைகளுடைய அந்த அரண்மனை வாழ்வியலுக்கான ஒரு முக்கியமான செய்தி அப்படின்னு பார்த்தோம்னா சீவக சிந்தாமணியில நம்ம கிடைக்கும். சோ சீவக சிந்தாமணி அப்படின்ற ஒரு அந்த அந்த இது வந்து சீவகன் அப்படின்ற ஒரு மன்னனுடைய ஒரு 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 மனிதனுடைய அகவாழ்வையும் புறவாழ்வையும் சொல்லக்கூடிய ஒரு கதைதான் சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணி படித்த நிறைய பேருக்கு தெரியும், சீவகன் அப்படின்ற ஒருத்தனுடைய அகவாழ்வு புறவாழ்வு அப்படின்றது, அவனோட எப்படி அவன் தாய் தந்தை துரத்தப்பட்டாங்க, அப்ப சீவன் எங்க வளர்ந்தான், சீவகன் வந்து எப்படி வந்து திருப்பி மன்னனானா அப்படின்ற அந்த வாழ்வை சொல்லக்கூடிய அந்த சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியில ஒரு கட்டம் வரும், தத்தை அப்படின்ற ஒரு இளவரசி, இந்த தத்தையுடைய இந்த இந்த இளவரசியை மணப்பதற்காக சீவகனும் அந்த அந்த சுயம்பரத்துக்கு போயிருப்பான். இந்த சுயம்பரம் வந்து பல்வேறு மன்னர்கள் வந்து வீட்டிற்கு ஒரு சுயம்பரம் நிகழ்ச்சி நடக்கும். அதுல என்னன்னா, இந்த சுயம்பர நிகழ்ச்சியை யாரு நடத்துறது அப்படின்னா வீணாபதி அப்படின்ற ஒரு திருநங்கை நடத்துவாங்க. தத்தையோட தோழியா அவங்க வருவாங்க, தோழியா அந்த வீணாபதியும் தத்தையும் தான் அந்த மைய மண்டபத்துக்கு வருவாங்க. தத்தையுடைய கூட வந்து தோழியா வந்து வீணாபதி இருப்பாங்க, அவங்க வந்து பேடி அப்படின்றதான் அந்த சீவக சிந்தாமணியில சொல்லுவாங்க. இப்ப தத்தை வந்து வீட்டு இருக்க இவங்க வீணாபதி சொல்லுவாரு மற்ற மன்னர்களை பார்த்து, என்னுடைய இளவரசி வந்து நல்லா வீணை மீட்டுவான், என்னோட இளவரசியோட அந்த வீணைக்கு இணையா யாரு யாளுக்கு இணையா யாரு யாழ் மீட்டுறாங்களோ அவர்கள் இந்த போட்டியில கலந்துக்கலாம் அப்படின்னு ரொம்ப தைரியமா மைய மண்டலம்னு சொல்லுவாங்க. பார்க்கக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திருநங்கை எல்லா அரசர்களுக்கு முன்னாடி மையமடல் நின்று பேசக்கூடிய வல்லமையை கொடுத்த ஒரு மொழி தமிழ் மொழி. ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கட்டம், ஏன்னா மற்ற மன்னர்களுக்கு முன்னாடி அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படின்ற சொல் பார்க்கலாம். அப்ப இதுல தோத்து போன மன்னர்கள், இதுல வந்து நிறைய மன்னர்கள் தோத்து போவாங்க, கடைசியில சீவகன் வந்து ஜெயிச்சு தத்தையை திருமணம் பண்ணுவார், இதுதான் அதுல முடியும். இப்ப தோத்து போன மன்னர்கள் தான் தோல்விக்கு காரணம் தத்தை வீணாபதி தான் அப்படின்னு நினைச்சிட்டு வீணாபதியை கேலி பண்ணுவாங்க. வாயம் மாமலிரே மாந்தேனி நோயே முளை சுமப்பதற்கு என்றார்கள் அறியிருந்தால் ஏ இவள் ஒரு பேடியோ என்றார் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும். இது வந்து கந்தர்வை இலக்கவம் அப்படின்ற ஒரு பாடல்ல வந்து வரும். என்னன்னா அவங்க மாறல இருக்கிறது நோய் அப்படின்ற ஒரு இது வந்து நோய் மாதிரி இருக்குது, அவங்க அவங்க பேடியா இருப்பாங்களோ அப்படின்ற கேலி பண்ணக்கூடிய பாடலா பதிவு பண்ணியிருப்பாங்க. சோ இப்படி வந்து பல்வேறு இலக்கிய தரவுகள் வந்து நமக்கு இருக்குது. அதே போல பக்தி இலக்கியங்கள், நிறைய பக்தி இலக்கியங்கள் திருநங்கையில வந்து போட்டிருக்குது. பொதுவா நம்ம வந்து இறைவனை வந்து மூன்றா பாக்குற பாங்கு இருக்குது. நம்ம தோழர் ஆரம்பிக்கும் சொன்னாரு அர்த்தநாரீஸ்வரம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அர்த்தநாரீஸ்வர தத்துவம் வந்து ஆண் பெண் சேர்ந்த ஒரு தத்துவமா நம்ம பாக்குறோம். அதே போலதான் நிறைய சமயம் இறைவனை கும்பிடும்போது கூட ஆணாகி பெண்ணாகி அழியாகி பரம்பளை சேர் ஆணும் மல்லன் பெண்ணும் மல்லன் அழியும் மல்லன் அப்படின்ற நிறைய வந்து பாடல் வந்து ஏகப்பட்ட பாடல் வந்து திருநங்கைகளை ஆண்டவனை மூன்றாக வாக்கக்கூடிய பாடல் வகை வந்து இங்க வந்து நம்ம இருக்கிறோம். சோ இது மாதிரி இதை தாண்டி பாத்தீங்கன்னா எனக்கு ரெண்டு மூணு பாடல் தமிழ் அந்த நம்மளுடைய இலக்கியத்துல பிடித்தது வந்து நீலகேசி அப்படின்றல இருக்கக்கூடிய ஒரு பாடல். இன்னைக்கு பக்கத்துல ஒரு சமூகத்தை நமக்கு தெரிஞ்சுக்கிறது நம்ம தயக்கம் இருக்கும், ஆனா திருநங்கையோட குழந்தை பிறப்ப பேசும் ஒரு நீலகேசின்ற பாடல், தேடி வேதனை பெரிதோடி ஒரு மாதலால் சேடியாடி வன்மயிர் கூடியாவதில்லையே. இந்த நாளே லைன் தான். சோ பேடி வேதனை பெரிதோடி ஒரு மாதலால் சேடியாடி வன்மயிர் கூடியாவதில்லையே, அதாவது பேடிகளுக்கு குழந்தைகளோட கூடி இருக்க முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்குது அப்படின்னு ஒரு பாடல் சொல்லுது. அப்ப திருநங்கையோட குழந்தை ஏக்கத்தை வந்து ஒரு பாடல் சொல்லுது அப்படின்னா அந்த பாடல் எவ்வளவு ரொம்ப முக்கியமான பாடல் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இப்படி ஏகப்பட்ட தரவுகள் தமிழ் மொழியில தமிழ் இலக்கணத்துல வந்து இருக்குது. இதை தாண்டி நம்ம வரலாற்றுல ரொம்ப எடுத்துக்கிட்டோம்னா மாளிகப்பூர். இன்னைக்கு மாளிகப்பூர் பத்தி நம்ம நிறைய பேச, இன்னைக்கு வந்து பத்மாவத் அப்படின்ற படத்துல ரொம்ப கொச்சியா காமிச்சிருப்பாங்க மாளிகப்பூரை. மாளிகப்பூர் வந்து ஒரு காம இச்சை கொண்ட ஒரு நபரா, அவருக்கும் அழாஜிங்களுக்கும் வெறும் காம இசை மட்டும்தான் இருந்தது அப்படின்றதுதான் அந்த பத்மாவத் படத்துல சொல்லக்கூடிய விஷயம் பதிவு பண்ணப்பட்டுக்கிறாங்க. அதை எதிர்த்து நான் நிறைய குரல் கொடுத்துருந்தேன். ஆனா உண்மையிலுமே மாளிகப்பூருக்கும் அலாஜிங்கிழிஜிக்குமான அந்த உறவு வந்து ரொம்ப அருமையான உறவு, அவங்க கூட ஒரு மிகப்பெரிய காமம் கடந்து ஒரு நேசம் இருந்தது அப்படின்றதுதான் உண்மை. நீங்க மதனுடைய வந்தார்கள் வென்றார்கள் படிச்சீங்கன்னா அது தெரியும், அது எவ்வளவு அழகா ரொம்ப பதிவு பண்ணியிருப்பாரு அங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்குமான எவ்வளவு தூரமான அந்த காதல் இருந்தது அப்படின்றத. இப்ப அந்த அந்த மாளிகப்பூருடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்து
வந்தாரு. இந்த லாக்டவுன் பத்தி பேசும்போது சொல்லுவாங்க, மீனாட்சியம்மன் கோயில் வந்து ரெண்டாவது முறை மூடிடுச்சு அப்படின்ட்டு, ஃபர்ஸ்ட் முறை மாளிகைப்பூர் படையெடுக்கும் போது மூடிடுச்சு அப்படின்னு, ரெண்டாவது முறை இப்ப லாக்டவுன்ல மூடிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்படி வந்து மதுரை வரைக்கும் படையெடுத்து வந்த அந்த மாளிகைப்பூர் வந்து தெலுங்கானா பகுதி, தெலுங்கானா அப்படின்ற இன்றைக்கு தெலுங்கானா கூடிய அந்த பகுதியில இருந்து ஒரு ஒரு வைரத்தை எடுத்துட்டு போறாரு. அந்த வைரம் தான் நம்ம கோகினூர் வைரம் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரம், இன்னைக்கு அந்த விக்டோரியா மகாராணி கிரீடத்துல இருக்குது. ஸோ அதை வந்து அவர் தான் முத முத எடுத்து கொண்டு போனார். அதுக்கப்புறம் அது வந்து அலாஜிங்கை கையில கொடுத்து அதுக்கப்புறம் பல்வேறு இடங்கள்ல பெயர்ந்து கடைசியா விக்டோரியா மகாராணி கிரீடத்துல போயிடுச்சு. அதுக்கப்புறம் அக்பரோட அரண்மனையில நிறைய திருநங்கைகள் இருந்திருக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்க ஜோதா அக்பர் படம் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு திருநங்கை அதுல ஜோதா அக்பர்ல வந்துட்டே இருப்பாங்க, அந்த ஐஸ்வர்ய கூட எல்லாருக்கூடையும் வந்துட்டே இருப்பாங்க. அப்ப அக்பரோட அரண்மனையில நீங்க பாத்தீங்கன்னா நிறைய திருநங்கைகள் வந்து முக்கிய பதவிகள்ல முக்கிய பொறுப்புகள்ல வந்து இருந்திருக்கிறாங்க. அதுபோல நம்மளுடைய இந்தியாவுடைய கடைசி மன்னன் சொல்லக்கூடிய முகமது ஷா, அவர் தான் நம்மளுடைய கடைசி மன்னன். அரண்மனையில ஒரு ஆலோசகரா திருநங்கை இருந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நீங்க வந்தார்கள் வென்றார்கள் நீங்க படிச்சீங்கன்னா ஏகப்பட்ட தரவுகள் வந்து இருக்குது. அது போல இன்றைக்கு எஸ் ராமகிருஷ்ணன் எழுதின இடக்கை நாவல்ல அவுரங்கசீப் அரண்மனையில இருந்த ஒரு திருநங்கை பத்தி எழுதியிருப்பாங்க. அந்த அவுரங்கசீப்புக்கும் அந்த திருநங்கைக்கு இருந்தமான அழகான அந்த உறவு குறித்து அவங்க எப்படி வந்து நட்பா இருந்தாங்க. இறுதியா அவுரங்கசீப் இறக்கும் பொழுது அந்த திருநங்கையிட ஒரு குல்லாவை கொடுத்து, அந்த குல்லாவை ஏற்கனவே தான் வந்து நகர்வலம் வரும்போது தனக்கு அந்த குல்லா கொடுத்து உதவி ஒருத்தர் கொடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 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 கதையை தான் இடக்கை நாவல்ல அவர் பதிவு செஞ்சிருப்பாரு. இப்படி பல்வேறு இடங்கள்ல திருநங்கைகள் வந்து இருந்திருக்கிறாங்க. சரி, இந்த நிலைமை எல்லாம் எப்ப மாறுச்சு, எப்ப இன்னைக்கு திருநங்கையில இந்த தெருவு பண்ணிட்டாங்க, இவ்வளவு விஷயம் நம்ம சொல்றோம், இவ்வளவு வந்து உயர்வா இருந்துக்குன்னு சொல்றோம், அப்ப இது எங்கேயாவது ஒரு இடத்துல இது ஸ்டாப் ஆயிருக்கணும் இல்லையா, எங்கேயாவது இடத்துல இதுக்கான ஒரு ஒரு இது நடந்திருக்கணும் இல்லையா. அது எப்ப நடந்ததுன்னா ஆங்கிலேயர் வருகையின் போதுதான். ஏன்னா ஆங்கிலேயர் அதிகபட்சமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறைய நேரங்கள் கிறிஸ்டியானிட்டியோட அடிப்படையில இந்த 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 இந்தியாவை வழிநடத்த நிறைய இடங்களை முயற்சி பண்ணாங்க, சட்டங்களை அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்படுத்தினாங்க. சோ அதுல முக்கியமானது 1871 நடந்த குற்றப்பரமணன் சட்டம். தெரியும், குற்றப்பரமணர் பத்தி நீங்க நிறைய பேர் பேசிட்டு இருந்துக்கிறாங்க இல்லையா, நீங்க பாரதி ராஜா பேசுறாரு, பேசுறாங்க நிறைய பேர் குற்றப்பரமணர் பத்தி பேசுறாங்க. அதுல பல்வேறு சமூகங்கள் குற்றப்பரமணர்களை பத்தி நம்ம பேசுறோம், ஆனா அந்த குற்றப்பரமணர் கூட திருநங்கை பத்தி நம்ம பேசுறது இல்லை. ஆனா குற்றப்பரமணர் திருநங்கை பாதிக்கப்பட்டுறாங்க. 1871 லார்ட் மெக்கலோட அந்த கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட்ல வந்து திருநங்கைகளை சேர்த்திருக்காங்க, குறிப்பா வடநாடு திருநங்கைகளை இஜ்ரா சமூகத்தை சேர்த்திருக்காங்க. அதை பத்தி நான் ஒரு ஆய்வு பண்ணி ஒரு கட்டுரை எழுதிட்டு இருக்கேன், முடிச்சுட்டு அந்த கட்டுரைய. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த திருநங்கை சமூகம் வந்து அங்க வந்து வட இந்தியால ரொம்ப மிகப்பெரிய சமூகமா அவங்க இருந்திருக்கிறாங்க. அப்போ ஒரு 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 சின்ன ஒரு கொலை நடக்குது, அந்த அடிப்படையில திருநங்கை தான் அதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ற அடிப்படையில இது வந்து அந்த பைபிளுடைய சாரத்துக்கு எதிராக இருக்குது இந்த சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, திருநங்கையில வந்து பெண் உடைய அணியக்கூடாது, அவங்க வந்து பொது வெளியில நடனம், ஏன்னா அங்க வந்து நடனம் ஆடுறதுதான் பொழப்பு, நடனம் ஆடக்கூடாது, இன்னொரு திருநங்கையை தத்திருக்க கூடாது, இப்படி பல்வேறு பல்வேறு சட்டங்களை தொடர்ந்து அதை போட்டுட்டே இருக்கிறாங்க. போட்டு 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 இந்த சமூகத்தை தனித்து விடக்கூடிய ஒரு நிலையில தான் பண்ணாங்க. சோ இதனாலதான் அந்த அந்த 300 வருஷம் ஆண்டு காலத்துலதான் தங்களுடைய பழம் பெருமைகளை இழந்து, தங்களுடைய வருமானம் இழந்து, கடைசியா தெருவுக்கு வரக்கூடிய நிலைமைகளை வந்து திருநங்கைகள் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒருத்தருக்கு வந்து எல்லா சமூகம் உலக சமூகம் நன்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த காகிதத்தை கண்டுபிடித்தவர் அப்படின்னு தான். இன்னைக்கு நம்ம எல்லாருமே காகிதத்தை பயன்படுத்தாம இருக்க முடியாது, காகிதத்தை ஏதோ ஒரு வகையில நம்ம பயன்படுத்துவோம். ஒண்ணு வந்து காகிதம் எழுதுறதுக்கு பயன்படுத்துவோம், நம்ம வந்து நம்மளோட குறிப்பு எடுத்துக்க பயன்படுத்துவோம், ஏன் நம்ம பயன்படுத்துற நோட்டு கூட ரூபா நோட்டு கூட காகிதத்துல இருக்குது. இந்த காகிதத்தை நம்ம கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எல்லாரும் வச்சோம்னா, எல்லாரும் சொல்லுவாங்க சைனா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க. சரி, சைனால யார்டா கண்டுபிடிச்சா அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நம்ம சிந்திச்சுக்கிறோமா? ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடித்தது யாருன்னு கூட நம்ம கேட்கறது இல்லை. நம்ம அப்ப இந்த சைனால யார் இந்த காகிதத்தை கண்டுபிடிச்சாருன்னா, சாய்லோன் அப்படின்ற சீன தேசத்துக்கு திருநங்கை தான் இந்த காகிதத்தை கண்டுபிடிச்சாங்க. இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய காகிதத்தின் தந்தை தாய் சீன தேசத்துக்கு இந்த காய்லோன் அப்படின்ற ஒரு திருநங்கை. நீங்க தாராளமா கூகுள்ல போட்டுக்கலாம், ஹூ ஃபவுண்ட் பேப்பர் அப்படின்றது அந்த காய்லோன் யூனக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். சோ இந்த காய்லோன் வந்து கிபி 50 வந்து சீனால வந்து பிறந்து ஹாங் வம்சம், அப்ப வந்து அங்க வந்து நிறைய மன்னர்கள் ஆட்சி தான். அங்க வந்து ஹேடி அப்படின்ற ஆங் வம்சத்துடைய மன்னருடைய அரண்மனையில பணியாளரா பணிக்கு சேர்ந்து அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய நூல்களை வந்து படித்தார். என்னடா எழுத்துன்றாங்க, நூல்களை படித்தார்ன்ட்டு. அந்த காலத்துல வந்து மரப்பட்டைகள் எழுதுறது, விலங்குகளுடைய தோள்கள் எழுதுறது, இப்படிதான் சைனால வந்து அப்ப எழுத்துக்கள் இருந்தது. அப்ப இந்த மரப்பட்டைகள் வந்து கொஞ்ச நாளா நொடுங்கி போயிடுச்சு, தோல் வந்து ரொம்ப நாளா பாதுகாக்க முடியல அப்படின்னா, இயல்பா எழுதக்கூடிய ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்றது சொல்லிதான் கிபி 105 வந்து அவர் வந்து காகிதத்துக்கு ஃபர்ஸ்ட் முதல்ல கண்டுபிடிக்கிறாரு. இதுதான் அந்த காகிதத்துடைய வரலாறு. நீங்க அது முழு பெரிய வரலாறு அதை பத்தியான இருக்குது. அப்ப இந்த மாதிரி நிறைய தரவுகள் வந்து திருநங்கைகள் குறித்து தரவுகள் இருக்குது. அதே போல நம்ம ஆன்மீக ரீதியா
நம்ம சொல்லணும். ஐயா நேரம் ஆயிடுச்சா? இல்ல இல்லம்மா நீங்க இன்னொன்னு மோகினி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இங்க பயன்படுத்தணும்னா வந்து விஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார் அப்படின்றதுல நீங்க வந்து பெருமாள் கோயில் நடக்கக்கூடிய அந்த அந்த 10 நாட்கள் திருவிழால மோகினி அவதாரம் அப்படின்ற ஒரு நிகழ்வு நடைபெறும். அதுக்கப்புறம் இங்க சிக்கண்டி பிருகநலை ரெண்டுமே இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க மகாபாரதத்துல சிக்கண்டி அப்படின்றத பெண்ணா பிறந்து ஆணா மாறின சிக்கண்டி, அதுல ஆணிலிருந்து பெண்ணா மாறின பிருகநலை ரெண்டுமே நம்ம சொல்லப்படுறோம். அதே போல நிறைய இந்த மாதிரி நிறைய வழிபாட்டு தலங்கள் வழிபாட்டு முறைகள் வந்து இருக்குது. அப்ப திருநங்கைகள் சமூகம் இங்க ஒரு மிகப்பெரிய இலக்கிய பின்னணி, வரலாற்று பின்னணி, ஆன்மீக பின்னணியோட இருக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. நான் இதோட என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு கேள்விகள் இருந்தா அதுல இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, நமது இந்த 100 நாள் அரங்குகளில் நிகழ்த்தப்பட்ட மிகச்சிறந்த உரைகளில் ஒன்றாக பிரியா பாபு அவருடைய உரை அமைந்திருந்தது. நான் கூட புகழேந்தி நண்பர் என்னை கூட்டு பாராட்டுவாரு, ஐயா எங்களை விட உங்களுக்கு 100 பா தெரிஞ்சிருக்க விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு. ஆனா பிரியா பாபு அவர்கள் பேச பேச நானும் எங்க வீட்லயாதான் பேசிட்டோம். நாம் எல்லாம் இலக்கியவாதிகள் என்று சொல்லிக் கொள்ளலாமா என்பதை கூட நான் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்ற அளவு அவர்கள் வந்து தொல்காப்பிய நூற்பாக்கள், அந்த நூற்பாவனுடைய எண்கள், பன்னிரு பாட்டியல், எவ்வளவு செய்திகளை, ஆகச்சிறந்த தரவுகளை, இந்திய வரலாற்றில் இருக்கிற செய்திகளை, எவ்வளவு ஈடுபாட்டுடன் இருந்தால் அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் தொகுத்திருக்க முடியும் என்பதை நாங்கள் மிகுந்த வியப்பால் விழியகலை பார்க்கிறோம்னு ஒரு படைப்பாளி சொல்வார். அந்த மாதிரி பார்க்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு தரவுகள், ரொம்ப செறிவான உரை, ஒரு வினாடி கூட கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தோம். முகநூல்ல கூட நேரலை போட்டிருந்தோம். அங்க கூட ஒரு 20-30 பேர் பார்த்தாங்க. அதுல நம்ம ரத்ன புகழேந்தி ஐயாவுடைய ஆசானாக இருக்கிற ஐயா ஆறு ராமநாதன் கூட ஆகச்சிறந்த உரை என்று அவர் முகநூல்ல பதிவு பண்ணியிருந்தார். ரொம்ப சிறப்பு வாய்ந்த உரைமா. அதனால இருந்தாலும் நான் அந்த செய்திகளை சொல்லி கொண்டிருப்பதை விட இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் பிரியா பாபு அவர்களிடத்திலே கேள்விகளின் வழியாக இன்னும் புதிய செய்திகளையும் நாம் திருநங்கைகளிடத்திலே பழக வேண்டிய மனிதநேய கூறுகளையும் பெற்றறிய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நண்பர்களே, புதிய நண்பர்கள் இருக்கிற காரணத்தினால் வழமை போல ஒன்றை சொல்லுகிறோம். உங்கள் ஒருவருக்கே 3-4 கேள்விகள் தோன்றி இருக்கலாம். அதில் எது முக்கிய கேள்வியோ அந்த ஒரு கேள்வியை மட்டும் கேளுங்கள், சுருக்கமாக கேளுங்கள், எல்லோருக்கும் பயன்படுகிற மாதிரியான கேள்வியை கேளுங்கள். இந்த கலந்துரையாடல் நிகழ்வினை முனைவர் ரத்ன புகழேந்தி அவர்கள் முன்னெடுத்து செல்லுமாறு அன்புடன் கேட்டோம். மகிழ்ச்சி. பிரியா பாபு வாழ்த்துகள். ரொம்ப அருமையான உரை, இலக்கிய மேற்கோள்களோடு. என்ன உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு இல்லை. உங்களுடைய கோத்தி படத்துக்கு வந்து விமர்சனம் எழுதின தமிழ் இளன் தான் கொடுத்தாரு நெய்வேலி புத்தக கண்காட்சியில. அது ஒரு திறனாய்வு உரை வந்து எழுதியிருந்தேன் அப்பயே தமிழ் ஓசை நாளிதழில இருந்ததுங்க. இவ்வளவு இலக்கிய புலமை வாய்ந்த உங்களை வந்து இன்னைக்கு இது 100வது நாள் நிகழ்ச்சிக்கு அழைத்ததுக்காக தமிழியலனுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவருடைய பிறந்த நாளைக்கும் குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது நம் கலந்துரையாடல் பகுதிக்கு செல்லலாம். உள்ளொளி அருண் பேசுங்க. நீங்க வணக்கம் பேசுங்க. அருண் வணக்கம். கேக்குது பேசுங்க. கேக்குதுங்களா? வணக்கம். ஹலோ, பேசலாங்களா? பேசுங்க. ஒண்ணும் இல்லைங்க, நல்ல ஸ்பீச்சு, நல்லா இருந்தது. நான் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண விரும்புறேன். அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், இது வந்து ICD-10, அதாவது இன்டர்நேஷனல் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மென்டல் அண்ட் த பிஹேவியர் டிஸார்டர். ICD-9 வந்து திருநங்கைகள் வந்து இட் இஸ் ஸ்கிசோஃபினியான்னு இந்த கிளாஸ் பண்ணி கிளாஸிஃபைட் பண்ணியிருந்தாங்க, அது ஒரு மனநோயின்னு. ICD-10 வந்து F-64 வந்து ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் டிஸார்டர்னு அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே கன்ஃபியூஷன் வந்து நிறைய டயக்னோஸ்டிக் அந்த கிரைட்டீரியாலாம் வந்து இருக்குது அதில். ஆனால் ICD-9 ICD-10 என்ன வித்தியாசம்னா, ICD-9 வந்து அது ஒரு மனநோயின்னு கொடுத்துருந்தாங்க, ICD-10 வந்து அது வந்து எடுத்துட்டாங்க. இப்போ ICD-11 வந்திருக்கு, அதில் டோட்டலாக வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்க சொன்ன மாதிரி கிறிஸ்துவ மதம், அதாவது கிறிஸ்துவ மதம்னால கிறிஸ்துவ மதத்துக்கும் முஸ்லீம் மதத்துக்கும் மூலக்காரணம் வந்தது யூத மதம்.
யூத மதத்துல வந்து இந்த டிரான்ஸெண்டர் இதை வந்து ஒரு தவறான இதாகவே அவங்க பார்த்தாங்க. அதனாலதான் இஸ்லாம்லயும் இது இது வந்து ஹராமா இது பண்றாங்க, கிறிஸ்டியானிட்டிலையும் இதை வந்து ஒத்துக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து இதை காமனா வெஸ்டர்ன் வேர்ல்ட்ல ஒத்துக்கிட்டாங்க. அடுத்து வந்து யூகேல வந்து யூக்ளிட் ஆக்ட் 2010 பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுபடி அவங்க வேலைக்கு அப்ளை பண்ணா கண்டிப்பா அவங்களுக்கு வேலை தரணும், அட்லீஸ்ட் அவங்களை இன்டர்வியூக்காச்சும் கூப்பிடணும். அவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணா அது அது வந்து யூக்ளிட் ஆக்ட் 2010 படி அது குற்றம் இது இருக்கு. ஒரு சில விஷயம் இதுல நான் வந்து ரெண்டு மூணு கேஸ் நான் பார்க்க போது நார்மலா இருக்கிறவங்க அவங்க அவங்க வந்து ஆனா வாழ்ந்துட்டு பெண் மனசோட இருக்கிறவங்க கல்யாணம் பண்றாங்க. அப்படி கல்யாணம் பண்ணும்போது அந்த பெண்களுடைய ஒரு சில வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்குது. ஏன்னா நான் கோயம்புத்தூர்ல ஒர்க் பண்ண போது செக்ஸ் கிளினிக்ல இருக்க போது நிறைய கேஸ் எனக்கு வந்து வந்திருக்கு. இப்படி இந்த மாதிரி ப்ராப்ளம் எங்க வீட்டுக்காருக்கு இப்படி இருக்குன்னு. ஆனா அது ஏன் அப்படி நடக்குது, அதை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? நன்றி. ஏன் முதல் விஷயம் என்னன்னா கிறிஸ்டியானிட்டி பத்தி நீங்க சொன்னீங்க. கிறிஸ்டியானிட்டியில வந்து நிறைய இடங்கள்ல திருநங்கை குறித்து ஏகப்பட்ட பதிவுகள் இருக்குது. குறிப்பா மத்தேயு 19:12 உங்களுக்கே தெரியும். அதுல வந்து அன்னகன் அப்படின்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருப்பாங்க. அவர் சொல்லுவாரு, தாயின் வயிற்றுல இருந்து அன்னகராக பிறப்பவர் உண்டு, மனிதர்களால் அன்னகளாக ஆக்கப்படுவது உண்டு, தேவனில் இருந்து தன் அன்னகளாக ஆக்கிக்கொள்வது உண்டு அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பயன்படுத்தி இருப்பாங்க கிறிஸ்டியானிட்டியில. அதே போல நீங்க அப்போஸ்தகர்ல வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஞானஸ்தானம் வந்து பெற்றது வந்து ஒரு அன்னகர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்க கிறிஸ்டியானிட்டி வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப உயர்வா பார்த்துருக்குது அப்படின்றதான் இது. அடுத்ததா இந்த நீங்க இந்த குழந்தை பிறக்க சில பேர் திருமணம் பண்ணிக்கிறாங்கன்றீங்க. இப்ப என்னன்னா திருநங்கைகள் அப்படின்ற அந்த பாலின மாறுபாடுக்கும் நம்ம வந்து சில நேரங்கள்ல வந்து இந்த எம்எஸ்எம் சொல்லக்கூடிய அந்த ஹோமோசெக்சுவல் அப்படின்ற விஷயத்துக்கும் கொஞ்சம் நிறைய வேறுபாடு இருக்குதுங்க ஐயா. நம்ம நிறைய நேரம் என்ன பண்றோம்னா கொஞ்சம் மாற்றுப்பழ தன்மையோட இருக்கிறவங்களை வந்து நம்ம வந்து திருநங்கைகள் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம். மாற்றுப்பழ தன்மையோட சில பேர் நடக்கிறவங்களை திருநங்கைகள் வந்து தன்னை முழுமையாக தன்னை பெண்ணா மாற்றிக்கிறாங்க. இந்த ஊரிணை சேர்க்கை அப்படின்றவங்க வந்து சில சமயம் தன்னை பெண்ணாகவும் பாவிச்சு சில சமயம் தன்னை ஆணாகவும் பார்க்கக்கூடிய அந்த மனோ அந்த மனநிலை இருக்கும். ஸோ அவர்கள் தான் நீங்க சொல்லக்கூடிய சில பேர் திருமணம் பண்ணிட்டு பைசெக்சுவல் அந்த வாழ்க்கையில வாழக்கூடியவர்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் தோழர் பிரியா பாபு. நலமா ரமேஷ் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். முதலில் இந்த குழுல தோழர் பிரியா பாபு 100வது நாள் நிகழ்ச்சியில் அழைத்ததற்கு ரொம்ப நன்றி. அதாவது 2010 எனக்கு அறிமுகம். அப்போ வந்து சென்னை சங்கமும் நிகழ்ச்சியில வந்து மரணக்கான விஜய்க்கு தந்தை பெரியார் விருது கொடுத்தாங்க. அப்ப வந்து அறிமுகம். அப்ப வந்து இந்த குழுல இருக்காங்க ஔவையம்மா, பேராசிரியர் தமிழறிஞர் நன்னன் ஐயாவை சந்திச்சு நம்ம அப்ப பேசினோம். அதே இதுல வந்து அப்ப நீங்க ஒரு கோரிக்கை வச்சீங்க ஆசிரியர்கிட்ட, அதாவது என்னன்னா தந்தை பெரியார் இருந்திருந்தா தேவதாசிகளுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் போராடினார், இப்போ இருந்திருந்தால் எங்களை மாதிரி திருநங்கைகளுக்காகவும் போராடிப்பார் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா அதே பெரியார் திட்டத்துல 2014 வந்துட்டு உங்களுக்கு தந்தை பெரியார் விருது கொடுத்தாங்க. அப்பவும் இருந்தேன், ரொம்ப மகிழ்ச்சி. அப்பவும் ஐயாவை பார்த்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம், அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். தொடர் இப்ப இந்த கரோனா காலத்துல பொதுவா எல்லா குடும்பமும் கஷ்டப்படுறாங்க, திருநங்கைகளின் வாழ்வு எப்படி உள்ளது தோழர்? ஒண்ணு பாத்தீங்கன்னா திருநங்கை வாழ்வு ரொம்ப 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 கஷ்டம் தோழர். ஏன்னா பெரும்பாலான திருநங்கைகள் வாழ்வில் பாத்தீங்கன்னா கடை கேட்கறதும் பாலியல் தொழிலும் தான் இருக்குது. கொஞ்சம் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையான நபர்கள் மட்டும்தான் மாற்றுத் தொழில் சொல்லக்கூடிய இந்த மாதிரி அலுவலகங்கள்ல வேலை பார்க்கறவங்க, இல்லைன்னா சமையல் கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களா நிறைய பேர் இருக்கிறாங்க, இல்லைன்னா சில நிறுவனங்கள்ல வேலை பார்க்கறாங்க. ஆனா பெரும்பான்மை திருநங்கைகளுடைய வாழ்வில் கடை கேட்கறதும் பாலியல் தொழில் தான் இருக்குது. அப்ப இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். 4 லாக்டவுன்ல நான் கூட மத்தியானம் பேசிட்டு இருந்தேன். இப்ப நாங்க என்ன பண்றோம்னா இப்ப அந்தந்த பகுதியில் திருநங்கைகளுக்கு எங்களோட நண்பர்கள் மூலமாக எங்களுடைய நன்கொடையாளர்கள் மூலமா கொஞ்சம் கொஞ்சம் நிதிகள் சேர்த்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அவங்களால முடிந்த அளவுக்கு இதற்கு கிட்டத்தட்ட ஒரு 600,000 வரைக்கும் நிதி திரட்டி அந்த திருநங்கைகளுக்கான பொருட்கள் வந்து உணவுப் பொருட்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். சில பேருக்கு இந்த மருத்துவ உதவி தேவைப்படுறவங்களுக்கு நம்ம பணம் வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம் தோழர். இது ஒட்டுமொத்தமா இந்தியாவுக்குரிய பல மாநிலங்கள் அதுதான் நிலைமை, தமிழ்நாட்டிலேயே அந்த நிலைமை தான் இருக்குது.
நன்றி நன்றிங்க. ஞான ரவிச்சந்திரன் ஐயா பேசுங்க. ஞான ரவிச்சந்திரன் வணக்கம் வணக்கம் கேக்குதுங்களா? கேக்குது சொல்லுங்க. வணக்கம் அம்மா வாழ்கோல்முடன். நன்றிங்க சொல்லுங்க ஐயா. வணக்கம் வணக்கம் அம்மா வாழ்கோல்முடன். அருமையான அபாரமான அறிவாற்றல் உங்களுக்கு. மிகவும் தெளிவான ஒரு உரையை நீங்க சந்திங்க. இந்த விஷயத்துல பல சந்தேகங்கள் ஐயங்கள் எல்லாம் உங்க பேச்சுல தீர்ந்து விட்டது. இன்னைக்கு அருமையான முறை பாராட்டுகள். எனக்கு ஒரு ஒரு கேள்வி அடிக்கடி வருமா, இந்த திருநங்கைகள் வந்து கையேந்துகிற நிலைமை இன்னைக்கு இப்ப இருக்குங்கிறதுக்கான காரணம் நீங்க சொல்லிட்டீங்க. அது ஒரு கையமாவே இருந்தது, எப்படி இது நடந்தது அப்படிங்கறது வரலாற்று ரீதியா நீங்க பேசுனீங்க. இன்னைக்கு இருக்கிற கையேந்துகிற நிலையை போக்குவதற்கு ஒரு அமைப்பு அல்லது ஒரு அரசாங்கம் மூலமாகவே ஒரு ஏற்பாடு வந்து ஒரு முயற்சி முன்னேற்பாடு நீங்கள் முன்னெடுப்பு ஏதாவது எடுத்திருக்கிறீர்களா? எடுத்து தோல்வி இருக்கு தோல்வி கிடைச்சதா என்ன என்பதை செய்தி எனக்கு தெரிய வேண்டும். ஒண்ணு வங்க ஐயா, இதுக்கு முக்கிய மூல காரணம் வந்து எனக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி குடும்பங்கள் புறக்கணிப்பு தான் முக்கியமான மூல காரணம். எனக்கு குடும்பங்கள் புறக்கணிப்பும் கல்வியின்மை. ஏன்னா கல்வியில வந்து பாதையில விட்டுட்டு போறதுனாலதான் கையேந்திர நிலைமை. இன்னொன்னு சமூகத்துடைய பார்வை. திருநங்கைகள்னாலே இவங்க வந்து இப்படிதான் இருப்பாங்கன்னு சமூகத்தோட பார்வை தான் நிறைய நேரங்கள் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்காததுக்கு முக்கியமான காரணம். இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொண்ணூறுகள்ல இந்த தொண்ணூறுகள் இறுதிகள்ல நாங்க இந்த பணிகளை ஆரம்பிச்சோம். இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பல்வேறு இடங்கள்ல திருநங்கைகள் வேலை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது பொதுதளத்திலயா இருக்கலாம், இல்லைன்னா சுய தொழிலா இருக்கலாம், எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா அரசாங்க ரீதியா வந்து இன்னும் வந்து நம்ம இந்தியாவில வந்து இடஒதுக்கீடு இல்லை. இவ சமீபம் பார்த்தீங்கன்னா சென்னையில வந்து மூணு வழக்கு இப்ப தொடுக்கப்பட்டிருக்குது திருநங்கைகளுடைய அந்த இடஒதுக்கீடு சம்பந்தமா. ஆனா முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுல. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு பணி என்னன்னா, குடும்பங்கள் வந்து முதல்ல திருநங்கைகள் ஒத்துக்கிட்டாலே இந்த மாதிரி விஷயங்கள் வந்து வீட்டோட தங்கி திருநங்கை தங்கி வாழக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் அப்படின்றது தான். ஏன்னா யாரும் வேண்டி விரும்பி அதுக்கு போறது இல்லை. எனக்கு குடும்ப புறக்கணிப்போ தன்னை குடும்பம் ஏத்துக்காத போதுதான் வாழ்வாதாரம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு அதான் போறாங்க. ஆனா பல இடங்கள்ல நிறைய மாற்றுத் தொழில் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்றேன். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம், பேசலாமா? ஆஹ் சொல்லுங்கம்மா, பேசுங்கம்மா. ஆமா, உங்களோட மியூ வரல, சவுண்ட் ஆடியோ வரலம்மா. ஹலோ, ஆடியோ வரல, மியூட் எடுக்காம பேசுறாங்க அம்மா. மேடம் வணக்கம். மேடம் இப்ப கேக்குதா? ஆஹ் இப்ப கேக்குதுமா. ரெண்டு பேர் கிராசி. ஆஹ் சொல்லுங்கம்மா. ஆஹ் வணக்கம் பிரியா பாபா, நானும் மதுரை தான். உங்க பேச்சு ரொம்ப அருமையா இருந்தது. எனக்கு வந்து ஒரு சின்ன கேள்வி, அந்த கேள்விக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்ல. கொஞ்சம் எனக்கு கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்கு, இருந்தாலும் எனக்கு தெளிவுபடுத்த கேக்குறேன். இந்த குடும்பத்தால புறக்கணிச்ச படம் எப்படி எவ்வளவு தூரம் முன்னேறி வரீங்க? எந்த சோர்ஸ்ல எந்த ஹெல்ப்ல எப்படி வரீங்க? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ரெண்டு திருநங்கைகளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு மதுரையில. அதாவது எப்படி இப்படி முன்னேறி வரீங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. படிக்கிறதுக்கு வசதி இருந்துமே படிக்காத சூழ்நிலை இல்லை. இவ்வளவு கல்வி ஆற்றலோட இவ்வளவு திறமையோட நீங்க எப்படி வந்திருக்க? நானும் வீணா ஆசிரியர் தான், எனக்கு ஒரு திருநங்கை வந்து சூழ்நிலை இருந்திருக்கா, அவளுக்கும் நான் கத்துக் கொடுத்துருக்கேன். எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு கவிதா ஸ்ரீதரன் பேரு. அதனால இந்த விளக்கத்துக்கு மட்டும் எனக்கு சொல்லுங்க. எனக்கு மதுரையில இருக்கனால உங்களை நான் ஒரு தடவை நான் பாக்கணும், நான் அண்ணா நகர்ல இருக்கேன். இதுக்கு மட்டும் நீங்க ஆன்சர் பண்ணுங்கம்மா. காதுல ஓகே, நான் கேக்குதாம்மா, கேக்குதுங்களா? ஓகே, நான் வந்ததுக்கு காரணம் வந்து என்னுடைய வாசிப்பு தான். ஏன்னா வாசிப்பு தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டதுன்னு சொல்லலாம். என்றால் சின்ன வயசுல இருந்தே வாசிப்பு ஒன்றது எனக்கு ரொம்ப முக்கியமான பிடித்த விஷயம். நிறைய நூல்கள், எந்த நூல் கெடுத்தாலும் நான் வாசிப்பேன். அது மாதிரி ஒரு நாளைக்கு இரவு வந்து குறைந்தபட்சம் ஒரு 10 பக்கம் படிக்கல அப்படின்னா தூக்கம் வராது. அந்த மாதிரி தான் நான் வாசிப்பை கத்துக்கிட்டேன். இன்னொன்னு என்னுடைய இந்த இதுக்கு காரணம் வந்து சூசமுத்திரம் ஐயா. ஏன்னா அவருடைய வாடாமல்லி அப்படின்ற நாவல் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டதுக்குன்னு சொல்லலாம். ஏன்னா முதல்ல திருநங்கைகள் குறித்து தமிழ்ல வந்த மிக முக்கியமான பதிவு சூசமுத்திரையோட வாடாமல்லி நாவல். அந்த நாவல்ல வந்து சுயம்பு அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து பயன்படுத்தியிருப்பாரு. அந்த சுயம்பு ரொம்ப சாதாரணமா பிறந்து எல்லா திருநங்கை அணைக்கு படக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் தாண்டி தன்னை ஒரு சமூக போராளியா வெளியில வரதான் அந்த கதை முடிச்சிருப்பாரு. நான் சுயம்புவா என்னை அடையாளப்படுத்திக்கிட்டேன் அந்த கதையை படிக்கும் பொழுது. அதுக்கப்புறம் நான் வந்து சூசத்திரையாவை நான் அப்பான்னு தான் கூப்பிடுவேன். அவருடைய சிக்கிமுக்கி கற்கள் அப்படின்ற ஒரு புத்தகத்தை கூட நான் எழுதின அவருக்கு எழுதின கடிதத்தை வந்து பிரகசிச்சிருப்பாரு. ஏன்னா முன்னாடி கடிதம் எழுதுற பழக்கம் தான் இருந்தது இல்லையா நம்ம மொபைலுக்கு முன்னாடி.
அப்ப நான் வந்து ஒரு அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு எழுதியிருந்தேன். என்னுடைய அன்பு மகள் ஒரு அலிமகளின் கடிதம் அப்படின்றத அந்த பிரகசிச்சிருந்தாரு. அப்ப அவரு தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம். எனக்கு நான் இதுல பெரும் பேரு அப்படின்னு சொல்றது என்னன்னா, ஐயா அப்பா இறந்து இப்ப அவருடைய நூலகம் வந்து அவர் அப்பாவோட ஊர்ல வந்து திறந்திருந்தாங்க, இப்ப திப்பனம்பள்ளியில வந்து திறந்திருந்தாங்க. அந்த நூலகத்தை திறக்கிற பாக்கியம் எனக்கு கிடைத்தது. ஏன்னா அம்மா வந்து கோகிலாமா வந்து என்னை அழைத்து அந்த நூலகத்தை திறக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவோட வேண்டுகோளை ஏற்படி அந்த நூலகத்தை நான் திறந்து வைத்தேன். இன்னொன்னு, அப்பாவோட பெயரால வருஷ வருஷம் வந்து நான் வந்து சூசமுத்திரம் ஐயா திருநங்கையின் இலக்கிய விருது கொடுத்துட்டு இருக்கிறேன். அதாவது திருநங்கை சார்பாக எழுத்துள்ளகளை சாதித்த, திருநங்கை சார்பான எழுத்துள்ளகளை முன்னாடி இருக்கக்கூடிய திருநங்கை சார்பாக எழுதிட்டு இருக்கிற நபர்களுக்கு சூசமுத்திரம் விளிமலை திருநங்கை இலக்கிய விருது கொடுத்துட்டு இருக்கிறேன். அது என்னுடைய மிகப்பெரிய பணியா நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அம்மா. அதனால என்னுடைய வெற்றிக்கு ஐயா ஒரு முக்கியமான காரணம். அருமை, மகிழ்ச்சிங்க. லக்ஷ்மி பேசுங்க. டாக்டர் லக்ஷ்மி வணக்கம். வணக்கம் ஐயா, கேக்குதுங்களா? தோழி வணக்கம். வணக்கம் வணக்கம். எனக்கு ரொம்ப 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 மகிழ்ச்சி உங்களை பார்த்ததுல. அழகு அழகு, பார்க்கவும் அழகு, உங்களுடைய சொல்லும் உரையும் அழகு, நல்ல வாசிப்பு அழகு. உங்க சின்ன வயசுல இருந்து அது அத்தனையும் வெளிப்பட்டது. நான் இவ்வளவு நேரம் யாருடைய உரையும் உட்கார்ந்து கேக்குறதுக்கான வாய்ப்பு இல்லாம இருந்தோம் கேட்க மாட்டேன். ஏன்னா அவ்வளவு பணிகள் ஏதாவது ஒண்ணு போயிடுவேன் நானு. ஆனா கவர்ச்சிகரமா இழுத்தது உங்களுடைய உரை. ஆனா எப்படி உங்களுக்கு நேர்ல பாக்கணும்னு கூட எனக்கு வந்து. என்னுடைய தோழி ஒரு கல்லூரியில வேலை செய்யறாங்க, அக்சிலியம். நீங்க போயிருக்கீங்க அங்க, நீங்க வந்ததுல இருந்து என் தோழியும் என்னை போலவே அவ ரொம்ப ரொம்ப பேசிட்டு இருந்தா உங்களை பத்தி. அப்பவே வந்து பாக்கணும்னு எனக்கு தோணுனது. நீங்க இன்னைக்கு உங்களுடைய உரையின் உடனேதான் நான் வந்தேன். தமிழீழன் ஐயா அவர்களுக்கும் வந்து நான் இங்க நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய மீட்டிங் அவரோடய தான் நான் மிஸ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி சிறந்த உரையாளர்கள் அழைச்சிருக்கிறாரு. எனக்கு வந்து நிறைய நீங்க நூல்களை எடுத்து, இலக்கியங்களை எடுத்து, இலக்கணத்தை எடுத்து எல்லாம் ஆய்வு பண்ணி இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். அதுல எல்லாமே சொல்லிட்டு வந்தீங்க. சிலது அதுல சந்தேகம் இருந்தது, அதெல்லாம் தேவையில்லை. ஆனாலும் காலங்காலமாக உங்களை போற்றிக்கொண்டே வந்த இந்த சமூகம் எந்த இடத்துல நீங்க கைவிட்டதா வந்து நீங்க நினைக்கிறீங்க? இப்ப குடும்ப புறக்கணிப்புன்னு சொல்றீங்க இல்லையா, இந்த குடும்ப புறக்கணிப்புகள் அக்காலத்தில் இருந்திருந்தால் அரசியார் பக்கத்துல இருந்திருக்க வாய்ப்பில்ல, மிகப்பெரிய நூல்கள் இடம்பெற வாய்ப்பில்ல. அப்படி இருந்த இந்த குடும்ப அமைப்புகளை இந்த சமூகத்தினுடைய மனசுக்குள்ள புகுந்து எந்த ஒரு சூழல் மாத்தினதா நீங்க நினைக்கிறீங்க? நான் அதை சொன்ன மாதிரி அந்த ஆங்கிலேயர் ஆட்சி காலம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமா பாக்குறேன். ஏன்னா அந்த 1871 லார்ட் மெக்கோலாவோட அந்த சட்டம் வந்து, இந்த குற்றப்பரமணிய சட்டம் வந்து பல்வேறு சமூகங்களை வந்து புரட்டி போட்டது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைம்ல இருந்து ரொம்ப நம்ம அந்த டைம்ல தான் நம்ம டிவைட் அண்ட் ரூல் நிறைய பாலிசி நம்ம வந்து கொண்டு வந்துருக்கோம். ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்த அந்த நம்மளுடைய இந்திய சூழல், இந்திய சமூக சூழலுக்கும் ஆங்கிலேயர் வருகைக்கு பின்னாடி இந்த இந்திய சமூக சூழலும் நிறைய நம்ம வந்து வேறுபட்டிருக்கு. நம்ம கல்வியில நம்ம உயர்ந்திருந்தோம்னு சொன்னா கூட நம்ம நிறைய அடிப்படையில பிரிக்கப்பட்டிருக்கோம். ஜாதியால நிறைய நேரங்கள் நம்ம பிரிக்கப்பட்ட அந்த சூழல்ல தான். அப்பதான் அந்த லார்ட் மெக்கோலோட இந்த சட்டம் தான் வந்து திருநங்கைகளுக்கு இந்த ரொம்ப கொடிய சட்டமா இருந்தது. அந்த காலகட்டம் தான் அவங்களுடைய பழம் பெருமைகளை இழந்து அவங்க தெருவுக்கு வரக்கூடிய நிலைமையா இருந்தது. ஏன்னா அந்த காலத்துல அந்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த விதமான கரண்ட் போயிடுச்சு, நான் வெளியில வந்துட்டேன். அந்த சட்டத்தின்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து எங்கேயுமே வந்து நீங்க பொருட்கள் வாங்கவும் முடியாது, பொருட்கள் இது பண்ண முடியாது. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனாலும் கிராமணியோடைய வந்து கிராமணியோடைய அனுமதி தேவை, இப்படி பல்வேறு விஷயங்கள் அதுல இருந்தது. சோ அதுதான் வந்து அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான காலகட்டமா நம்ம பாக்குறோம். நன்றி, நன்றிங்க. குடியாத்தம் குமணன் ஐயா பேசுங்க. அருமையா ரொம்ப அழகா பேசுனீங்கம்மா. இலக்கிய மேற்கோள் ரொம்ப ஆழமா கேட்க கேட்க அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல இருந்தது, ரொம்ப அழகா இருந்ததுமா. ஆமா, எனக்கு ஒரே ஒரு கேள்விமா, நீங்க இந்த சமூகத்துல வந்து ஒரு சில பிரச்சனைகளால பின்னடைவு உங்க லட்சியத்துல இருந்து கைவிட்டுறலான்னு சில பிரச்சனைகள் வந்திருக்கும்ல, அப்ப எப்ப நீங்க பின்னடைவு ஆனீங்க, அது என்ன பிரச்சனைகள் வந்தது, அதை பத்தி சொல்லுங்கம்மா. ஒன்று வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, சில நேரங்கள்ல இந்த பொது சமூக புறக்கணிப்பு ரொம்ப ரொம்ப கடுமையா இருந்திருக்கும். இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயம் என்னன்னா,
நான் ஒரு தமிழ் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் பொழுது ட்ரெயின்ல இருந்து இறக்கி விடப்பட்டிருக்கிறேன், பெண் கன்வென்ட்ல இருந்து இறக்கி விடப்பட்டிருக்கிறேன். என்னன்னா நான் அந்த இடத்துல வந்து பெண்கள் கமாண்ட்மெண்ட்ல பெண்கள் தான் இருக்கணும், திருநங்கைகள் பெண்கள் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமும் ஆத்திரமா வந்து வந்துச்சு. அப்ப வந்து அப்பவும் நான் பணி செஞ்சுட்டு தான் இருக்கிறேன், அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் எங்கேயும் கைவிடணும், என்னோட வேலையை கைவிடணும்னு நினைச்சது இல்லை. காரணம் என்னன்னா நான் எதிர்த்து நிக்கணும்னு தான் எப்போதுமே நினைச்சிட்டு இருப்பேன். ஏன் நம்ம வந்து நிக்க முடியாது, எதிர்த்து நின்னா என்ன அப்படின்றத எனக்கு அந்த எப்போதுமே அந்த வெறி உண்டு. நீ வந்து ஒண்ணுன்னா நான் உனக்கு மேல இன்னொரு ஒன்னா இருப்பேன் அப்படின்றதுதான் எனக்கு இது. அதனால அப்படிதான் நான் நினைச்சிருக்கிறேன். அதே போல சில இடங்கள் இந்த பேருந்துகள்ல பயணம் பண்ணும்போது வீடுகள் கிடைக்காத போது, ஏன்னா நான் மதுரையில நிறைய வீடு கட்டி அலைஞ்சிருக்கிறேன், அந்த மாதிரி வீடுகள் கிடைக்காத போது அந்த மாதிரி சில சமயங்கள் இருக்கும். அப்புறம் வேலைகள்ல வந்து என்னன்னா நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அதை குறை சொல்றதுக்கு ஆட்கள் சில சமயம் இருப்பாங்க, சுற்றுற நண்பர்கள் எல்லாம் இல்லைன்னா வேலை பணியிடங்கள்ல சொல்லுவாங்க. அப்பெல்லாம் ரொம்ப கோவம் வரும், என்னடா நம்ம இவ்வளவு செய்யறோம் பாரு இப்படி இருக்கிறாங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் வழக்கமா சில பேருடைய துரோகங்கள், அது வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய சில துரோகங்கள் இருக்கும் இல்லையா, அது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா என்னன்னா அதை மீறி வந்து வாழ்க்கைனா என்ன அப்படின்றத நம்ம தொடர்ந்து மக்களை பார்த்து படிச்சதுனால ஒரு தைரியம் இருக்கும். நம்ம ஏன் ஜெயிக்க கூடாது, அதெல்லாம் ஒன்னு டேக் கேர் ஈஸி அப்படின்ட்டு. ஸோ வந்து சோவாட் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நடந்து போச்சு, அதனால என்ன பண்ண முடியும், அதனால சோவாட் அப்படின்ற வார்த்தையை நிறைய நேரம் பயன்படுத்திக்கணும். நன்றி. வணக்கம். நான் உங்களுடைய ஒரே வந்து பாதியில இருந்துதான் கேட்க வந்தேன், ரொம்ப சாரி. நிறைய கேட்டுட்டே இருந்தேன் அதுக்கப்புறம். எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த மிங்க் குடியாட்சி சைனால வந்து பால் அளிப்பு நடந்தது, ஆண் பால் அளிப்பு நடந்த நபும்சகம்னு ஒரு வரலாறு இருக்கு. அது கூட நீங்க சொன்ன பாரு 19th century பிரிட்டிஷ் வந்து சைனாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அது வெளி உலகத்துக்கே தெரிய வந்ததுன்னு நம்ம படிக்கிறோம். இப்போ எனக்கு ரீசெண்டா எனக்கு கிடைச்ச ஒரு ரெஃபரன்ஸ் என்னன்னா, இந்தியாவில கூட இது நடந்துட்டு இருக்கு. சில குறிப்பிட்ட ஆஸ்பத்திரிகளை வந்து இந்தூர்ல எல்லாம் சொல்றாங்க, ஒரு ஆண்டுக்கு வந்து இந்த 200-300 இந்த நபும்சகம், அது என்ன சொல்றது, ஆண்பால் அளித்தல் அப்படிங்கிறது ஒண்ணு வந்து, பெண்பால் அளித்து ஆண்பாலாக உருவாக்குதல் ஒரு குழந்தைய அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி நான் படிச்சேன். இது எப்படின்னு எனக்கு புரியல, இதை பத்தி எனக்கு ஃபர்தரா எனக்கு தெரியல, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இது ஒரு பெரிய சமூக பேரழிவு, ரொம்ப புது தகவலா இருக்குது. அப்படியா, இது புது தகவலா இருக்குது, ஏன்னா நான் இப்படி கேள்விப்பட்டது இல்ல இது வரைக்கும். அப்படி பண்ண முடியுமான்னு தெரியல, அது மெடிக்கலா தெரியல. நீங்க ஒருவேளை தகவல் இருந்தா என்னை பகிர்ந்துக்கங்க. இந்தூர்ல என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, நாங்க திருநங்கை மத்திய பிரதேச இந்தூரில் ஏற்கனவே புகழ் பெற்ற 7 அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்கிறார்கள். இதற்காக ஓராண்டுக்கு இதுவரை 200-300 கேசஸ் ஆபரேஷன் செய்யப்பட்டுக் கொண்டு இருக்கிறதுங்கிற தகவல் நான் இல்ல. ஆக்சுவலா அது என்னவா இருக்கலாம் அப்படின்னா, திருநங்கைகள் மாற்றுப்பாலின அறுவை சிகிச்சையா இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. இல்ல இல்ல, இட் இஸ் நாட் தட், அதுதான் நான் திருப்பியும் சொன்னேன். அதுக்காகத்தான் நான் அந்த மிங்க வந்து உங்களுக்கு அந்த நினைவு நீங்க தப்பா புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் உங்களுக்கு கட்டாயமா மிங்க முடியாச்சு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா 70,000 ஆண்களை வந்து, ஆண் குழந்தைகளை வந்து அறுவை சிகிச்சை மூலம் மாற்றுதாங்க அரண்மனையில வேலை பார்க்கறதுக்காகங்கிற ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு, வரலாற்று ரெஃபரன்ஸ் கிடைக்குது நமக்கு. கிட்டத்தட்ட அந்த மாதிரிதான் நான் வாசிச்சிருக்கிறேன். நான் நிச்சயமா உங்களுக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கறேன், நீங்க அனுப்புங்க. என்னுடைய எண் வந்து நான் இதுல பதிவிடுறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கும் அது வாசிச்சப்போ புரியலமா, எனக்கும் அது உண்மையிலேயே புரியல. பட் கரெக்டா சொல்றாங்க, மத்திய பிரதேசத்துல 7 அறுவை சிகிச்சை நிபுணர்கள் இருக்கிறாங்க, கேசஸ் இத்தனை கேசஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாசிச்சிருக்கிறேன். அந்த ரெஃபரன்ஸும் இருக்கு, அதை பத்தி எழுதி இருக்கிறதுனால எனக்கு ஞாபகமும் இருக்கு. மற்றபடி ரொம்ப நல்லா இருந்தது, உங்களுடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இதை பற்றி இந்த கதையை வந்து கூட எஸ்ரா கூட எழுதியிருக்கிறாரு, நினைவிருக்கிறாரு. ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி, நன்றி. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். புனித ஜோதி பேசுங்கம்மா. வணக்கம். வணக்கம், வணக்கம் தோழி. வணக்கம், அருமையான உரை. ஒரு +2 தான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு இலக்கியம் அப்பா, அதுவும் மொழி வளம் செம. நானும் இங்க இருந்து ஆக்சன் அப்படி குடுத்துக்கிட்டே இருந்தேன், அப்படி இருந்துச்சு உங்களுடைய உரை, அருமையா இருந்துச்சு எல்லாம். இந்த இன்னைக்கு நாங்க வந்து 100th வெற்றி விழா கொண்டாடுறோம்,
அதுல வந்து ஆளுமைகள வந்து நாங்க லிஸ்ட் எடுத்து வச்சிருக்காங்க. உங்களுடைய ஆளுமையை நான் இன்னைக்குதான் சொல்லணும்னு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஆளுமையா எனக்கு மனசுல ரொம்ப பிடிச்ச ஆளுமை. நான் என்னோட கேள்வி என்னன்னா, நான் இப்ப சமூகத்துல சந்திச்ச ஒண்ணு, ஒரு எக்ஸாமுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன். அப்ப வந்து காசு கேக்குறாங்க திருநங்கைகள். அவங்க மேல எனக்கு மதிப்பு மரியாதை ரொம்ப இருக்கு. ஆனா இக்கட்டான சூழ்நிலை நான் போய்கிட்டு இருக்கும் போது என்னோட டூ வீலர்ல இருந்து என்னால காசு எடுக்க முடியல, எடுத்து தரதுக்கு முடியல இல்ல அப்படின்னு சொல்லும் போது சாபம் போட்டு போறாங்க. இது வந்து மனம் வந்து ரொம்ப உளைச்சலா இருக்கு. ஒரு பக்கம் அவங்கள வந்து ரொம்ப ஹை லெவல்ல வச்சு அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு என்ன மாதிரி நினைக்கிறவங்களும் சில விஷயங்கள் இப்படி செய்யப்படும் போது மனசு வந்து ரொம்ப புண்படுது. இதுக்கு நீங்க உங்களுடைய சொல்லுங்கம்மா. இல்ல நான் வந்து இல்ல இது வந்து சரி இது சரின்னு சொல்லி சப்ப கட்ட விரும்பல. ஒண்ணு பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நான் அதான் திருப்பி சொன்னேன், இதோட பின்புலம் எங்க அப்படின்றத நம்ம பாக்கணும். ஏன் ஒருத்தங்க இப்ப ஒரு குற்றம் நடக்குது, ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது அதோட பின்புலம் நம்ம வந்து கண்டிப்பா ஆராய வேண்டிய கட்டாயம் இருக்கு இல்லைங்களா. அப்ப ஏன் இவங்க நடந்துக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து பெற்றோர் பிணக்கறுப்பு இருக்கும், இன்னொன்னு வருமானமின்மை இருக்கும். அப்ப இது ரெண்டும் சேர்ந்து நான் வருமானம் சம்பாரிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம். இன்னொன்னு திருநங்கைகளுடைய வருமானம் நிரந்தர வருமானம் இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நமக்கு வந்து காலையில நம்ம வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்தோம்னா முப்பதாம் தேதி வந்து வாடகை நமக்கு சம்பளம் வந்துடும். சில பேருக்கு லாக்டவுன்ல கூட ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட கூட சேலரி இருக்கும். ஆனா இப்ப திருநங்கைக்கு என்னன்னா, நிறைய மழைக்காலங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களால கடைக்கேக்கோ பாலியல் தொழிலுக்கோ நிக்க முடியாது. ஏன்னா அந்த அந்த டைம்ல கடையும் நிறைய திறந்திருக்காது, பாலியல் தொழிலுக்கும் இடம் இருக்காது. அதே போல நிறைய வெயில் காலங்கள்ல அந்த மாதிரி கடை கேட்கறதோ பாலியல் தொழிலோ பண்ண முடியாது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் தான் அவங்களுடைய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு சூழலா இருக்கும். அதனால அந்த வருமானத்தை ஈட்டுவதற்கு ஏதாவது ஒரு வகையில வருமானம் ஈட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நடந்திருக்குது. ஆனா இது இதுக்கு பின்னாடி இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி நிறைய உளவியல் சிக்கல் இருக்கு. இந்த பொது சமூகம் என்னை புரிஞ்சுக்கல, பொது சமூகம் தெரிஞ்சுக்கல எனக்கு. ஏன்னா எல்லாருக்குமே இவ்வளவு வாசிப்பும் இவ்வளவு எல்லாருக்குமே இவ்வளவு வந்து சில விஷயங்கள் இருக்குமான்னு சொல்ல முடியாது. அப்ப என்னன்னா, எனக்கு பணம் வந்து ரொம்ப அத்தியாவசியம், அதை வந்து நான் எப்படியா சம்பாதிக்கணும்ன்ற ஒரு ஒரு பின்புலத்தோட அடிப்படையில தான் இது நடக்குது. இருந்தாலும் இது வந்து கண்டிக்கத்தக்கது தான், அதை நான் கண்டிப்பா அது நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி தோழி. நன்றி. சிவகுமார் ஐயா பேசுங்க. ரியா பாபு நன்றி சொல்லுங்க ஐயா. எங்கேயோ இருக்கீங்கம்மா, எப்படிமா அது எனக்கு தெரியல. ஏன்னா இதனால வரையே அவரு அனுதாப வலையில தான் நான் இருந்துட்டு இருந்தோம். ஆனா உங்களுடைய பேச கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. எந்த அளவுக்கு இந்த அறிவு, அந்த மனப்பக்குவம், அந்த ஆற்றல், அப்புறம் எவ்வளவு படிச்சிருக்கீங்க, ஆச்சரியமா இருக்கு. நான் வந்து ஒரு மனநல ஆலோசகர், எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் இருக்கு. நீங்க வந்து கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆட்பட்டேன்னு சொன்னீங்க, மாற்றுப்பாளையம் தன்மை வரும்போது எல்லாரும் போல சூசைட் நானும் ட்ரை பண்ணேன். சூசைட் பட ஒரு மூணு தடவை சூசைட் வந்து பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த அந்த பெரிய ஒரு இருண்ட உலகம் தான் என் கண்ணு முன்னாடி இருந்தது. நம்ம இந்த மாதிரி ஏன் நம்ம திருப்பி வாழணும்னா, நான்காவது முறைக்கு நான் ட்ரை பண்ணும் போதுதான் எனக்கு நிறைய நூல்கள் கிடைச்சது, எனக்கு வாசிக்கிற அந்த இது கிடைச்சது. அப்ப என்ன தோணுச்சுன்னா, இவங்கெல்லாம் அப்போ நிறைய செய்திகள் வாசிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சில பேரை பார்க்கும்போது இவங்கெல்லாம் வாழும்போது நம்ம வாழக்கூடாதா அப்படின்ற ஒரு எண்ணம் தான் வந்து எனக்கு வந்து பெரிய அளவு கொண்டது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சமூகத்துல வந்து யார் யாரோ வாழ்றாங்க, யார் யாரோ இருக்கிறாங்க, எந்த எல்லா விதமான அழுக்குகளையும் எல்லா விதமான தவறுகளையும் பண்ணிட்டு இந்த பொது சமூகத்துக்கு முழுக்க முழுக்க களங்கமா இருந்துட்டு, ஆனா அவர்களை இந்த சமூகம் தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது. அவங்களும் எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம பொது சமூகத்துல உள்ளா வந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப இவங்கெல்லாம் வாழும்போது நம்மளாம் இருந்தா என்னடா அப்படின்ற ஒரு ஒரு விஷயம்தான் என்னை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டுச்சு அப்படின்னு நம்ம சொல்லறேன். அதுக்கப்புறம் இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி வாசிப்பு, எனக்கு தொடர்ந்து வாசிக்கிறது மேல இருக்கக்கூடிய மிகப்பெரிய காதல். ஏன்னா எப்போதும் புதிய புதிய தகவல்களை நம்ம வாசிக்கணும், புதிய செய்திகளை இருக்கணும் அப்படின்ற இதுவும், இன்னொன்னு எப்போதுமே பிரசன்டேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய தாகம் எனக்கு உண்டு. அதாவது நம்மளை வந்து ப்ரமோட் பண்ணி இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு மோகம் இருக்கு இல்லைங்களா, நம்மளை வந்து நல்லபடியா சமூகம் படி ப்ரமோட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டுச்சுன்னு சொல்லுவீங்க. கரெக்டா சொன்னீங்க, நன்றி நன்றி. அவ்வையம்மா பேசுங்கம்மா, மைக்க அன்மோட் பண்ணிட்டு பேசுங்க. அவ்வை தங்க வேல்முருகன், தங்க வேல்முருகன் வணக்கம் அம்மா. அறிவாற்றலோட இருக்கிறீங்கம்மா, வணக்கம். எனக்கு ஒரு இது, நீங்க சொன்னீங்க ஆரிய ஆங்கிலேயர்களுடைய வருகைக்கு பிறகுதான் இந்த நிலை நம்ம தமிழ் சமுதாயத்து மாத்துச்சு அப்படின்னு சொன்னீங்க. ஆரியர்களுடைய பண்பாடு அவர்களுடைய எப்படி இருந்தது நேதாக்கு நீங்க ஆய்வு செய்திருக்கீங்களா? இல்ல, நான் சொன்னது ஆங்கிலேயர், ஆங்கிலேயர் வருகைக்கு பேர் சொன்னது ஆங்கிலேயர்கள். ஆரியர்கள் அவங்களுடைய இலக்கியங்களையோ அவங்களுடைய இந்த
இருக்குதுங்கம்மா. இப்ப பாத்தீங்கன்னா காமசூத்ரா வந்து ஒரு சமஸ்கிருத இலக்கண நூல். காமசூத்ரால வந்து நபும்சகம் திருக்கிய பிரகிருதி அப்படின்னு ஒரு சொல்லப்படுது. அதாவது இந்த திருநங்கைகளுக்கு திருக்கிய பிரகிருதி அப்படின்னு தான் காமசூத்ரா சொல்லுது. ஏன்னா சாமசூத்ரா ஒரு சமஸ்கிருத நூல். அதே போல வேதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா ரிக்வேதம் வந்து நபும்சக லிங்கம் அப்படின்ற வார்த்தையை வந்து பயன்படுத்துது. சோ அது சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் குழந்தைகள் பிறக்கும் பொழுது ஆணாகவோ பெண்ணாகவோ இல்ல மாற்றுப்பழ தம்பிகளாகவோ பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு விஷயம் வந்து இப்போதைக்கு நான் எனக்கு ஏத்த தகவல்கள் இந்த ரெண்டும் தான். காமசூத்ராவும் ரிக்வேதத்துல கூடிய ரெண்டு விஷயம் வந்து கிடைச்சது. அது போல நிறைய வட இந்தியாக்கள் இருக்கக்கூடிய பல்வேறு வழிபாடுகள்ல வந்து இது இருக்குது. நீங்க வட இந்தியா இருக்கக்கூடிய இப்ப வந்து புஜாரியா திருவிழா அப்படின்னு போபாலன் இருக்கக்கூடிய ஒரு திருவிழா வந்து திருநங்கைகள் சார்பாக இருக்குது. அப்புறம் நீல் உற்சவ் அப்படின்னு சொல்லிட்டு மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு திருவிழால வந்து திருநங்கைகள் பங்கெடுத்து இப்படி வந்து சடங்குகள்ல சடங்கு முறைகள்ல திருநங்கைகள் இருக்கிறாங்க. அதை தாண்டி கரண்ட் வந்துருச்சு. சோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து இந்த சமஸ்கிருதம் அந்த ரெண்டு நூல் மட்டும் இருக்குதுங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். சிங்கப்பூர்ல இருந்து தங்க வேல்முருகன் பேசுறேம்மா. உங்களுடைய உரை ஒரு சிறந்த உரை, ஒரு இலக்கண இலக்கியத்தோடு நல்ல ஒரு ஆராய்ந்து எங்களுக்கு நல்லா பேசுனீங்க. ஒரு சமீபத்துல தன்னம்பிக்கை பத்தி ஒரு செந்தில் கல்வியியல் கல்லூரியில நான் பேசினேன். உங்களை போன்றவர்கள் திருநங்கைகள் மற்ற மாற்றுத்திறனாளிகள் போன்றவர்களை பற்றி நான் தன்னம்பிக்கைகளை பத்தி எல்லாம் எடுத்துக்காட்டா சொல்லி சொன்னேன். நீங்க நான் விடுபட்ட கருத்துக்களைக்காக எதை கிடைக்குமான்னு நான் கேட்கறேன் உங்கள்கிட்ட. நீங்கள் தன்னம்பிக்கையை பற்றி எங்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க? தன்னம்பிக்கைன்னா என்ன, அதை எப்படி சொல்லுவீங்க? தன்னம்பிக்கை அப்படின்றதுலாம் சுயமரிதல் தன்னம்பிக்கை அப்படின்னு தான் நான் எப்போதுமே நினைக்கிறேன். ஏன்னா நான் யாரு, நான் என்னவா இருக்கணும் அப்படின்ற அந்த விஷயம் தான் நான் என்ன பொறுத்திருக்கு. சாரி, நான் அவ்வளோ பெரிய படிப்பு இதில் தன்னம்பிக்கை இல்லை. குறிப்பா என்னன்னா, நான் பர்சனலா நான் பார்த்தது என்னுடைய மேடம் கூட கேட்டாங்களே என்னோட இதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் அப்படின்றது மேல ஒரு பெரிய காதல் எப்போதுமே உண்டு. நாம வந்து நம்மளோட பிரசன்டேஷன் நல்லா இருக்கணும், நாம வந்து சொல்லக்கூடிய செய்திகள் வந்து மறக்க முடியாத செய்திகளா இருக்கணும். அதனால அந்த மாதிரி சில கல்வி அந்த மாதிரி வாசிப்பு இதெல்லாம் தான் என் தன்னம்பிக்கைக்கு முக்கியமான காரணமா அமைந்தது. இன்னொன்னு, நான் யார் இடத்துக்கு நான் போகணும் அப்படின்ற அந்த எதிர்கால பிளானும் தன்னம்பிக்கைக்கு முக்கியமான விஷயமா நான் பாக்குறேன். நன்றி. நன்றி நன்றி. அனல் கண்ணன் பேசுங்க. அனல் கண்ணன், குடியாத்தம் குமணன், பற்றுராஸ்த பாரதி எல்லாமே மைக் மியூட் பண்ண முடியாம இருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். வணக்கங்க ஐயா. ஒரு அருமையான உரையை கேட்ட ஒரு மகிழ்ச்சி. கொஞ்ச நேரம் தான் நான் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுலயே உங்களை எங்களை எல்லாரையும் நீங்க ஈர்த்துட்டீங்க. அதை சார்ந்த ஒரு கவிதையை உங்களுக்காக நான் பதிவு பண்றேன். சொல்லுங்க. பழகி வரும் வேலையிலே பண்புள்ள உறவாகி தொழுது துணை செய்யும் தூயனர் கவியாகி அழகழகாய் சொல்லெடுத்து வழங்கும் கருத்தினிலே திகழ்ந்திடும் உம்மறிவு சேர்ந்ததாய் மன்றினிலே சூண்டிடும் தொல்லையினை தூசியென ஒதுக்கி நீயும் சூதான சமூகத்தில் சாதித்தாய் பெண் நீயும் வாழ்த்தும் மனமெல்லாம் வாயார புகழ்ந்து உன்னை வாழ்த்தும் மனமெல்லாம் வாயார புகழ்ந்து உன்னை சூடட்டும் நன்மையென சொல்லி வாழ்த்திடுமே. ஆழ்மன உள்ளதெல்லாம் அறிவுடன் எடுத்துரைத்தாய் ஆழ்மனத்தில் உள்ளதெல்லாம் அறிவுடன் எடுத்துரைத்தாய் புரிந்தினி செய்தாய் பெரிதான கீர்த்தியாலே பரவட்டும் நின் புகழ் வாழ்த்துகிறேன் மனதார வாழ்க வாழ்க வென்றே. வணக்கம். வணக்கங்க ஐயா. சொல்லுங்க ஐயா. வணக்கம். சொல்லுங்க ஐயா. நீங்க இருக்கிற இடத்துல சுத்தி
ஐயா உங்களோட கேள்வி கேட்கலாம். ஐயா திவாகரன் பேசலாமா? பேசலாங்க ஐயா. அனல் கண்ணன் திவாகரன் பேசலாமா? நான் பேசுங்க ஐயா. ஐயா ஐயா திவாகரன் கேட்கலாமா? பேசலாங்க ஐயா. ஐயா ஐயா நல்லா கேக்குதுங்க ஐயா. ஐயா திவாகரன் தான ஐயா? ஆமா ஆமா சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் வணக்கம் வணக்கம். நூறாவது நிகழ்ச்சி மிக மிக சிறப்பு. அதாவது தேர்வு செய்து உங்களை கூப்பிட்டுருக்காங்க, எல்லோரும் வாழ்த்துறாங்க, நானும் உங்களை வாழ்த்துறேன். இது போல ஒரு இலக்கியவாதியை வந்து நம்ம நிச்சயமாக பார்த்துக்க முடியாது. எல்லோருக்கும் இந்த திருநகை பற்றி இருக்கிற சந்தேகங்கள் அத்தனையுமே நீங்கள் தெளிவுபட எல்லாருக்கும் விளக்கிட்டீங்க. நாங்கள் வந்து இந்த திருநங்கை பற்றி பல பேர்கள் வந்து ஒரு ஏளனமாக பேசிய பேர்கள் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க. அதே போல திருநகை என்ற பெயரை டாக்டர் கலைஞர் தான் வச்சாருன்னு சொல்லிட்டு நான் அறிகிறேன். ஆனா அந்த கலைஞர் வைத்திருந்தால் அவருக்கு கோடான கோடி நன்றியை நம்ம நிச்சயமாக தெரிவிக்க வேண்டும். காரணம் இந்த பெயர் வந்து அருமையாக தேர்வு செய்து வச்சிருக்காங்க. அதனால கலைஞர் வந்து எதுக்குமே ஒரு பெயரை வைக்கிறதுன்னா ரொம்ப ஆலோசனை சிந்தனை செய்து வைப்பார். அவர் தான் வச்சிருக்காரு நான் கருதுகிறேன். அப்படி வைத்திருந்தால் உங்கள் சார்பில் அவருக்கு கோடான கோடி நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும். அருமையான பெயரை யாருமே மரம் புண்படாத வகையில் அருமையான திருநங்கை என்ற பெயரை இட்டிருக்க கலைஞருக்கு கோடான கோடி நன்றி. அதே போன்று நீங்கள் பலவிதமான சலுகைகளை அரசிலே எதிர்பார்க்கிறீர்கள். நம்முடைய திருச்சி சிவா அவர்கள் பாராளுமன்றத்திலே ஒரு பில் கொண்டு வந்தார்கள். அந்த பில் அந்த சட்டம் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா, உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா, இப்பொழுது நடைமுறையில் வந்து விட்டதா? அதற்கு முன் தெரியும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றிங்க. முதல் விஷயம், 2008 வந்து கலைஞர் சார்பாக அந்த அரவாணி அப்படின்ற பெயர் மாற்றப்பட்டு திருநங்கை அப்படின்ற சொல்லாடலை வந்து பயன்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஏடுகள்ல அந்த சொல்லாடல் தான் பயன்ல இருந்துச்சு. இப்போ வந்து திருச்சி சிவா வந்து பாத்தீங்கன்னா அந்த பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அது 49 ஆண்டுகளுக்கு பின்னாடி தனிநபர் மசோதாவா முதல்ல பாராளுமன்றத்துல திருநங்கை திருச்சி சிவாவோட பில்லு தான். ஆனா அந்த பில்லு வந்து பல்வேறு விவாதங்களுக்கு அப்புறமா அது வந்து இப்ப வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆளும் மத்திய அரசு வந்து அவங்க ஒரு பில்ல கொண்டு வந்து இப்ப அந்த பில்ல வந்து இப்ப வந்து நடைமுறைப்படுத்திருக்கிறாங்க. அதனால அவருடைய பில் வந்து பெண்டிங்ல தாங்க ஐயா இருக்குது. ஹலோ, அடுத்தது அனல் கண்ணன். வணக்கம். வணக்கம். நான் பேசலாமா? பேசுங்க ஐயா. வேடிக்கையாக பார்க்கப்படுகிற உங்கள் வாழ்வில் புதைந்து கிடக்கிற வேதனைகளை இன்றுதான் உணர்ந்தேன். அருமையான பேச்சு. நான் ஒரு அரசியல் கட்சியை சார்ந்த பேச்சாளர் தான். இவ்வளவு நினைவாற்றலும் கோர்வையாக பேச்சும் பெரிய அனுபவமும் பெரிய எழுத்துக்களையும் பெரிய கட்டுரைகளை வாசிக்கக்கூடியவர்கள் பேசு என்றால் பேசாமல் எழுந்து ஓடுகிற காட்சிகளை நான் நிறைய மேடைகளை பார்த்திருக்கிறேன். ஆனால் உங்களை போன்றவர்கள் மனதிலே வேதனையை சுமர்ந்து கொண்டு இவ்வளவு இலக்கியங்களை படித்து எடுத்து சாராய்க்கு கருத்துக்களை ஒப்படைத்த போது உண்மையிலேயே ஆச்சரியப்பட்டேன். நன்றி. நன்றி. கேள்விகள் எதுவும் கேட்பதற்காக நினைவுகள் இல்லை. இருந்தாலும் உங்கள் வாழ்வை முழுமையாக புரிந்து கொள்கிற நிலைமை இப்போதுதான் ஏற்படுகிறது. நன்றி. வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்து சந்தானகுமார் பேசுங்க. முனைவர் வெற்றி நிலவன் கமல் பேசுறேன். ரொம்ப நன்றி எனக்கு இந்த லிங்க் அனுப்புனதுக்கு. உங்க உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி. நன்றி சொல்லி. இந்த COVID-19 டைம்ல வந்து உங்களை பத்தி நான் நிறைய அந்த தீசிஸ் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கேன் எம்ஃபில்ல நானு. எஸ் எஸ் எஸ். எனக்கு வந்த ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, இந்த எஜுகேஷன் வந்து நல்ல ஒரு வளர்ச்சியை கொண்டு வரும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க உங்க உரையில. அது உண்மையான பேச்சுதான். ஆனா வந்து அது இன்றைய இருக்கக்கூடிய காலகட்டத்துல வந்து 25% இடஒதுக்கீடு உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் ஸ்டடீஸ்ல குடுக்குறாங்க, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த கோட்டா. ஆனா வந்து அது இந்த கிரைடீரியா வந்து எஸ்சி அந்த உங்க டிஜி சர்டிபிகேட் வேணும் அப்படின்றாங்க. அதற்கு ஏதாவது நீங்க முயற்சி லீகலா எடுத்திருக்கிறீங்களா? அது போல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாதான் உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் சொல்றாங்க.
அதற்கு ஏதாவது முயற்சி எடுத்திருக்கீங்களா? யாரும் இந்த பின்னணியில சாதிச்சிருக்காங்களா? இல்லைங்கம்மா, இது இது நான் இன்னும் அந்த அந்த துறைக்கு அந்த பகுதிக்கு இன்னும் நான் செல்லலை. ஏன்னா என்னோட இது வேற ஒரு விஷயமா வேற ஒரு செயல்பாடுகள் இருந்ததுனால இன்னும் அந்த பகுதிக்கு போக அது சகுனமா எங்கிட்ட வேற எதுக்கு எதுக்கே எது கோரிக்கைகளும் வரல. கண்டிப்பா யாராவது அப்படி வரும் பொழுது அதை குறித்து முன்னேற்பு பண்ணுவோம். ஏன்னா நான் எனக்கு தெரிந்து அந்த ஆராதனா அப்படின்ற ஒரு பொண்ணோட கேஸ்ல மட்டும் இந்த 10வது பாடத்துல உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து அவங்க முயற்சி பண்ணி அவங்க அந்த சர்டிபிகேட் எல்லாம் வாங்கணும். அதுக்கப்புறம் இதுல யாரும் கேட்கல. கண்டிப்பா யாராவது கேட்கும் பொழுது இல்லைன்னா இது குறித்து இன்னும் கொஞ்சம் விவரம் கூடுதல் விவரங்கள் தாங்க, இதுக்கு நம்ம என்ன பண்ணலான்றது என்னோட சைட்ல இருந்து முயற்சி பண்றேன். நன்றிங்கம்மா. அடுத்தது முனைவர் வெற்றி. ஐயா வணக்கம். கும்பகோணத்திலிருந்து வெற்றி நிலவன் பேசுறேன் ஐயா. முதலில் இன்று பிறந்த நாளுக்கான ஐயா தமிழிலங்கை ஐயா அவர்களுக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். அடுத்தாவது கருத்தரங்கில் சிறப்பு விருந்தினராக கலந்திருக்கக்கூடிய தோழர் பிரியாபாபு அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கும்பகோணம் அரசினர் கலைக்கல்லூரியில் திருநங்கையர் இலக்கியங்கள் என்ற தலைப்பில் என்னுடைய வழிகாட்டுதலில் ஒரு முனைவர் பட்ட ஆய்வேடு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் அளித்திருக்கிறோம் என்கிற செய்தியை உங்களுக்கு தெரிவிக்கிறோம். இன்னொரு குறிப்பு, நம்முடைய உலகின் முதல் காப்பியமாக இருக்கக்கூடிய கோமர் எழுதிய இலியட் காப்பியத்தில் திருநங்கையர் பற்றிய குறிப்பு இருக்கிறது. அதை போலவே கிளியோபாட்ராவின் உதவியாளராக இருந்தவர் ஒரு திருநங்கையர் என்கிற ஒரு குறிப்பும் இருக்கிறது. அதை உங்களுக்காக குறிப்பாக கொடுக்கிறேன். என்னுடைய வினா, வயது முதிர்ந்த பிறகு திருநங்கையர்களுடைய பொருளாதார வாழ்வு எப்படி இருக்கிறது? ரொம்ப நன்றி. உங்களுடைய எனக்கு என்ன கிடைச்சதுன்னா என்னுடைய நூலகத்துல உங்களுடைய ஆய்வு கட்டுரையை நான் வைக்கிறதுக்கு ரொம்ப வாய்ப்பா இருக்கும். ஏன்னா நானும் ஒரு சுயநலமா தான் கேட்கிறேன். ஏன்னா எங்களுடைய பின்னாடி இருக்கிறது எங்களுடைய திருநங்கையர் நூலகம். இதுக்கு உங்களுடைய என்ன கொடுத்தீங்கன்னா செய்திகள் நான் எடுத்துக்க முடியும். ஏன்னா இந்த கிளியோபாட்ரா மற்ற விஷயங்கள் சொன்னீங்க, அதையும் உங்கள்கிட்ட நான் கேட்டுக்கிறதுக்கு சில வாய்ப்பா இருக்கும். ஒன்னு வந்து வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு வகையான நிலை வந்து இருக்குதுங்க ஐயா. ஒன்னு பாத்தீங்கன்னா முதியோர் இல்லங்கள்ல திருநங்கைகள் இல்லை, அது வந்து மிக முக்கியமான செய்தியை நான் பதிவு பண்றேன். இப்ப வந்து ஒரு ஒரு நான் ஏற்கனவே சொன்ன அந்த குடும்ப கட்டமைப்பு முறை திருநங்கைகள்ல இருக்குது இல்லைங்களா. இப்போ ஒரு பழைய ஒரு மூத்த திருநங்கையே ஒரு இளைய திருநங்கை வந்து அம்மாவா பொண்ணா அந்த வலிச்சுக்கிற ஒரு குடும்ப கட்டமைப்பு முறை இருக்குது. அப்ப இந்த முறையில வந்து தன்னுடைய அம்மா வயசாச்சுன்னா அந்த இளைய திருநங்கை அவங்களை கண்டிப்பா பார்த்து அவங்களோட இறுதி காலம் வரை பார்க்கணும் அப்படின்றது இங்க எழுதப்படாத ஒரு சட்டமா இருக்கு. கண்டிப்பா அவங்களை பார்த்துக்கணும்ன்ட்டு. ஒருவேளை அவங்களை அப்படி கைவிட்டுட்டா ஒட்டுமொத்த சமூகமே அவங்களை கேலி பண்ணும். ஏன்னா உன் அம்மாவை பார்க்க முடியல அப்படின்னு. ஏன்னா ஒரு சின்ன சமூகம் திருநங்கை சமூகம், அப்ப மற்றவர்கள் கேள்வி பண்ணுவாங்க நீ என்ன உங்க எழுத அவங்களை பார்க்க முடியாம இருக்கிற அப்படின்ட்டு. ஸோ அந்த ஒரு காரணத்தினாலேயே பெரும்பாலும் அவங்க வந்து பழைய முதிய திருநங்கையே அவங்க வந்து தன்னை வந்து பாத்துக்குவாங்க அப்படி ஒரு சூழல் வந்து இருக்குது. சில திருநங்கைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தங்களுடைய குடும்பத்தாரோட இறுதி காலத்துல சேர்ந்துக்கிற ஒரு சூழலும் இங்க இருக்குது. ஒரு வயதான காலத்துல தங்களுடைய பிறப்பு குடும்பத்துல யாராவது இருந்தாங்க அப்படின்னா ஏற்கனவே அவர்கள் தொடர்பு இருந்ததுன்னா அவங்களுடைய சேர்ந்துக்கிற ஒரு சூழ்நிலையும் இங்க இருக்குது. ஆனா பெரும்பாலும் வந்து மூத்த திருநங்கை அவங்களை பாத்துக்குவாங்க அப்படின்றதான் செய்தீங்க. அடுத்தது கே ஜி வீரமணி. கே ஜி வீரமணி பேசலாம் ஐயா. அடுத்து சம்பத்குமார் குடியாத்தம் குமணன். என்னாச்சு? ஒரு நிமிடம். வணக்கம் ஐயா. வணக்கம். தமிழிலன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். பிரியா பாபு அவர்களுக்கும் வணக்கத்தை கூறிக்கொண்டு அனைவரும் வணக்கத்தை கூறிக்கொண்டு எனக்கு என்ன ஒரு விஷயம்னா இன்றைய கால சூழ்நிலையில இலக்கிய உலகில் வந்து ஆண்களும் பெண்களும் புறக்கணித்து போகின்றார்கள். இன்றைக்கு இருக்கிற ஒரு சந்ததிகளே வந்து ஒரு ரொம்ப குறுகிய அளவுதான் வந்து ஒரு அறிஞர்கள் இருக்காங்க. அந்த ஒரு காலகட்டத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த இலக்கிய பயணத்துல வந்து பயணிச்சு இவ்வளவு தூரம் வந்து வர்றது அவங்களுக்கே 1008 தடங்கல்கள் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நேற்று வைரமுத்து ஐயா பேசும்போது கூட அவருக்கு இருந்த தடங்கள் எவ்வளவுன்னு சொல்றது சொன்னாங்க. அந்த தடங்களையும் மீறி உங்களுக்கு நீங்க இந்த லெவலுக்கு வந்திருக்கீங்க, இவ்வளவு விஷயத்த நீங்க பேசுறீங்க உங்ககிட்ட அப்படின்னு சொன்னாங்க. உங்ககிட்ட எவ்வளவு ஒரு தடங்கள் இவங்களை தாண்டி இவங்களெல்லாம் மாதிரி ஒரு பல மடங்கு தடங்களை தாண்டி நீங்க போராட்டங்களை கடந்து வந்திருப்பீங்கன்ற அந்த பாதை தெரியுது. எவ்வளவு கரடு முரடா இருந்திருக்குன்றது. சோ அது உங்களுக்கு வாழ்த்துக்கள். இன்னும் நீங்க மேல் மேலும் வளரணும். அது நாங்க எல்லாமே உங்களுக்கு
சப்போர்ட்டா இருப்போம் சொல்றத கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றிங்க. நன்றி நன்றிங்க. நன்றிங்க ஐயா. அடுத்து குடியாத். நன்றி. குடியாத்தம் குமணன் ஐயா. ஐயா அவர் இணைப்புல இல்ல. கே ஜி வீரமணி யார் பேசுறீங்கம்மா? இல்ல ஒரு கே ஜி வீரமணி. நல்லது நண்பர்களே, நம்ம ஒரு சொர்ண பாரதி ஐயா பேசுங்க. வணக்கம், கேக்குதா? கேக்குதுங்க ஐயா, கேக்குது. முதல்ல தமிழின் ஐயாவுக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அடுத்து பிரியா பாபு அவர்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். அற்புதமான செய்திகளை வந்து நிறைய சொல்லிருக்கீங்க. வரலாற்று ரீதியான, புராண ரீதியான, வேத காலத்து செய்திகள் நிறைய சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஒரு மிகச்சிறந்த இலக்கியவாதியாகவும் நீங்க இருக்கிறீங்க. உங்களுடைய பல்வேறு செயல்பாடுகள், நேர்காணல்கள், தொலைக்காட்சிகள் பற்ற செயல்பாடுகள் பார்த்துட்டு இருந்தா கூட இன்னைக்கு வந்து உங்களை நேரடியா பார்க்கக்கூடிய, உங்களோட பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதுக்கு மகிழ்ச்சி. இப்ப 2014 வந்த April 15 வந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, மாண்பு நீதிமன்ற சிக்ரி என் ராதாகிருஷ்ணனுடைய தீர்ப்புகளை வந்து தமிழ்ல நண்பர் தமிழ் முனைவாளன் மொழிபெயர்த்து ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டோம். புதுவையில சீதல் நாயக் அவங்களுடைய பாண்டிச்சேரி முதலமைச்சர் வெளியிட்டார், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதுல வந்து அதுல முழுக்க அத இப்ப இந்த சொன்ன செய்திகள்ல புராணம் வரலாறு ரீதியான அந்த சான்றுகள் எல்லாமே அந்த தீர்ப்புல சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு உரிமைகளையும் வந்து அதுல சொல்லியிருக்காங்க. இப்ப அதுக்கு அடுத்தா இப்ப இந்த கவர்மெண்ட் வந்து இன்னொரு பில்ல கொண்டு வந்து அப்படியே முடக்கிடுச்சு. இப்ப சொன்னீங்க, அது செய்திதான். அது இருந்தாலும் மேற்கொண்டு வந்து இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையா என்ன செய்வீங்க? இப்ப பல்வேறு திருநங்கைகளுடைய அமைப்புகளுடைய தொடர்புல இருக்கிறோன்ற ஒரு முறையில கேட்கறேன். இப்ப கூட இங்கே வியாசர்பாடியில கூட ஒரு நண்பர்கள் வந்து சிங்கார சுகுமார் திருநங்கைகளுக்கான முதியோர் இல்லம் ஒண்ணு தொடங்கலான்ற அந்த முயற்சியில இப்ப செயல்பட்டு இருக்கிறோம் நாங்க. இப்ப அது உங்களுடைய அடுத்த கட்ட நிகழ்வாக, அடுத்த கட்ட முயற்சியாக என்ன திருநங்கைகளுடைய அந்த செய்திகளை வந்து பாத்துட்டு இருக்கிறாங்க. இப்ப அதனால என்ன பண்றோம்? மினிஸ்டர் சோசியல் ஜஸ்டிஸ் எம்பவர்மெண்ட் கூட நிறைய வேலையை பாத்துட்டு இருக்கோம். இப்ப அப்படின்னா அதுல வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ் அப்படின்னு ஒண்ணு, அதோட ஒரு உட்பிரிவு இருக்குது. சோ அந்த பிரிவு தான் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய திருநங்கைகளுடைய செயல்பாடுகளை முன்னாடி எடுத்துட்டு போறக்கூடிய ஒரு ஒரு அமைச்சகமா அதுல இருக்குது. இப்ப அந்த அமைச்சகத்தோட கிட்டத்தட்ட 2 மீட்டிங் முடிச்சிருக்குது. 2 மீட்டிங்ல சவுத் இந்தியா ரெப்ரஸன்டேட்டிவா நான் அதுல கலந்துட்டு இருந்திருக்கிறேன். இப்ப அதுல வந்து இந்த மாதிரி செய்திகள் நம்ம சொல்றோம். இப்ப என்னெல்லாம் செய்யணும் அப்படின்ற செய்திகளை சொல்றோம். இப்ப அதனோட அடிப்படையில பாத்தீங்கன்னா, இப்ப வந்து வேலை வாய்ப்புக்கான சூழல், அதுக்கப்புறம் திருநங்கைகளுக்கான கல்விக்கான நிலை, இதெல்லாமே தொடர்ந்து இதுல பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், இந்த உச்சநீதிமன்ற மசோதாக்கு அப்புறமா அந்த பிஜேபி ஒரு கவர்மெண்டோட ஒரு மசோதா வந்தது வரும்பொழுது, மத்திய அரசு கவர்மெண்ட் மத்திய அரசோட அந்த ஒரு மசோதா வரும்பொழுது திருநங்கைக்கெல்லாம் சேர்ந்து ஒரு மசோதா நாங்க ரெடி பண்ணோம். பெரிய ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டத்துக்கு அப்புறமா ஒரு மசோதாவை வந்து ஏற்காடுல வச்சு எல்லாரும் ரெடி பண்ணி அந்த மசோதாவை வந்து டெல்லியில போய் தாக்கல் பண்ணிட்டு வந்தோம். டெல்லியில பல்வேறு அமைச்சகத்துல போய் அதை தாக்கல் பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு அதுவும் வந்து ப்ராசஸ்ல நடந்துட்டு தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து மத்திய அரசு ஒரு மசோதா கொண்டு வந்தாலும் அந்த மசோதாவும் இன்னைக்கு ப்ராசஸ்ல நடந்துட்டு இருக்குது. அதை தாண்டி அந்தந்த மாநிலங்கள்ல இன்னைக்கு வந்து நலவாரியங்களை அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு இருக்குது. எல்லா வாரியங்கள் மாநிலங்கள்லயும் அது கொஞ்சம் கொஞ்சமா அமைச்சிட்டு இருக்காங்க. இப்ப முத முதல்ல தமிழகத்துல வச்சிருந்தோம். இப்ப சமீபமா சட்டீஸ்கர்ல மத்திய பிரதேசில இப்ப ஒவ்வொரு இடத்துலயும் நடந்துட்டு இருக்குது. திருநங்கைகள் அவங்களுடைய பிரதிநிதித்துவம் அதுல வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அது போல நிறைய வழக்குகள் வந்து இன்னைக்கு கோர்ட்ல வந்து போயிட்டு இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்ப ரீசெண்டா ஒரு வழக்கு, ஆராதனா வழக்கு உங்களுக்கு தெரியும், அந்த வயது வரம்பை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற ஒரு வழக்கு வந்து, இந்த மாதிரி நிறைய வழக்குகள் மூலமா இந்த விஷயங்களை வந்து வெளியில கொண்டு வந்துட்டு இருக்கிறோம் ஐயா. நன்றி நண்பர்களே. நாம் 100வது நாள் நிகழ்வினுடைய நிறைவு நிலைக்கு வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு 5-10 நிமிடங்கள் நிகழ்ச்சி நிறைவடையும். நண்பர்களே, இப்பொழுது நாம் அதாவது நண்பர்கள் எல்லோருக்கும் தெரியும், 7 மணி முதல் 9 மணி வரை மீண்டும் இதே மீட்டிங் ஐடியில நாம் 100வது நாள் கொண்டாட்டம் என்ற பெயர்ல நம்ம ரொம்ப இயல்பாக சிரிச்சு பேசி நகைச்சுவையா இது நாள் வரையில் நடந்த நிகழ்ச்சிகள் அது குறித்து பேச இருக்கிறோம். அது போலவே நேற்று நாம் அறிவித்ததை போல இந்த 100 நாள் நிகழ்ச்சியோடு நான்
ரத்ன புகழேந்தி வேலரசு போன்றவர்கள் ஒருங்கிணைப்பு பொறுப்பிலிருந்து விலகி கொண்டு புதிய மூன்று ஒருங்கிணைப்பாளர்களை அறிவித்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் சிங்கப்பூரிலிருந்து தியாக ரமேஷ் அவர்கள், கடலூரிலிருந்து சுபா அருணாச்சலம் அவர்கள், குற்றாலத்திலிருந்து மன்னர் மன்னன் அவர்கள், அடுத்த 50 அல்லது 75 நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் ஒருங்கிணைப்பாளர்களாக இருப்பார்கள் என்ற செய்தியை சொல்லி இப்ப 100வது நாள் நிகழ்ச்சியினுடைய அந்த படத்தை நாம் இப்ப பகிர்கிறோம். பிரியா பாபு அவர்களும் கூட அந்த நிகழ்ச்சிக்கும் கொஞ்ச நேரம் ஒரு 7 to 7:30 வரையில வந்திருந்து ஒரு 5 நிமிடம் தனது செய்திகளை பகிர்ந்து செல்ல வேண்டும் என்று விருப்பப்படுகிறோம். இதனால் வரையில் நடந்த நிகழ்ச்சிகளை ஒரு மீள் பார்வை பார்க்கிறோம். மணிமேகலை, நாகராஜன் பெருமாள், தியாக ரமேஷ் அவர்கள், மன்னர் மன்னன், கவிஞர் புனித ஜோதி, பவுனரேகா, கார்த்திகா, கவின்குமார் போன்றவர்கள் அந்த நிகழ்வுகளை குறித்து பேச இருக்கிறார்கள். அது பேச்சு அல்ல, ஏதோ ஒரே மாதிரி பெருசா தயார் பண்ணிட்டு வந்துடாதீங்க. ஒரு 3 to 4 நிமிடங்கள் அல்லது அதிகமான 5 நிமிடங்கள் உங்களுக்கு அது எதை கொடுத்தது என்பதை சொன்னால் போதும். வாழ்த்துறை வழங்குவதற்கு சீனி பழனி, மருத்துவர் சொக்கலிங்கம், முயற்சி முருகேசன், சத்யாமோகன் வருகிறார்கள். அண்ணாமலை பல்கலைக்கழக முதன்மொழி பொறுப்பாளர்கள் பொறிஞர் சிவ இளநகை சென்னையிலிருந்தும், கதிரவன் அமெரிக்காவில் இருந்தும், பொறிஞர் இளங்கு அவர்கள் சிங்கப்பூரிலிருந்து வாழ்த்துறை வழங்க வருகிறார்கள். வரவேற்புரை ஜானகிராமன், தலைமை தென்மொழி குணத்தொகையின் நன்றியுரை பாரா முரளி, அங்கேயும் 2 இசைப்பாளர்கள் இருக்கின்றன என்பதை சொல்லி மீண்டும் 7 மணிக்கு நாம் 100வது நாள் கொண்டாட்ட நிகழ்ச்சியில சந்திப்போம். நம்மை நாமே செம்மைப்படுத்திக் கொள்வோம். கடந்த 100 நாட்களாக நாம் கடந்து வந்த பாதை நாம் மேலும் சரி செய்து கொள்ள வேண்டிய செய்திகளை குறித்து பேசுவோம் என்பதாக சொல்லி நாளைய நிகழ்ச்சி, அதை நம்ம கணக்கு பிரகாரம் நாளைக்கு 102வது நிகழ்ச்சி ஆயிடும். இப்ப நம்ம மாலையில் நடத்துறது 101 வர்றதால அதுல தமிழ் மணவாளன் அவர்கள் கவிதையும் சமூகமும் என்ற தலைப்பில் நாளை மாலை 4:30 பேச இருக்கிறாங்க என்ற செய்தியை பகிர்ந்து கொண்டு நிறைவு வினாவாக அம்மா வேண்மாள் அவர்கள், வேண்மாள் இருக்கீங்களாமா? குடியாத்தம் குமணன் ஐயா, உங்களுடைய இணைப்பு சரியில்லாமலே இருக்கேன். வேண்மாள், கேஜே வீரமணி, நீங்க 3 பேருமே அன்மியூட் பண்ணல, உங்க நெட்வொர்க் சரியில்லைன்னு நினைக்கிறேன். நல்லது நண்பர்களே, நாம் கலந்துரையாடும் நிகழ்வுடைய மரபுப்படி எப்பொழுதும் சிறப்பு அழைப்பாளருக்கு நிறைவு தொகுப்புரையாக ஒரு 3 to 5 நிமிடங்கள் தருவோம். அந்த அடிப்படையில் பிரியா பாபு அவர்கள் இன்று நமது பொது புத்தியிலே இருக்கிற பல செய்திகளை உடைத்தெரிந்து நம் மூளைக்குள் பல புதிய திறப்புகளை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய நிறைவுரை அடுத்த 3 to 5 நிமிடங்களுக்கு. நன்றிங்க ஐயா. 3 நிமிஷம் பேசணுமா? ரொம்ப சந்தோஷம். நிறைய கேள்விகள் இருந்தது, இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்ததுன்னா நிறைய பேருடைய கேள்விகளுக்கு, ஏன்னா நிறைய பேர் கேள்விகளோட இருந்தாங்க, அதனால அவரோட கேட்க முடியாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு 3 பேர் தொழில்நுட்ப சிக்கல் தான், நாம அனுமதி தயாரா இருந்தோம், தொழில்நுட்ப சிக்கல். சரிங்க, நீங்க சொன்னதால் மறுபடியும் கேக்குறேன். வேண்மாள் நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். குடியாத்தம் குமணன் கை உயர்த்துறீங்க. எங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதோ எதிர்நீச்சல், உங்களுக்கு வாழ்க்கையில் எப்போதும் எதிர்நீச்சல். உங்கள் மேல் சிலரது ஏளன வெறும் கூச்சல், அத்தனையும் வீழ்த்தியது உங்கள் முயற்சி என்னும் பெரும் பாய்ச்சல். ஆண்களின் வெற்றி கதிரவன் வெற்றி, பெண்களின் வெற்றி வெண்ணிலவு வெற்றி. உங்களின் வெற்றியோ காலை கதிரவன் மாலை வெண்ணிலவன் கலந்த வெற்றி. வாழ்க உங்கள் புகழ். ஆய்ந்து அறிந்த அறிஞர்களும் அறியாத செய்திகள், ஓய்ந்து உணர்ந்த உயர் அறிஞர்களும் உணராத செய்திகள், பல்வகை செய்திகளை அறிந்த நீங்கள் பல்கலைக்கழகம், உச்சிமேல் வைத்து போற்றும் திருநங்கை உலகம், தமிழ் ஊரகம். ஒரே ஒரு கேள்வி உண்டு, பெண்மை விட்டு ஆண் அணவ வேடு ஆண்பால் என்பது தொல்காப்பியம். ஆண்மை விட்டு அல்லது அணவ அலி பெண்பால் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை பற்றி தான் என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை. நான் புலவர் தமிழாசிரியர், முதல் வகுப்புல தேர்ச்சி பெற்ற புலமை உள்ளவன். ஆண்மை விட்டு தொல்காப்பியம் இல்ல, அது வந்து நன்னூலுங்க ஐயா. ஆண்மை விட்டு அவாவ பேடு பெண்பால், பெண் விட்டு அவாவ பேடு
ஆண்பால் இருமையும் அன்னவும் அக்ரிணை ஆகும் அப்படின்றது நன்னூலுடைய பாடுங்க பாடல். ஒரே ஒரு அறிவிப்புமா, இந்த நூற்பா சரியா தெரியாதால குடியாத்தம் குமணன் ஐயா அவருடைய பென்ஷன் தொகையை பிரியா பாபுக்கு அனுப்பி வச்சு இனிமே தொகைக்கு என்ன இருக்கிறானா. ரொம்ப அருமை ஐயா. சோ நன்னுடைய வரிகளையா இது, ஆண்மை விட்டு பேடு அவாவ ஆண்பால், பெண்மை விட்டு அவாவ பேடு ஆண்பால், இருமையும் அன்னமும் அக்ரிணை ஆகும் அப்படின்றது. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து திருநங்கைகள் மட்டும் இல்ல திருநம்பிகள் இருக்கிறார்கள் அப்படின்றதுக்குதான் இந்த பாடல் அர்த்தம். ஏன்னா அது ஆண்மை விட்டு அவாவ பேடு பெண்பால் அப்படின்னா திருநங்கைகள், பெண்மை விட்டு அவாவ பேடு ஆண்பால் அப்படின்னா திருநம்பிகள், ரெண்டு பேருமே அன்னவும் அக்ரிணை ஆகும் அப்படின்றதுதான் அவருடைய கருத்து. இவங்க ரெண்டு பேரும் அக்ரிணையா சொல்லப்படுவாங்க அப்படின்றதுதான் நன்னூல்ல சொல்லப்படிய கூட கருத்து. அதாவது திருநங்கைகள் வந்து திருநங்கைகள் திருநம்பைகள் வந்து அக்ரிணைகள் அப்படின்றதுதான். இது வந்து என்னன்னா, அந்தந்த காலத்துல வாழ்ந்த அந்தந்த அறிஞர் அந்தந்த புலவர்களுடைய பின்புலம் அவர்கள் அவங்க சார்ந்த மதம் மத கோட்பாடுகள் அடிப்படையில சொல்லப்பட்டிருக்குது. சோ அதுதாங்க இருக்குங்க அர்த்தம். இது நன்னூலுடைய பாடலுங்கய்யா. வேண்மாள் பேசுறேன். என்னோட கைபேசி வெளியில வந்துட்டேன் நானு, அதனால அப்பையோட கைபேசி பேசுறேன். ஒரே ஒரு வினா, ரொம்ப சிறப்பா இருந்தது அம்மா உங்களுடைய உரை. இதுவரைக்கும் எங்களுக்கு தெரியாத பல செய்திகள், இதுவரைக்கும் நாங்க அறிந்திருக்கவில்லை திருநங்கைகளை பற்றிய செய்திகளை. சில செய்திகள் தான் தெரியும் வெளியில, இன்றைக்கு பெரிய பல செய்திகளை தெரிந்து கொண்டோம். அதுல குறிப்பா நான் ஒரு வினா கேட்கறது விரும்புறது என்னன்னா, கிறிஸ்தவர்கள் இதனாலதான் இந்த இதெல்லாம் வந்ததுன்னு சொல்லுங்க, இன்றளவும் அந்த இது இருக்கா? கிறிஸ்தவ மதம் பின்பற்றப்படுகிற நாடுகள்ல இன்றளவும் இருக்கா? இல்லம்மா, அதாவது நான் வந்து கிறிஸ்தவ மதம்னு நான் சொல்ல வர, அதாவது என்னன்னா, அது ஆங்கிலேயர்கள் வந்து இங்க வரும்பொழுது என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய பைபிளுடைய ரெண்டு டெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் நியூ டெஸ்ட்மெண்ட் ரெண்டு இருக்குதுங்க. பெரும்பாலும் இந்த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ, அதாவது இந்த மாற்றுப்பாலன தன்மைகளுக்கு எதிராக தான் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இருந்தது. ஸோ அதனுடைய அடிப்படையில வந்து சில சில நாடுகள்ல சட்டம் ஏற்றிருந்தாங்க. அதுலதான் இந்த 377 அப்படின்ற அந்த இயற்கைக்கு மாறான உறவு அப்படின்ற சில சட்டங்கள் எல்லாம் ஏற்றிருந்தாங்க. அதுதான் வந்து இங்க இந்த திருநங்கையுடைய நிலைமைக்கு ஒரு காரணமா இருந்தது. பல்வேறு நாடுகள்ல இந்த சட்டம் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் அவங்களுடைய ஆட்சி போனதுக்கு அப்புறமா பல இடங்கள்ல அந்த சட்டங்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்குது. ஏன்னா 1950 பிரிட்டிஷ்ல அந்த செக்ஷன் 377 எடுத்துட்டாங்க. ரொம்ப காலமா கழிச்சு தான் அதை வந்து நம்ம இப்ப நீக்கணும். இன்றைக்கு வந்து நிலைமை வந்து பல இடங்கள்ல நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஏன்னா உலகமயமாக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நேரங்கள்ல எல்லாருக்குமே பொதுவெளி பொது சமூகத்தோடைய புழக்கம் இருக்குது. நிறைய நம்ம வந்து இன்னைக்கு வாசிப்பும் மற்றதுனால நிறைய மாற்றங்கள் நிகழ்ந்து இருக்குதுங்கம்மா. நன்றி ஐயா. புகழேந்தி ஐயா வந்துட்டங்க. ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா, நீங்க உங்களுடைய நீங்க சொல்லிட்டு வேலரசு நான் அதுக்கப்புறம் பிரியா பாபு தொகுப்புற என்ன பேசலாம் அவங்க. மகிழ்ச்சி. பிரியா பாபு வாழ்த்துக்கள். நீங்க வந்து தொடர்ந்து உங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுங்க. உலக அளவுல, அதாவது டெல்லி பாராளுமன்றத்துக்கு போன மாதிரி உங்களுடைய பிரச்சனைகளை வந்து உலகளாவிய பிரச்சனையா கொண்டு வரணும். உலக திருநங்கைகளோட தொடர்புக்கு ஒரு பெரிய இயக்கமா நீங்க வந்து வளரணும். நன்றிங்களை பகிர்ந்துட்டீங்க. மகிழ்ச்சி. தமிழியல் ஐயாவுக்கு திரும்பவும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் புது சார்பா. வேலரசு ஐயா நீங்க ஏதாவது பேசணும்னா வாங்க. இல்ல இந்த பிரியா பிரியாபா பிரியா பாபு நீங்க ஒரு தொகுப்புறையா ஒரு 3 நிமிஷம் சொல்லுங்க. திரும்ப ஏதாவது சொல்ல விரும்பினா விடுபட்ட செய்திகளை. நன்றிங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு அருமையான ஒரு நிகழ்வுல கலந்துகிட்டு எனக்கு மிகப்பெரிய மன திருப்தி இங்க இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா வந்து ஒரு 100வது நாள் நிகழ்ச்சியில திருநங்கைகள் குறித்து ஒரு கலந்துரையாடல் பண்ணது ரொம்ப சந்தோஷம். பொதுவா திருநங்கைகளை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்ற ஒரு பார்வையில இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். திருநங்கைகளை நான் பார்க்கும் பொழுது ரொம்ப பரிதாபமா இல்ல வந்து ரொம்ப நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறமா அப்படி பாக்குறத விடுத்து திருநங்கையில ஒரு சக மனிதர் அப்படின்ற ஒரு பார்வையோட பாக்கணும் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்க நம்ம யாருமே பரிதாபம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்க்கல. திருநங்கைகளுக்கான அந்த இடம் எங்க இருக்குதோ அதை நம்ம கொடுக்கணும் அப்படின்றதான் நான் என்னுடைய எதிர்பார்ப்பா இருக்குது. இன்னும் சில செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடி மாநிலமா தமிழகம் இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 1990களில் இருந்தே திருநங்கை குறித்த நிறைய செயல்பாடுகள் நடந்துட்டு இருக்குது. 90களில் சுசந்திரையாடைய வாடாமல்லிக்கு அப்புறமா இவர் நூருல்லா சாரோட அழிகள் வாழ்க்கை இப்படி நிறைய புஸ்தங்கள் இருந்தது. இங்க தமிழகத்துல கிட்டத்தட்ட ஒரு 4-5 திருநங்கை எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. திருநங்கை குறித்து கிட்டத்தட்ட இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு 120 பேர்ல புஸ்தகங்கள் எழுதப்பட்டிருக்குது. திருநங்கை இலக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தமிழகம் தான் முன்னெடுத்து வந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல 2004 வந்து பாத்தீங்கன்னா, முதல் முதலா இந்தியாலேயே திருநங்கைகளுக்கான ஓட்டுரிமை வழக்கு தொடுது. நானும் மதுரையை சேர்ந்த
வழக்கறிஞர்ல நம்ம ரஜினி அப்படின்றவங்க தான் வழக்கு தொடுத்தோம். அதனோட அடிப்படையில பாத்தீங்கன்னா 2008 வந்து இங்க திருநங்கை நலவாரியம் ஆரம்பிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தொடர்ந்து திருநங்கை நலவாரியத்தை அடுத்து மற்ற மாநிலங்கள்ல கூடிய நபர்கள் இங்க வந்து எக்ஸ்போசர் விசிட் வந்ததுன்னு அடிப்படையில 2012 வந்து நால்சான் சொல்லக்கூடிய நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி வந்து ஒரு மீட்டிங் நடத்தினாங்க. அவங்க வந்து வழக்கு தொடுக்கிறாங்க உச்ச நீதிமன்றத்துல. அதுக்கப்புறம் 2014 ஒரு தீர்ப்பு வருது, திருநங்கைகளை நம்ம வந்து மாற்றுப்பாலினமா மூன்றாம் பாலினமா அங்கீகரிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய நீண்ட நெடிய இங்க ஒரு பெரிய வரலாறு இருக்குது. 2015 இருந்து தேசிய திருநங்கைகள் தினமா நம்ம ஏப்ரல் 15 இங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம். சோ இப்படி ஒரு பெரிய தகவல் செய்தி இருக்குது. என்னுடைய ஒரே கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இனிமேல் திருநங்கைகளை பார்க்கும்போது குறைந்தபட்சம் சகோதரத்துவமா நம்ம பார்க்கலாம். திருநங்கைகள்ட்ட முதல்ல பேசுவதற்கு ஒரு முயற்சி பண்ணுவோம். முடிந்தா திருநங்கைகளை நம்மளுடைய குடும்பங்க நபர்கள் நண்பர்களோட அறிமுகப்படுத்துவோம். திருநங்கைகளோட முயற்சி பண்ணுவோம். திருநங்கைகளுக்கு நம்மளால முடிந்த கல்விகளோ இல்ல வேலை வாய்ப்போ இல்லைனா இந்த குவாரண்டைன் டைம்ல தயவு செய்து உணவு சம்பந்தமான உதவிகள் வந்து நம்ம செய்யலாம். ஏன்னா இந்த குவாரண்டைன் டைம்ல பயங்கரமான கஷ்டங்கள்ல திருநங்கைகள் இருக்கிறாங்க. அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிற இடங்கள்ல அந்த மாதிரி உணவு இது பண்ணலாம். குறிப்பா மனிதநேயத்தோட அவர்கள் மனிதரால் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். இதுதான் என்னுடைய இறுதி பதில். நன்றி. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நிச்சயமா கேட்கிற எல்லாருமே இந்த கோயில் எடுத்திருப்பாங்க. நிச்சயமா அவங்களுடைய பார்வை வந்து மாறும். இனிமே மகிழ்ச்சி உங்களுடைய வருகைக்கும் உங்களுடைய உரைக்கும் மீண்டும் ஒரு முறை குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். முறையான நன்றி உரைக்கு நண்பர் வேலரசு அவர்களை அழைக்கிறோம். வேலரசு ஐயா வாங்க. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். தோழர் பிரியா பாபு அவர்களுக்கு சிறப்பு வணக்கம். வணக்கம். இப்ப பெண்பாலோ ஆண்பாலோ வேறுபாடு அறியேன், என்பால் பெரியாரின் பால், என்பாலோ மானுட பால் என்றும் படிக்கலாம் இந்த குரல் பாவை. மானுட அரங்கம் என்றுதான் இதற்கு பெயர் வைத்தோம். வரக்கூடிய ஆளுமைகள் சார்ந்த கலை சார்ந்தவர்கள் திரையரங்கம் நாடக அரங்கம் இதழியல் அரங்கம் என்று பெயர் வைப்போம். இன்று என்ன பெயர் வைப்பது என்று நீங்கள் கடைசியாக முடிக்கும்போது சொன்னீர்கள், மானுட தெய்வத்தோடு அணுகுங்கள் என்று சொன்னீர்கள். அந்த அளவில் தான் எனக்கு மானுட அரங்கம் என்று பெயர் சூட்டினோம். மிகச்சிறப்பான ஒரு உரையை அறிவியல் வழிநின்றும் வரலாற்று வழிநின்றும் சமூக வழிநின்றும் இங்கு திருநங்கைகளுடைய வழிகளை நீங்கள் எடுத்து உரைத்தீர்கள். இனிமேல் நீங்கள் ஒரு சகோதரத்துவத்தோடு பார்க்க வேண்டும் சொன்னீர்கள். நீங்கள் முதன் முதலாக எங்கள் குடும்பத்தில், இது ஒரு பெரிய குடும்பம், இந்த நூறு நாள் பயணத்தில் நான் தொடர்ந்து வந்தவன். இங்க இருக்கும் ரத்தின புகழந்தி ஐயா அவர்கள் தமிழர்கள் இன்னும் மக்கள் வந்து கலந்து கொள்கிற எங்கள் குடும்பத்தார் ஒரு மிகப்பெரிய இந்த குடும்பம் முழுமையும் உங்களை எங்களுடைய தாயாக தமக்கையாக தங்கையாக மகளாக ஏற்றுக்கொள்கிறது என்பதை இந்த நேரத்தில் இந்த கலந்துரையாடும் குடும்பத்தின் சார்பாக உங்களிடம் நான் உறுதி கூறி இனிமேலும் பெரியார் வழி நின்று மானுடத்தின் வழி நின்று ஏனென்றால் அந்த திராவிட நீங்கள் சொன்னீர்கள் இந்த தமிழ்நாட்டில் எவ்வளவோ பரவாயில்லை என்று இல்லை என்று 2008 திராவிட தமிழர் பேரவையின் சுபேந்திர பாண்டியன் அவர்களுடைய ஒன்றே சொல் நன்றே சொல் என்ற ஒரு செய்தியை கேட்டுதான் மாற்று நம்ம மூன்றாம் பாலினத்தவருக்காக அதுக்கு ஒரு வாரியம் அமைத்து திருநங்கை வாரியம் அமைத்தவர் கலைஞர் என்ற முறையில் இந்த பெரியார் மண்ணில் மானுடம் பேணும் மண்ணில் தாங்கள் மதிக்கப்படுவீர்கள். தங்களுக்கான எல்லா சிறப்புகளும் கிடைக்கும் வருங்காலத்தில். நீங்கள் மேலெழும்பி வந்தாலும் இன்னும் கீழ்த்தட்டில் இருக்கக்கூடிய அந்த மூன்றாம் பால் இனத்தவரை திருநங்கைகளை வளர்க்க வேண்டும் என்ற உங்களுடைய இலக்கை அடைய எங்களுடைய தோள்கள் உங்களுக்கு தோழமையாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் கூறி அம்மா எங்களை வாழ்த்துங்கள். அம்மா எங்கள் பயணம் தொடரட்டும். நாளையிலிருந்து புதிய பொறுப்பாளர்கள் வர இருக்கிறார்கள். அவர்களுடைய பங்களிப்போடு இந்த கலந்துரையாடுவோம் நிகழ்ச்சியானது பல்லாயிர நிகழ்ச்சிகளை காண வேண்டும் என்றும் வாழ்த்தி உங்கள் மூலமாக வாழ்த்தி வாழ்த்துங்கள் அம்மா எங்களை. எங்கள் பயணம் 100வது நாள் என்பது ஒரு மிகப்பெரிய திரைப்படங்கள்லாம் மிகப்பெரிய கோலாகலமாக கொண்டாடுவார்கள். நாங்கள் உங்களை வைத்து கொண்டாடி இருக்கிறோம். உங்களுக்கு நன்றி அம்மா, நன்றி. அனைவருக்கும் நன்றி. என்னுடன் பயணம் செய்த இனி பயணம் செய்ய இருக்கின்ற அனைவருக்கும் நன்றி, நன்றி, நன்றி. இன்று ஐயா தமிழியன் ஐயா அவர்களுக்கு பிறந்த நாள். அவர்களுக்கு அடுத்தது கொண்டாட்டம் இருக்கிறது, அது வேறு கொண்டாட்டம், அதிலும் வரும். இப்பொழுதும் நான் மீண்டும் ஒரு முறை நேற்றே சொல்லிவிட்டேன், இன்று காலையிலும் சொல்லி ஆயிட்டு இனிமேலும் சொல்ல வேண்டும். அடுத்த கூட்டத்தில் கலந்து கொண்டு குரல் மலையாக கொஞ்சம் பொழிவேன் என்பதையும் கூறி முடிக்கின்றேன். நன்றி, நன்றி, வணக்கம். வேறு கொண்டாட்டம் கடந்த ஒரு 5-6 நாட்களாக இந்த நிகழ்ச்சி எப்படி இருந்ததுன்னு கருத்து கேட்போம்.
ஒரு 4-5 நாட்களாக மிகவும் பயனுள்ளதுல ஒரு 80%, பயனுள்ளதுல ஒரு 5%, இந்த மாதிரிதான் விழும். ஆனால் இந்த முதல் முறையாக 100% மிகவும் பயனுள்ளதுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. பிரியா பாபு அவர்களுடைய தரமான உரைக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். ஐயப்பகிழ்ந்து வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். கோரிக்கை நிறைவேற்றப்பட்டது. பிரியா பாபு வந்து குழுல சேர்த்துட்டோம். அப்படியா சேட்டா? சரி, இருபால் இடையெங்கு மூன்றாவதாக ஒருபால் உணர்வது அறிவு. நன்றிமா.